திருப்பதியான ஸ்ரீமன் நாராயணன் உகந்தலின் அவதாரங்கள் பல பல. அதில் முக்கியமான அவதாரங்களாக எடுக்கப்பட்டது தசாவதாரம். மஷ்டகூர்ம வராகஸ்ட நாரசிம்மஸ்ட வாமனஹா ராமோ ராமஸ்ட ராமஸ்ட கிருஷ்ண கர்கே ஜனார்தனஹா என்று சொல்லுவார்கள். உங்களுக்கு இப்படி மறைச்சதுன்னா இந்த பக்கம் வந்துடுங்க, நீங்கள் ரெண்டு பேரும் அப்படி இப்படி வந்துட்டு இந்த பக்கம் வந்துடும், இப்படி போய்க்காந்து. மீனோடு ஆமை கேடலி குரலாய் முன்னுமி ராமனாய் தானாய் பின்னுமி ராமனாய் தாமோதரனாய் கற்கையுமானான் என்று சுவாமி திருமங்கையாழ்வார் தசாவதாரத்தை வரிசைப்படுத்தியிருக்கார். அதில் மஷ்டாவதாரம் என்ன, கூர்மாவதாரம் என்ன, வராக அவதாரம் என்ன, திசும்மா அவதாரம் என்ன, வாமன திருவிக்கிரம அவதாரம், அடுத்தபடியாக பரசுராம அவதாரம், ஸ்ரீராம அவதாரம், பலராம அவதாரம், ஸ்ரீகிருஷ்ணா அவதாரம். இந்த பரசுராம அவதாரம், ஸ்ரீராமாவதாரம், ஸ்ரீ பலராம அவதாரத்தை மூணும் சொல்லும்போது ராம ராம ராமா சொல்கிறா இல்லையா, அதை முன்னுமி ராமனாய் தானாய் பின்னுமி ராமனாய் என்று எடுத்தார் திருமங்கையாழ்வர். முன்னுமி ராமனாய் பரசுராமன், பின்னுமி ராமனாய் பலராமன், தானாய்ங்கிறது யாருன்னு கேட்டால் சக்கரவர்த்தி திருமகனா ஸ்ரீராமன். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னு கேட்டால் எம்பெருமான் உகந்தருன திருவவதாரம், தானே உகந்த அவதாரம், எனக்கு பிடிச்சது, நானே வந்து பிறந்தேன், மற்றதெல்லாம் அவர் வந்து பிறக்க இல்லையா, எல்லாம் எம்பெருமானுடைய அவதாரம் தான். இருந்தாலும் தானாயின்னு சொன்னதுனால தானுகந்த அவதாரம் ஸ்ரீராம அவதாரம்னு தேர்றது. அப்பேற்பட்ட பெருமை பொருந்திய அவதாரம், ரோல் மாடல், எல்லாருக்கும் எப்படி நடக்கணும், எப்படி நடக்கப்படாது, ஸ்ரீ தர்மம் என்ன, எப்படி நண்பர்கள் எப்படி இருக்கணும், கூட பிறந்தவா எப்படி இருக்கணும், இப்படிங்கிறத எல்லாத்தையும் விஸ்தாரமாக சொல்லி எல்லாத்துக்கும் மேலே இந்த சரணாகதி சாஸ்திரத்தை எடுத்து சொன்ன திவ்ய காவியம் ஸ்ரீராமாயணம். எப்பேற்பட்ட ஒரு ஏத்தமானது அதுக்குண்டு. பஞ்ச இதுநிலைகள் சொல்லுவா, பஞ்ச சம்ஸ்காரம் சொல்கிறா இல்லையா, மிக்க விதநிலையும் மெய்யா முயற்நிலையும் தக்க நிறையும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் என்று சொல்லுவார்கள். அந்த கிரமத்தில் அஞ்சையும் எடுத்து சொன்னது ஸ்ரீராமாவதார். மிக்க விரநிலை மெய்யா முயற்நிலை தக்க நெறி தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் உபே, இது நேராக சுத்தமான தமிழ் திருவாய்மணி தனியில் காட்டுறது. உபாயம் உபேயம் விரோதி பிராபியம் பிராபகம் என்று சொல்லுவார்கள் சம்ஸ்கிருதத்தில். என்ன அடையணும், என்ன வழி, என்ன அதுக்கு விரோதி, என்ன மார்க்கம், என்ன பண்ணணும், என்ன பலன், என்ன அப்படி சொல்லுவார்கள். இதெல்லாம் காட்டி கொடுக்கறது ஸ்ரீராமாயண காவியம். இதில் பெரிய விசேஷம் என்னன்னு கேட்டால், விபீஷண சரணாகதி பார்த்தோம், உத்தேசமான உசந்த விஷயம், சரணாகதியிலேயே உசந்த சரணாகதி, பல சரணாகதி இருக்குது. ஆரம்பத்தில் இந்த தேவர்கள்லாம் சரணாகதி பண்ணி தான் ஸ்ரீராமாயணமே ஆரம்பம். விபீஷண சரணாகதி கடைசி சரணாகதி. இந்த சரணாகதியோட யுத்தகாண்டத்தில் சரணாகதி பருவம் முடியாது. அப்படிப்பட்ட விபீஷண சரணாகதி ரொம்பவே உசந்த சரணாகதி. அது நேற்றுக்கு பார்த்தோம். மேற்கொண்டு என்ன முடியுமோ இனி தினம் பார்த்து ஸ்ரீராமபட்டாபிஷேகத்தையும் நடத்தணும். என்ன பெரிய விசேஷம்னா, யுகாதி அன்னைக்கு இந்த வருஷம் ஆரம்பம், வாசலில் பெருமாள் ஏறினார், பிராப்தமாச்சு, ஸ்ரீசலோகம் வாங்கிட்டு ஸ்ரீசைல பார்த்துன்னு தொடங்கினோம். இன்றைக்கி ஸ்ரீராமன் ஸ்ரீராமநவமி ஆனபடியால் சக்கரவர்த்தி திருமகனார் நேராக ஏறார். என்ன தான் இப்படி இப்படி நான் இன்றைக்கி உதாரணம் சொன்னேன், சாஸ்திர ஞானம் சம்மை ஞானம் கல்கண்டு தித்திக்கும் கல்கண்டு தித்திக்குன்னு வாயால் சொன்னாலும் வாயில் பொருள் பார்த்தா தான் தெரியும் ராமன் எப்படி இருக்கா சீதை எப்படி இருக்கா. இந்த மாதிரி குண அடகு வடி வழகு எல்லாம் எடுத்து சொல்லி வாயால் சொன்னாலும் பிரத்யக்ஷமாக நேர வாசலில் எல்லி அவருடைய ஸ்ரீசடகோபம், ராமனுடைய ஸ்ரீசடகோபம் யாருன்னு கேட்டால் ஸ்ரீ சடாரின்னு சொல்கிறாலே ராமனுடைய திருவடி ஹனுமார் அஞ்சனைய பகவான், திருவடின்னே பேர் அவருக்கு. பெருமாளுடைய திருவடி நம்மாழ்வார், ராமனுடைய திருவடி ஹனுமார். சில பேர் சிறிய திருவடி சொல்கிறார், அது சம்பிரதாயம் இல்லை. பெரிய திருவடின்னு சொன்னால் கருடனை குறிக்கும், திருவடின்னு சொன்னால் ஹனுமாரை குறிக்கும். அவருக்கு விஷ்ணு ரதம்னு பேர் கருடனுக்கு. எல்லா பெருமாளுக்கும் அவர் பொது, எல்லா பெருமாளுக்கும் கருட சர்வம் உண்டு, எல்லாருக்கும் பண்ணுவார். ராமருக்கு ஹனுமந்த வாகனம் விசேஷம், ராமரை தவிர எனக்கு வேறு யாரும் வேண்டாம் அப்படின்னு சொன்ன ஹனுமார் இங்கேயே சிரஞ்சீவியாக இருக்காருங்கிறதா ஐதீகம். என்ன காரணங்கிறதையும் இன்றைக்கு விண்ணப்பம் பண்ணினேன். எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருதமஸ்த காஞ்சலிம் பஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமதராட்சசாந்தகம் சொல்லி அந்த கிரமத்தில் தான் மாதிரி ஒரு பிளகாயை போட்டு ஒரு ஆசனத்தை போட்டு, நமக்கு தெரியாது கண்டியாமல் கண்ணுக்கு தெரியாமல் ஒரு வைப்ரேஷன் சாநித்தியம் இருக்குது. இங்கே ஆஞ்சநேய பகவான் எழுந்தருளி
ஸ்ரீராமாயணத்தை கேட்கிறார் அப்படிங்கிறதாக ஒரு ஐதீகம் சொல்லப்படுறது. இந்த ஆலிங்கனம் நேற்றுக்கு சொன்னேன், உகந்த பரிசு எல்லாம் வந்து சீதையை கண்டேன் கண்டேன் சீதையை சொல்கிறார். திஷ்டாதேவி சம்ஸ்கிருத வார்த்தை ஸ்ரீராமாயணத்தில் காட்டப்படுறது. திஷ்டாதேவி, தேவி திஷ்டான்னு சொல்லலை, திஷ்டான் முதல்ல போட்டார். கண்டேன் சீதையை வால்மீகி ராமாயணம் அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணினார். கம்பர் நாட்டாழ்வார் கண்டேன் சீதையைன்னு போட்டார். உடனே அவருக்கு என்ன பரிசு கொடுக்குறதுன்னு தெரியல. நான் என்னப்பா அவனுக்கு தரப்போகிறேன், எவ்வளோ கொடுத்தாலும் தகும், பொண்ணோ பொருளோ கொடுத்தா அது ஏதோ ஒரு காலத்தில் அழிஞ்சு போயிடும். எவ்வளோதான், ஒரு வீடு வாசல் வாங்கி கொடுத்தோம், ஒரு கார் வாங்கி கொடுத்தோம், எத்தனை நாள் இருக்கும், அதுக்குன்னு ஒரு லைஃப் இருக்கும் இல்லையா. அதனால் இதெல்லாம் சாஸ்வதம் இல்லை எனக்கு வேண்டாம் அப்படின்னு ஹனுமார் அதெல்லாம் எதிர்பார்த்து பண்ணலை அப்படின்னு சொன்னார். நன்றி நன்றி உணர்ச்சி ஒன்றுமே எதிர்பார்க்காமல் பண்ணார் தான் ஹனுமாருக்கு இருக்கிற ஏற்றம். கம்பேர் பண்ணக்கூடாது. உதாரணம் புரியணுங்கிறதுக்காக சொன்னேன், சுக்ரீவன் ஒரு காரியத்தோடு சரணாகதி பண்ணினான், ராஜ்யம் கிடச்சது அவனுக்கு, வாலி போயிட்டான், கிஷ்கிந்த கிடச்சது, ராஜ்ய பெருமான் சுக்ரீவ பட்டாபிஷேகம் கிடச்சி விட்டு, இன்றைக்கி விபீஷன் வந்து சரணாகதி பண்ணிட்டான், ஏன்னா அங்கே இருந்தால் உயிருக்கு ஆபத்து வந்தான், இலங்கை எதிர்பார்த்து வரலாம். ஏன்னா இலங்கா ராஜ்யம் கிடச்சது, இலங்கா ராஜ்யத்தை பட்டாபிஷேகம் பண்ணி கொடுத்துட்டா வச்சுக்கோன்னு சொல்லிட்டார். அனுமார் கண்ண கொடுத்தார், அனுமார் எவ்வளோ பண்ணியிருக்கார். அனுமார் தான் இங்கே ஆச்சாரியன்னு சொல்கிறேன். சீதையும் ராமரையும் சேர்த்து வச்ச உயிர் ஆறுன்னு கேட்டால் அந்த உயிரை காப்பாற்றி கொடுத்தது ஆஞ்சநேய பகவான். அப்படி தான் ஆச்சாரிய ஸ்தானத்திலிருந்து ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சார். அப்பேற்பட்டவருக்கு அவர் என்ன கொடுக்க முடியும், எவ்வளோ கொடுத்தா தகும், அதுக்கு என்ன மதிப்பு ஒன்று சொல்ல முடியல. அதனால் என்னாலானது வாப்பான்னு சொல்லி ஆற அழுந்த கட்டி கொண்டார் ஆலிங்கனம். அதுதான் பரிசு, புகந்த பரிசுன்னு ஆண்டாளுடைய நாடு புகழ் பரிசு என்று எடுத்தால் ஆண்டாள் திருப்பாவையர். அதுக்கு சமமே ஒன்றும் கிடையாது. இந்த திருமேனி சாக்ஷாத் ஸ்ரீமன் நாராயணன் அவதாரமான ஸ்ரீராமன் கட்டின்ற திருமேனி, இதை விட்டுட்டு நான் மோட்சத்துக்கு வரலை, எனக்கு இங்கேயே நான் இருக்கேன், எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டார். ராமனா ராமன் இந்த ராமன் பட்ட கை ராமன் பட்ட திருமேனி, ராமனாகவே நான் எல்லாரையும் சேவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டான்னு சொல்லிட்டார் அப்படிங்கிறதாக சொல்லி இன்றைக்கும் சிரஞ்சீவியாக இருக்காருங்கிறதாக தாத்பரியம். அதில் திருமாலையில் ஒரு பாசுரம், நேற்றுக்கு விட்டு போன பாசுரம் அது, அதை சொல்லிவிட்டு மேற்கொள்ளும். குரங்குகள் மலையை நோக்க குளித்து தாம் புரண்டு டோடி, பா சலமிலா அலினும் போலேன்னு பாட்டு போகிறது இல்லையா, அதில் குரங்குகள் புளூரில் மலையை சிங்குளர். தமிழ் பாசனம் இது மாதிரி வரலாமா, குரங்குன்னு வந்தால் மலைன்னு வரணும், குரங்குகள் வந்தால் மலைகள்னு வரணும். இது என்ன இப்படி ஆழ்வார் பழையிருக்காரு, தொண்டரடி பொடி ஆழ்வார் பாசுரத்தில் ஏதாவது பிரிண்டிங் மிஸ்டேக்கா அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. குரங்குகள்ங்கிறது நிறையா இருக்குது, எண்ணிக்கையில் நிறையா இருக்குது, பல குரங்குகள். மலைங்கிறது சிங்குளர், ஒரு ஒரு மலை இல்லை, ரெண்டு விதமான அர்த்தம் பண்ணுறா. நிறையா குரங்குகள் ஒரு மலையை தூக்கி கொண்டு வச்சது, மலை அவ்வளோ பெரிய 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 மலையாக இருந்தது, ஒரு குரங்கால் தூக்க முடியல, எல்லா குரங்குகளும் சேர்ந்து தூக்கிட்டு, இது ஒரு விதமாக அர்த்தம் பண்ணினார். அடுத்தபடியாக இன்னொரு ஆச்சாரியன் வேறு விதமாக அர்த்தம் பண்ணினார், இதெல்லாம் இல்லை அவள் தெம்பு இல்லையா எல்லாம் தூக்குவா, எவ்வளோ குரங்குகள் இருக்கோ அவ்வளோ மலைகள் இல்லைங்க, எல்லா குரங்குகளும் கைங்கரியத்தில் சம்மந்தப்படணும்னு ஆசைப்பட்டது பாதிச்சது. அதனால் சின்ன மலையாக இருந்தாலும் நாலு குரங்குகள் சேர்ந்து நீ ஒரு பக்கம் முடியும் நான் ஒரு பக்கம் முடிக்கணும்னு ரெண்டு பேருமா நாலு பேராக சேர்ந்து தூக்கிட்டு போவோம் அப்படின்னு சொல்லி சொல்லி 70,000 வானர்கள் இருந்தான்னு சொல்கிறான். இவங்க 70,000 மலைகள் இருக்கணுங்க, 70,000 மலைகள் இல்லை, அதனால் என்ன பண்ண முடியும், ஒவ்வொரு மலையும் நானும் சேர்ந்து சேர்ந்து தூக்குறேன்னு சொல்லி எல்லாம் கலந்து கலந்து பரிமாறி தூக்கினான் அப்படின்னு சொல்லி அழகாக அர்த்தம் பண்ணேன். ஆழ்வார்கள் எல்லாம் பாசுரம் பண்ணிட்டான், அதுக்கு வியாக்கியானம் பண்ணலைன்னா அவங்க ஒன்றுமே புரியாது. வியாக்கியான சக்கரவர்த்தி பரமகாருணிகர் பெரியவாச்சான் பிள்ளை அழகாக சாதிக்கிறார். இது மாதிரி பல குரங்குகள் சேர்ந்து ஆசையாக ஒவ்வொரு மலையாக தூக்கி தூக்கி போட்டால் ஸ்டெயின் இருக்கா, தத்துற ஒரு மலைன்னா பெயின் ஸ்டெயின் இருக்கும், இல்லாமல் அழகாக ஆசையாக இல்லாமல் நானும் இந்த கைங்கரியத்தில் ராம கைங்கரியத்தில் பங்கு பெறுவேன், நானும் பிடிக்கிறேன் நானும் தோடுறேன்னு சொல்லி சொல்லின்னு போச்சு. எடுத்து வச்சார் அணிலாம் பார்த்தது, இது என்னாலான உபகாரம், நானும் இதாக செய்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு சமுத்திரத்தில் வந்து பரலுமா, இங்கே மண்ணில் கரையில் வந்து பரலுமா, மண்ணெல்லாம் ஒட்டிக்குமா, அந்த மலையெல்லாம் வைக்கிறாளே ஒரு மலையும் இன்னொரு மலையும் வைக்கும்போது நடுவில் ஜாயிண்ட் அந்த சிமிட்டு பூச்சு அந்த வேலையெல்லாம் அணில் தான் செஞ்சுது அப்படின்னு சொல்லுவார். இங்கே சலமிலா அணிலும் போலே பதத்தை போட்டார், எதிரியும் எந்த விதமான பிரதிபலனையும் பார்க்காம செஞ்சுட்டு குரங்குகளை காட்டிலும் அணிலுக்கு வாசல் ஜாஸ்தின்னு சொல்லிட்டார்கள் ஆச்சாரியர். காரணம் என்னன்னு கேட்டால் குரங்குகள்லாம் ஏன் பண்ணித்துன்னு கேட்டால் அவனுடைய மகாராஜா சுக்ரீவனுடைய கட்டளை, நான் செய்ய அணையை கட்டு மலையை கொண்டு போட்டு சொன்னான், அவன்கிட்ட நிலைவேறு வாங்கினு நாளைக்கு ஊருக்கு போனோம் அவன்தான் சாப்பாடு போடுறான், அதனால் அது கடமையை செஞ்சது. அணிலுக்கு அதே மாதிரியான நிர்பந்தம் இல்லை, இது ராமகாயங்க காரியத்தில் அப்படின்னு நம்மளும் கலந்துக்கணுமே அப்படின்னு சொல்லி ஒரு பாலிப்பில் ஒரு விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் நிஷ்காமியம் அப்படின்னு சொல்லுவார். அதனால் ஒரு விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் கைங்கரியமே ஸ்வரூபம் அப்படிங்கிறதுல அது வந்து பண்ணிட்டு சொன்னார்.
இன்னொரு ஆச்சாரி இன்னும் கொஞ்சம் விசேஷமாக அழகாதிக்கு சமாதானம் சொல்கிறார். கல்லெடுத்து வைக்கிறது சித்தாள் வேலை, பூச்சி வேலை பண்ணுறது கொத்தனார் வேலை. சித்தாளை காட்டிலும் கொத்தனாருக்கு மதிப்பு ஜாஸ்தி, சம்பளம் ஜாஸ்தி, பவர் ஜாஸ்தி. ஆக இந்த குரங்குகளை காட்டிலும் அணில் பண்ண கைங்கரியம் தான் உத்தேசம். மல்ல நிற்காது இல்லைட்ட, கல்லை வச்சு தான், கல்லை வச்சு பூசணுமே, பூசினா தான் கல் நிற்கும், கிட்ட அது உருண்டு கீழே வந்துடும். அதனால் இதை காட்டிலும் அணிலுக்கு ஏத்தம் ஜாஸ்தி அப்படின்னு ரொம்ப அழகாக சொன்னார். ராமகாரியத்தில் அணிலும் கைங்கரியம் பண்ணியிருக்கு, குரங்குகளும் கைங்கரியம் பண்ணியிருக்கு, ராட்சசாலும் வானரர்களும் கைங்கரியம் பண்ணியிருக்கா, மாதிரி மனுஷாலும் கைங்கரியம் பண்ணியிருக்கா. இப்படிலாம் பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னு கேட்டால், தர்மத்துக்கு எல்லாரும் துணை நிற்பார். ஏன்னா இதனுடைய சாரம் ஒன்றுலேயும் ஒவ்வொரு சர்க்கத்திலையும். இதனால் நாம் அறியப்படுவது என்ன என்றால், தெரிந்து கொள்வது என்னவென்றால் பார்த்தா ஒன்றுக்கும் ஒரு சாராம்சம் இருக்குது. இந்த சர்க்கத்தில் கடைசியில் பலஸ்வதினு ஒன்று கிடையாது, கன்க்ளூஷன் சொல்கிறா இல்லையா. அண்ணா என்ன தெரியுதுன்னு கேட்டேன், அணிலுக்கு இந்த ரோல், வானரர்கள் இந்த ரோல்லாம் பண்ணும்போது நம்மளும் ஏதோ சின்ன சின்ன கைங்கரியம் பண்ணணும், பலனை எதிர்பார்த்து பண்ணக்கூடாது. இந்த மாதிரி பண்ணினால் எம்பெருமான் சர்வரக்ஷான் பார்த்துப்பான் அப்படின்னு சொல்கிறார். இதுக்கு மேலே ஒன்று சொன்னேன், அது வால்மீகி ராமாயணத்தில் இல்லை. அணிலை கூட்டு ரொம்ப சந்தோஷமாக ராமர் தடவி கொடுத்தார். அவர் அணி தடவி கொடுத்த விரல் பதிவு தான் அணில் மேலே இருக்கிற கோடுகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இது கேட்குறது என்னென்னா, கதைக்குள் கதையும்பா. இதுமாதிரி ராமாயணம் தெரிஞ்சது, தெரியாத கதை உள்ளே இருக்கிறது சாஸ்வதமாக அப்படின்னு சொல்லி ஹாஸ்யமாக இருக்குது, நல்ல விஷயம் தானே. ஆனால் வால்மீகி ராமாயணத்தில் அது மாதிரியான சோகங்கள்லாம் காணப்படலை, அப்படியான ஒரு ஏத்தமானது உண்டு. இன்னொரு விஷயம் என்ன கவனித்தா தெரியும், விபீஷன் வந்துட்டான், சரணாகதி பண்ணிட்டான், ஆட்சியை தான் ஆரம்பிக்க போகிறது. அவன் வந்தவுடனே சமுத்திரராஜன் சரணாகதி பண்ண சொன்னான், தான் பண்ணது போகிறான்ட்டு. சரணாகதி பலிக்கலை, சரண்யன் சரணாகதன். நேற்றுக்கு இந்த விஷயமெல்லாம் பார்த்தோம். இந்த விஷயம் கேட்டால், இருக்கிறதுலே கொஞ்ச நாள் பழக்கம் உள்ளவன் யாருன்னு கேட்டால் விபீஷன். விபீஷனுக்கும் ராமனுக்கும் எவ்வளவு நாள் பழக்கம், எவ்வளோ நாள் சேர்ந்திருந்தார் அப்படின்னு நீங்கள் பார்த்தாங்கன்னா, ஹார்ட்லி 15 days. அதுக்கு மேலே விபீஷனுக்கும் ராமனுக்கும் ஒன்றும் பழக்கமே இல்லை. ஆனால் அவனுக்கு விபீஷணன் ஆழ்வார்னு பேர் வந்துடுத்து, விபீஷணன் தம்பின்னு ஒரு பட்ட இதை கொடுத்துட்டார். விபீஷணனுக்கு ஸ்ரீலங்காவை பட்டாபிஷேகம் பண்ணி கொடுத்துட்டார் ராமன். இவர் எவ்வளவு சிறந்தவர், எவ்வளவு குணவான், எவ்வளவு மகாகுணம் பொருந்தியவர், எவ்வளவு நன்னா தெரியுது பார். 15 நாள் என்ன கணக்கு, ஒரு சந்தேகம் வரலாம். விபீஷணங்கேருந்து 4 பேர் அடிச்சுட்டு கதையை எடுத்துகிட்டு அங்கேருந்து ஆகாய மார்க்கமாக வரான், சரணாகதி பண்ணுறான். விபீஷணஸ்து தர்மாத்மா அப்படின்னு சொல்கிறான். இவர் வந்து ஒரு சர்மஸ்லோகம் சாதிக்கிறார். விபீஷண சரணாகதி தான் இந்த சர்மஸ்லோகம். என்ன சர்மஸ்லோகம் கேட்டால், எல்லாரும் நெத்தியப்படி சொல்ல வேண்டிய சர்மஸ்லோகம், தியாச்சரியமான சர்மஸ்லோகம், ஸ்ரீராமச்சர்மஸ்லோகம். சகிருதேவ பிரபன்னாய தவஸ்மிதயாச்சதே அபயம் சர்வபூதேப்யோ ததாம் ஏதத் பிரதம் மமாஹா. சகிருத்னா அப்படி நினச்ச மாத்திரம் ஒரு தடவை பண்ணால் போடும், இதே பல தடவை பண்ணணும் பண்ணணும் சொல்கிறதுங்கிறது. அதனால் புனப்புனப்பிரணம்யா அப்படின்னு தேசிய சம்பிரதாயத்தில் பல தடவை சேவிக்கிறாள் இல்லையா, எதுக்காக பல தடவை சேவிக்கணும், ஒரு தடவை சேவிச்சா போருமேங்கிறது தான் தென்னாச்சாரிய சம்பிரதாயத்தினுடைய வழக்கம். ஒரு தடவை சேவிச்சா போதும், எதுக்கு பல தடவை சேவிக்கணும். அதனால் ஒரு சகிருத்னா அப்படி நினச்ச மாத்திரம் ஒரு தடவை பண்ணால் போருமே அப்படின்னு. இந்த புனப்புனப்பிரணம்யான்னு எங்கள் கத்தியத்திரயத்தில், வைகுண்ட கத்தியத்தில் வருது, அதுக்கு பாஷ்யம் பண்ணியிருக்காள். அதுக்கு என்ன மாதிரி அர்த்தம் பண்ணான்னா, பல தடவை சேவிக்கிறது அந்த அர்த்தம் பண்ணலாம். இப்படி சேவிப்பாளாம், தலை எங்கே இருக்கோ அங்கே நேர்ந்துருக்கணுமா, திருப்பி அங்கே சேவிப்பாளாம், திருப்பி தலை எங்கே இருக்கோ அங்கே அப்படி சேவிப்பாளாம். நீங்கள் எங்கே பார்க்கலான்ட்டா, பிருந்தாவனத்தில் பார்க்கலாம். பிருந்தாவனத்தில் அந்த கிரி, இங்கே கிரிபலம் பண்ணுறாளே, அப்போ பண்ணும்போது கோகுலத்தில் அந்த கிரி பிரதர்ஷனத்துக்கு இதை மாதிரி பண்ணுவா அப்படின்னு சொல்லி சொல்லுவார். படுத்துக்கணும், படுத்துட்டு இடத்துல நல்லா சாஷ்டாங்கமாக படுத்துக்கணும், தலை எங்கே இருக்கோ அந்த இடத்துல திருப்பி காலை வச்சுக்கணும், திருப்பி படுத்துக்கணும், திருப்பி எதுனா திருப்பி. அதுமாதிரி பண்ணுறது தான் புனப்புனப்பிரணம்யா. அப்படியே சேவிச்சுட்டு போனார், நடந்து போனார் இல்லை, இதுமாதிரி சேவிச்சுட்டு போனான் அப்படிங்கிறதாக தாத்பரியமானது இங்கே சொல்லப்படுறது. ஒரு நாள் அங்கேருந்து வந்து சரணாகதி பண்ணுறான் விபீஷணன், ராமகோஷ்டில் சேர்ந்தாச்சு. அப்புறம் அணை கட்டுறார், அணை கட்டுறதுக்கு 5 நாளாக இருக்குது. முழுக்க முழுக்க விபீஷன் சகாயம் பண்ணுறார், கூடவே இருக்கார், வெளியெல்லாம் சொல்லித்தர, 5 நாள் ஆச்சு. அப்புறம் ராமன் ராவண யுத்தம், இப்போ போர் ஆரம்பித்தா, அவள் போர் ஆரம்பித்தா, போர் முடிவுக்கு வர்றது 7 நாள், 7 நாள் யுத்தமாச்சு. எவ்வளோவாச்சு, 7, 5, 12, 13 நாள். 2 நாள் திருப்பி வா, இங்கேருந்து ஒரு நாள் திருப்பி புஷ்ப விமானத்தில் அயோத்திக்கு போகிற, அயோத்தியில் மறுநாள் பட்டாபிஷேகம், 15 நாள். 16வது நாள் திரும்பி அவர் ஸ்ரீலங்கைக்கு வந்துட்டார். அவர் கிடைச்ச பரிசு என்ன, எவ்வளோ பரிசு கிடைச்சிட்டு பாருங்க. பெருமாள் கிடைச்சார், போன இடத்துல ஸ்ரீ ரங்கநாதனையே தூக்கி கொடுத்துட்டார் ராமர். ஆஹா நீ வச்சுக்கோப்பா, விபீஷணனுக்கு ராமர் கொடுத்த பரிசு சாக்ஷாத் ரங்கநாத். இன்றைக்கி ஸ்ரீரங்கத்தில் எழுந்துள்ளிருக்காரு, தென் திசை இலங்கை நோக்கின்னு பாசுகிறோம்.
தெந்திசை இளங்கை நோக்கி எதுக்காக எம்பெருமான் சயனிச்சிருந்துக்கான்னு கேட்டால், விபீஷனை பார்த்து சயனிச்சிருந்துக்கான், அவன் பார்த்து எழுந்தருள் என்ன பெருமாள் சந்தோஷத்தினால ஆகா நீ தானப்பா இங்கே கொண்டு வச்சேன், ஏன்னா உன் தினம் பார்த்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். இதுக்கும் ஒரு ஆச்சாரியர் விளையாட்டா ஹாஸ்யமாக விளையாட்டுன்னு சொல்லக்கூட அபச்சாரம் ஹாஸ்யமாக வியாக்கியானம் பண்ணினார். அதெல்லாம் விபீஷனெலாம் பார்த்துட்டுருக்கல்லவர். குடதிசை முடியை நோக்கி குடதிசை தென்திசை இலங்கை நோக்கி கடல் நிற கடவுளந்து அரவணை துயிலமாக கண்டு உடலென குறுகுமாலோ, குடதிசை முடியை வைத்து குணதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தென்திசை இலங்கை நோக்கின்னு பாசம். தென்திசை இலங்கை நோக்கி எதுக்காக பண்ணால் விபீஷனுக்காக அர்த்தம் பண்ணிட்டார் சொன்னார் ஒரு ஆச்சாரியன். அது உள்ள அர்த்தம் அப்படி இல்லை. தென்திசையில் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் எழுந்துள்ளிருக்கார், பெரிய பெரியாழ்வார் எழுந்துள்ளிருக்கார். அதனால் மாமனார் ஊர் ஆம்படையா ஊரை பார்த்துட்டு அவர் எப்போதும் அந்த பக்கத்திலே பார்த்துட்டுக்காரே தவிர இன்னமும் போய் ஸ்ரீலங்கையை பார்த்து என்ன பண்ண போகிறாரு எல்லாம் வேண்டாம் அப்படி பண்ணார் சொல்லி ஹாஸ்யமாக ஒரு சமாதானம் சொன்னான். இப்படியும் இருக்கும் இப்படியும் சொல்லலாம், இதுதான் ஆச்சாரியர்களுடைய பெருமிதம், அவருடைய ஒரு பாணி அப்படி சொல்லி சொன்னேன். எதுக்கு சொல்ல வந்தேன், அவ்வளோதான். விபீஷனுக்கும் ராமருக்கும் இருக்கிற சகாயம் சேர்ந்திருந்த நாட்கள் 15 நாட்கள் கிடைச்ச பரிசு எவ்வளோ பாருங்கள், எவ்வளோ நாள் கூட எத்தனை பேர் இருந்திருக்கா. அதனால் உன்னோடு எழுவரானோம், 7வது தம்பி முதல்ல 4 பேர் இருக்கா, குகன் 5, சுக்ரீவன் 6, விபீஷன் 7 அப்படின்னு நம்பிக்கை ஒரு எண்ணிக்கை கொடுத்தார். இந்த ஸ்ரீலங்காவை பட்டாபிஷேகம் பண்ணி கொடுத்தார். விபீஷன் ஜனநகரி பண்ணணும் ரொம்ப சந்தோஷம், பாப்பா உட்காந்துக்கோ, லக்ஷ்மணனை கூட்டு சுக்ரீவனை கூப்பிட்டு இவனுக்கு பட்டாபிஷேகத்தை பண்ணணும், என்ன பட்டா ஸ்ரீலங்காவை பட்டாபிஷேகம் பண்ணி கூட்டு நீ தான்ப்பா ராஜான்னு நான் எல்லோரும் ஆச்சரியப்பட்டு போயிட்டார். யுத்தம் ஆரம்பிக்கல, ராவணவதம் நடக்கலை, ஒன்றுமே பண்ணலை, பண்ண போகிற ஆனால் கட்டுண்டுக்கா. சரி இவனே விபீஷனை கூப்பிடுப்பா எல்லாம் ஏற்பாடு பண்ணி விபீஷனு பட்டாபிஷேகத்தை பண்ணுன்னா ஆச்சரியப்பட்டு போயிட்டா. கூறக்காரன் அதிமானுஷம்னு ஒன்று இருக்கு, ஆச்சரியப்பட்டு கேள்வி கேட்குறார், என்ன ராமா என்ன நாடகம் என்ன நாடகம். இதேமாதிரி இவன் முன்னாடியே பட்டாபிஷேகத்தை பண்ணியிருந்துக்கலாமே, என்ன இல்லையே நீ ஸ்ரீலங்கா நினச்சா பண்ணி போயிருக்கலாமே, போகலையே, இன்னும் ஜெயிக்கவே இல்லை, ராவணனை ஜெயிப்பியான்னு தெரியல, தினம் அழுதுன்ட்டுருக்க பண்ண முடியுமான்னு தெரியல, என்ன பண்ண போகிறான்னு தெரியல, கவலைப்படுறேன், தைரியமாக உட்காந்துட்டு இவருக்கு போய் பட்டாபிஷேகத்தை பண்ணினீங்க என்ன தைரியம் உனக்கு, நிச்சயமாக நீ ராவணனை வதம் பண்ணிடுவியா, ஸ்ரீலங்காவை அவர்கிட்ட கொடுத்துடுவியா, என்ன தைரியத்தில் பண்ணினேன் அப்படின்னு ஆச்சாரியர்கள் கல்வி கேட்டிருந்தார். ராமர் அதை இதுமாரி கேட்கப்பா பண்ணுவாங்கிறதுன்னு ராமரை பார்த்து ராமர் காலத்தில் எதிர்த்த மாதிரி பேசுகிறதுக்கு யாரும் தைரியமே கிடையாது. அவர் எந்த காரியம் செஞ்சாலும் காரணத்தோடு செய்வார், காரணா காரியம் இல்லாமல் எந்த காரியமும் அவர் செய்யவே மாட்டார். டக்குன்னு லக்ஷ்மண சுவாமியும் சுக்ரீவனையும் கூட்டு விபீஷனுக்கு பட்டாபிஷேகத்தை பண்ணு, இலங்கா ராஜ்யத்தை இலங்கை சொன்ன இவன் தான் நாளிலேருந்து இவன் தான் இலங்காதிபதி அப்படின்னு சொல்லி பட்டத்தை கூட்டினார். வேண்டாம் வேண்டாம் சுவாமி, என்ன சுவாமி நான் சொல்கிறேன் கேளு வாங்கிக்கோன்னு சொன்னார். காரணம் சொன்னார், அவர் எப்படி ராவணவதம் ஆப்போறது விட போகிறது இல்லை, இவ்வளோ தூரம் வந்தாச்சு, அவன் மனசு திருந்தி சீதையை கொண்டு வர மாதிரி தெரியல, கொன்னுட்டா தீட்டு வந்துடும், கொன்னுட்டு அப்புறம் நான் அப்படியே கொடுத்து உதறிட்டு போக முடியாது, ஸ்ரீலங்கா என்ன பண்ணுறது, இந்த பொறுப்பு இருக்கணும், இந்த பொறுப்பை அவங்கள்ட்ட ஒப்படைக்கணும், அதனால் அந்த தீட்டோடு உனக்கு போய் பட்டாபிஷேகம்லாம் பண்ண சரியாக வராதுப்பா, முன்னாடியே பண்ணிவிடுறேன் வச்சுக்கோ பிடிச்சிக்கோ நீ அப்படின்னா. திருப்பி கேட்டால் எல்லாருக்கும் பக்கு பக்கம் பயமாக இருக்குது, ராவணன் அவ்வளோ சுலபமாக எதுக்க முடியுமா ஜெயிக்க முடியுமா, என்ன தைரியத்தில் பண்ணுறார், ஒரு தைரியமாக அவர்கிட்ட போய் காதில் போய் சுவாமியை மாரி பண்ணுறேன், ராவணன் வருஷமே ஜெயிச்சுட்டா என்ன பண்ணுவீர் அப்படின்னு ராமன்ட்ட கேட்டான். ரொம்ப சிம்பிள், ஒன்றுமே கஷ்டம் இல்லை, இதே விபீஷன் அழிச்சின்னு போவேன், அழிச்சின்னு போய் எனக்கு அயோத்தியா இருக்குது, பரதன் என்கிட்ட தான் கொடுக்க போகிறான், அயோத்தியா எனக்கு இல்லைன்னு யார் சொல்ல போகிறா, பயத்தை காத்துட்டுருக்கான் பரதன், அழுதுன்ருக்கான் வெளியே நின்றுருக்கான், உள்ளே போக மாட்டேங்கிறான் அந்த கிராமத்து, என்கிட்ட கொடுக்க நான் அயோத்தியை வாங்கி விபீஷனுக்கு கொடுத்துருவேன், இல்லையா போச்சு அயோத்திக்கு மகாராஜா விபீஷன், அதனால் ஒன்று இது ரொம்ப சிம்பிள், இதில் ஒன்றும் பிரச்சனையே இல்லை அப்படின்னு ராம ரொம்ப அழகாக பதில் சொன்னாராம். ஆச்சரியப்பட்டு பட்டார்கள் ஆச்சாரியர், என்ன மகா குணம் பெறுது, குணத்திலேயே குணம் சொன்னாலே போதும், மகா குணம் இது பொருந்தியவர் சக்கரவர்த்தி திருமகனா, கோன்வஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான் கஷ்ட வீரியவானு, ஸ்ரீராமாயணத்தில் முதல் சர்க்கத்திலேயே ஆரம்பிக்கிறது குணவான், குணங்கிறதே ஒரு குணம்னா அது என்ன, குணங்கிறதே ஒரு குணம்னா, இது மாதிரி மகா குணம் இது மாதிரி ஔதாரியம் அப்படின்னு சொல்லுவவர்கள் பெரியவர், இது மாதிரி எடுத்து வச்சுக்கோ பண்ணிக்கோ அப்படி ராஜ்யத்தை புடி அப்படின்னு சொன்னாரே, இதில் ஒரு காரணம் இருக்குது, பண்ணிவிட்டு அங்கதனை கூப்பிட்டாரான், அங்கதா இப்போ நீ ராவணன்ட்டப்போ அங்கதன் தூதுன்னு பேர், கடைசி சான்ஸ் அவனுக்கு அங்கதன்ட்டப்போ, இதுமாதிரி ராஜ்ய பட்டாபிஷேகம் விபீஷனுக்கு பண்ணியாச்சு, நீ தோக்கிறது நிச்சயம், இலங்கையை பிடிக்கிறது நிச்சயம், சீதையை மீள்பது நீ தீர்மானம் ஆகிடுது, மரியாதையாக இப்போவாவது நீ விரும்பினா ராமன்ட்ட வந்து சரணடைஞ்சிடும், சீதையை கொண்டு வந்து விட்டுடும், வேற ஒன்றும் எதிர்பார்க்கலை, அழகான இலங்கை குபேரன்ட்டேருந்து வாங்கினது, என்ன ஐஸ்வர்யம் என்ன ஐஸ்வர்யம், ஒன்று ஒன்றும் பார்க்குற இடமெல்லாம் அவ்வளோ அழகாக இருக்குது,
எவ்வளவு சொத்துக்கள், எவ்வளவு ஐஸ்வர்யங்கள், என்ன ஜெகஜோதியாக இருக்குது, எவ்வளவு வனங்கள், என்ன காட்சிக்கு அங்கே இருக்கக்கூடிய இயற்கை வளங்கள், என்ன எல்லாத்தையும் வீணாடிச்சுடாத. இதனுடைய நாசத்துக்கு நீ காரணமாக போகாத. ஒன்னால் இலங்கை முழுக இலங்கையை பாழ்படுத்தவன் பல்லாண்டு ஒருவனே அப்படின்னு சொல்லி இலங்கையை சீரழித்தது யாருன்னு கேட்டால் ராவணன் தான். அவனால் தான் பெருமாளுக்கு பல்லாண்டு பாடக்கூடிய ஒரு நிர்பந்தம் வந்து பல்லாண்டு பாடும்போது இலங்கையை பாடால் படைத்தான் சொல்லி சொல்கிறார் இல்லையா பெரியாழ்வார். இலங்கையை பாழ்படுத்த இலங்கையை பாழாடிச்சான் காரணம் வந்து ராவணன் தான். உன்னுடைய குணத்தினால நீ மட்டும் போகலை, உன் ஊரும் சேர்ந்து போகிறது பண்ணாத அப்படின்னு சொல்லி அங்கதன் நினச்சான். அங்கதன் நினச்சதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால் அங்கதன் மகாஜானி பலவான், பாலியுடைய பிள்ளை. பாலியும் ராமனும் ராவணனும் சக நண்பர்களானபடியால் அவன் வார்த்தைக்கு மதிப்பு இருக்குண்டு அனுப்பிச்சான். அவன் அப்படியே திருப்பினான். இப்போ வாலி என்னுடைய ரொம்ப ஃப்ரெண்டு, அவன் பையனா நீ வந்திருக்கேன், நீ என் பக்கம் இரு, நான் ஒன்று மந்திரியாக போட்டுக்கிறேன், நீ எதுக்கு மனுஷனோட பேசி வந்திருக்க, நான் இப்போ ஏற்பட்ட பலசாலி, என்னை பற்றி உங்கள் அப்பாவுக்கு தெரியும், உங்கள் அப்பா பற்றி எனக்கு தெரியும், நம்மெல்லாம் ஆரம்பத்துலேருந்தே நண்பர்களாக இருக்கும், இப்போ போய் நீ அப்பா பக்கம் போய் சேர்ந்த முடியே, இது எதுக்காக மாரி பண்ணுற, இப்போவும் இந்த பிள்ளை நீ இங்கேயே தங்கிவிடு, அப்படி உனக்கு ஒரு மந்திரி போஸ்ட் போட்டு தரேன் அப்படின்னு சொன்னான். அதெல்லாம் வேண்டாப்பா, அவரை மாதிரி ஒரு பொஷன் உண்டா, என்ன மாதிரி பண்ணியிருக்காரு, உங்கள் அப்பாவே கொண்டுருக்கான்னு சொன்னான். உங்கள் அப்பாவை கொன்னவர் பாவம், அவங்க அப்பா கொன்னவரோட நீ போய் சேர்ந்துட்டுருக்கே, உங்க நன்றி விசுவாசம் இருக்கா, இதை பார்க்க வேண்டாமா, விரோதியாகும் அவனை, நீ உனக்கு வதம் பண்ண சக்தி இல்லைன்னு என்னோட சேர்ந்துக்கோ, நீ நான் சேர்ந்து அவன் வதம் பண்ணும், என் பக்கத்தில் நின்று உங்கள் அப்பா அவன் எப்படி வதம் பண்ணலான்னு சொல்லி அவனை உசிப்பி விட்றான், கொம்பு செய்ய விட்றதுன்னு பயமுறுத்தி விட்டு அவனை இது பண்ணி விட்றேன். உங்கள் அதில் இருக்கலாம் அசையவே இல்லை, மசியவே இல்லை. நான் வந்தது தூது காரியமாக வந்திருக்கேன், தூதனாக வந்திருக்கேன், நாள் முடிஞ்சால் வந்து சரணாகதி பண்ணிவிடும், இல்லை உனக்கு அபிப்பிராயம் இல்லாட்டா சீதையை கொண்டு வந்து சமர்ப்பிச்சுட்டு ஒரு அஞ்சலி பண்ணிட்டு போ, உயிர் பிச்சை உனக்கு கடைசி சான்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அவன் அவனுக்கு வந்து கேட்குறதா இல்லை, தீர்மானமாக இருக்கான், முடிவில் இருக்கான், சண்டை போடுறதுன்னு முடிவில் இருக்கு. ஆக தீர் யுத்தம் ஆனது முடிவாகிடுது ஆச்சு, ஆனால் அணையே கட்டியாச்சு, இவா இலங்கைக்கு போயாச்சு, இவெல்லாம் வந்துவிட்டான் அங்கே போய் அவள் சொல்லிவிட்டான், மேலே இருக்கிறவா போய் அதுமாரி உடனே யுத்தமானது ஆரம்பிக்கிறது. பயங்கர படைகள் இந்த பக்கமும் இந்த பக்கம் வானர சேனைகள் 70,000 குரங்குகள் இருக்குது, அந்த பக்கம் பல கோடி இருக்குது. அதுக்கு லிஸ்ட்டே கொடுத்துருக்கா, சதுரங்கப்படையின் பேர், ஆணைகள் எத்தனை இருந்தது, குதிரைகள் எத்தனை இருந்தது, காலாட்படை எத்தனை இருந்தது, என்ன எத்தனை பேர் இருந்தார், லிஸ்ட்டு கொடுத்துருக்கார் வால்மீகி அப்படின்னு சொல்கிறேன். அதை அவ்வளோ பேர் வச்சுட்டு எடுத்து எடுப்பில் சண்டை போடலாமா, கொஞ்சம் கொஞ்சமாக அனுப்புகிறான். இதில் என்ன விசேஷம் கேட்டால் இலங்கையை பாதி இலங்கையை முன்னாடியே ஹனுமான் அழிச்சுட்டாருங்கிறேன், இப்போ இருக்கிறதே பாதி இலங்கை தான், அதை வச்சுருந்தான் ராவண சண்டைக்கு வரான், அதுலேயே இவ்வளோ பேர் இருக்காங்க, அப்போ முன்னாடி எவ்வளோ இருந்திருக்கணும், அனுமார் எவ்வளோ பேரை வதம் பண்ணியிருக்கணும், விளம்பரமே இல்லாமல் ஹாஸ்யமாக மெதுவாக சீராக என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டு வந்துட்டார் ஹனுமார் அப்படிங்கிறதாக தெரிகிறது. ஆச்சரியமான ஸ்லோகம் சோஸ்தனம் தினம் எல்லாரும் சொல்ல வேண்டியது. சீரமாகவம் தசரதாத்மஜம பிரமேயம் சீதாபதிம் ரகுகுலான்வய ரத்ன தீபம் ஆஜானுபாகு அரவிந்ததலாயதாட்சம் ராமம் நிசாச்சர விநாசகரம் நமாமி வைதேகி சகிதம் சுரத்ருமதலே ஹைமே மகாமண்டபே மத்யே புஷ்பகமாசனே மணிமயே வீராசனே சுஷ்டிதம் அக்ரே வாசேதி பிரபஞ்சன சுதே தத்துவம் முனிப்பியப்பரம் வியாக்கியாந்தம் பரதாதிவி பரிவிருதம் ராமம் பஜே சியாமலம். இது ஆச்சரியமான ஸ்லோகம். இதில் ஒரு சந்தேகம் இருக்குது, அதனால இந்த ஸ்லோகத்தை சொன்னேன். இப்போ என்ன காரணம் கேட்டால் இந்த ஸ்லோகத்தில் என்ன கவனித்து பார்த்துக்கன்னாக்க வைதேகி சகிதம் சுரத்ருமதலே ஹைமே மகாமண்டபே மத்தியே புஷ்பகமாசனே மணிமயே வீராஜனே சுஷ்டிதம் அக்ரே வாசேதி பிரபஞ்சன சுதே எல்லாம் பண்ணால் அவர் ரெண்டு பேருமா இருந்துட்டு ராமாயணத்தை கேட்டார். எங்கே ரெண்டு பேர் சேர்ந்து ராமாயணத்தை கேட்டார், அவர் பெருமாள் தனியாக கேட்டார், சீதை தனியாக கேட்டார். பெருமாள் தனியாக கேட்டது லவகுஜர்கள் போய் சொன்னார். உலகுய்ய திருவயிறு வாய்த்த மக்கள் செம்பவள திரள்வாய் தன் சரித கேட்டான், பெருமாள் திருமொழி பாசுரம். அவர் கேட்டால் குழந்தைகள் போய் லவகுஜா பாடினா தெரிஞ்சின்றார். அதில் என்ன பெரிய ஆச்சரியம், அன்னிவரையும் இல்லை, பின்னாடி நடக்க போகிறதையும் சேர்த்து குழந்தைகள் பாடிடுத்து வால்மீகி பகவான் எழுதிட்டான், இதுமாதிரி நடக்க போகிறது, நாளைக்கு சரியானதில் இறங்க போகிறேன், எல்லாரையும் சேர்ந்து அழிச்சின்னு போகிறேன், உனக்கு முன்னாடி லட்சுமணன் போகிறான் அப்படிங்கிறத உள்பட தீர்மானமாக அடித்து சொல்லிவிட்டார். ஃபியூச்சர் சேர்த்து அதில் வந்துடுத்து அன்றைக்கே சொல்லிட்டேன் கேட்டார். அவர் இந்த பக்கம் ஹனுமார் 31 சர்க்கத்தில் ஏவம் பகுவிதாம் சிந்தாம் சொன்னேன், இன்றைக்கி சீதையோட உயிரை காப்பாற்றினா தூக்கு போட்டுன்னு போகிற க்ஷணத்தில் மாதிரி ஆரம்பித்தார் இல்லையா, ராஜா தசரதோ நாம ரதகுஞ்சிரதவாஜிமானு
புண்ணியசீலோ மகா கீர்த்திகி ருஜுராசின் மகாயசான்னு ஆரம்பித்து ஸ்ரீராமாயணத்தை சுருக்கமாக அழகாக சொன்னார். மரத்தடியிலிருந்து மரத்து மேலே இருந்து சிதைக்கு ராமநாமா கேட்டு ராமாயணம் கேட்டோம்னா தாரக மந்திரம் உயிர் பிழைச்சது. பாலைவனத்தில் ரொம்ப தாகமாக இருக்கும்போது ஒரு சொட்டு நேரத்தில் நாக்கலப்பட்டால் எவ்வளோ ஆனந்தமாக அமிர்தம் மாதிரி நினைப்பனோ அது மாதிரி இருந்து உயிர் பிழைச்சது காப்பாற்று. மிருத சஞ்சீவினி மந்திரம் அப்படின்னு எடுக்கிறார்கள் ஆச்சாரியர், காப்பாற்றி கொடுத்தது இந்த ராமாயணம் அங்கே இருக்குது. ஆனால் இந்த ஸ்லோகம் எப்படி காட்டுறதுன்னு கேட்டால், ரெண்டு பேருமா உட்கார்ந்துருந்தார் ஆனந்தமாக ராமாயணம் கேட்டார் இங்கே சொன்னான்னு கேட்டார். அங்கே வந்து எல்லாம் பட்டாபிஷேகம் ஆன பிறகு இது உத்தரகாண்டத்தில் வர வேண்டிய விஷயம் அது. உத்தரகாண்டத்தில் வரக்கூடிய ஸ்லோகம் சோஸ்திரம் இது அப்போ நடந்துதான் அது. ரெண்டு பேருமா சேர்ந்து திருப்பி ராமாயணத்தை அங்கே ரெண்டு பேருமா இருக்கும் என் ராமாயணம் சொல்லு நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லி ராமர் சொல்ல ராமர் கேட்க அனுமார் சொல்ல ரெண்டு பேரும் ஆனந்தமாக கேட்டார். அதனால் ரெண்டு பேரும் ஆனந்தமாக கேட்டதுனால இந்த ஸ்லோகத்துக்கு வைதேகி சகிதம் சுரத்ருமதலே ஹைமே மகாமண்டபே எங்கே உட்காந்துருக்கார் என்ன பண்ணுறாங்கிறத வர்ணித்து ரொம்ப அழகாக சொல்கிறார். அங்கே அனுமார் எங்கே இருக்குன்னா கிரே பச்சேதி அப்படின்னு வருது இல்லையா, முதல்ல இருந்துன்னு அங்கே இருந்து சொன்னார் அப்படிங்கிறதாக அது காட்டப்படுறது. அப்பேற்பட ஒரு ஏத்தம் ஸ்ரீராமாயணத்துக்கு. விபீஷனுக்கு ஸ்ரீ லங்கா பட்டாபிஷேகத்தை முன்னாடியே பண்ணிட்டான், யுத்தம் ஆரம்பித்தாச்சு. எடுத்த அடுப்பில் என்ன பண்ணிட்டான் ராவணன் முதல்ல ஏதாவது பிரச்சனை பண்ணணும் கவலையை ஏற்படுத்தணும்னு சொல்லிட்டு முதல் நாளே ராமர் மாதிரி ஒரு சிலையை பண்ணி அவனுடைய மாயாஜால மந்திர வித்தைகள் பலசாலியம் அதனால் ராமர் மாதிரி தலை கையில் இருக்கிற மாதிரியே அம்பு வில்லு எல்லாத்தையும் ரத்தம் சொட்ட சொட்ட தலையை பிடிச்சி எடுத்துன்னு போய் கையில் வில்லு அம்புமா கண் போய் சீதைட்டை கொண்டு போய் காட்டினான். இப்போ யுத்தம் ஆரம்பித்தாச்சு, ராவணனை ராமனை வதம் பண்ணிட்டேன், எங்கிட்டே மோதலாம் பாரு, முதல் நாள் யுத்தத்திலே ஒரு மணி நேரத்தில் ராமன் அவுட் பாரு சொல்லி காட்டுறான். சாக்ஷாத் சீதா பிராட்டியார் பார்க்குற அசல் ராமன் மாதிரி இருக்கு. பார்த்தா கையில் வில்லுன்னு அம்பு என்ன எப்படி இருக்குமோ தத்துவரூபமாக அதுதான் அவனுடைய சாமர்த்தியம். இந்த மாயாஜால மந்திர வித்தியால் மகா கட்டிகாரன் அவனும் சரி அவன் பிள்ளை எந்திரிச்சிருந்தும் சரி இப்படி பண்ணோன்னு நடுநடு அடங்கி போயிட்டான். எனக்கு தீர்க்கா இந்த தீர்க்க சுமங்கலின்னு சொல்லியிருக்காளே இது மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காளே மங்கல்ய தேவதையெல்லாம் சொல்லியிருக்காளே நீ போவே வருவேன் நிபந்தங்கள் வரும் உனக்கு சமங்கள் வரும் ஆனால் சமங்களையும் மீண்டு வந்துடுவேன் பட்டாபிஷேகம் நடக்கணும்னு எங்கள் காலத்தில் அப்பவே ஜோசியம்லாம் சொன்னாலே எங்கள் அப்பாட்ட ஜோசியம் பார்க்கும்போது சொன்னாலே காட்டுக்கு போவே சில சமங்கள்லாம் வரும் ஆனால் சமங்கள் நீங்கி போட்டுன்னு சொன்னாலே எல்லாம் பொய்யா போச்சே அப்படின்னு சொல்லி ஓன்னு அழகா செய்த. அப்புறம் பக்கத்தில் உடனே விபீஷனுடைய ஆம்படையாக வர அவள் வந்து அப்படிலாம் இல்லை கவலைப்படாத இதெல்லாம் அவனுடைய மந்திர தந்திர வேலை ராமனெல்லாம் அவர் சொல்கிற மாதிரிலாம் தாக்க முடியாது. இவன் வந்து டைவர்ட் பண்ணும் இந்த மனசை உடைக்கணுங்கிறதுக்கோசம் பண்ணுறான், மனசை திடமாக வச்சுக்கோ நல்லா சோஸ்திரம் பண்ணு பிராட்டியாரை பிரார்த்தனை பண்ணு ராமநாமத்தை சொல்லு ராமன் காப்பாற்றிடுவார் இன்னும் சண்டையை ஆரம்பிக்கல இப்போ தான் நிற்கிற சங்கநாதன் ரெண்டு பக்கமும் விடுறான். இவன் வந்து நிறைய உப்பரிகளேருந்து பார்க்குறான், உப்பரிகளேருந்து பார்க்கும்போது மாரி பண்ணிட்டு மேலேருந்து வேடிக்கை பார்க்குறான். முதல்ல இருந்தாலும் தலைவர்கள் முதல்ல சண்டைக்கு வருவாள் முதல்ல தொண்டர்கள் அனுப்புகிறான், இவா தொண்டர்கள் இவா தொண்டர்கள் மோதுறேன், வானரங்கள் என்ன வாராட்சசர்கள் என்ன மோதுற உப்பரிகளேருந்து வேலைக்கை பார்க்குறான். ராவணன் பார்த்துட்டான் சுக்ரீவன் இங்கேருந்து கீழே மேலே பார்த்துட்டான் நிற்கிறான் ராவணன் பாஞ்சான் குரங்கு தானே ஒரே பாய்ச்சலாக பாஞ்சு ராவணனை போய் தலைமையிலே இருக்கான் ஒரு குத்து குத்துன்னு குத்துறான் கையை பிடிச்சி கிள்றான் ஆட்டுறான் கதையை பிடிச்சி ஒடிச்சு போடுறான் அவனுக்கு குரங்குது. ராவணனுக்கு கோவம் தொடுக்கும் அவனை பிடிச்சி அசைக்கு கடைக்கு பிடிச்சி சுற்றி விட்டு எறிஞ்சான் சமுத்திரக்கரையில். இவா எங்கே இருக்காள் வானர சேனைகள்லாம் அங்கே வந்து தொப்புன்னு வந்து விழுந்தான். ராமர் பார்த்துட்டு நடுங்கி போயிட்டார், இப்போ தான் அவருக்கு உயிர் வந்தது. அப்புறம் அவன் ஜலத்தை தெளித்து அவனை மெதுவாக எழுப்பி என்னடா என்னை கேட்காம நீ மாரி பண்ணிவிட்டியே என்னை கேட்காம இல்லை ஸ்ரீங்களுக்குள்ளே நீ பிரவேசம் பண்ணலாமல் அதுவும் அவனுடைய உப்பரிகளை போய் அவனோட போய் நேராக போய் மோதறியே உனக்கு எதாவது ஆயிருந்தால் நான் என்ன பண்ணுறது சீதையை மீட்டு நான் என்ன பண்ண போனேன் உனக்காக நான் இவ்வளோ தூரம் வந்துட்டு என்ன சீதையை மீட்கிறதுக்காக நான் எத்தனை பேரை பலி கொடுப்பேன் முன்னாடியே ஜடாயு போயிட்டார் நீ யாரும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டாமா இங்கே இருக்கிறவாள்லாம் தயவு செஞ்சு என்னை கேட்காம யாரும் வெளில போகக்கூடாது எதுவும் செய்யப்பட நான் சொல்கிறதான் நீங்கள் கேட்கணும் நீ மாட்டுக்கு போய் மறு அப்படின்னு என்ன பண்ணுவான் பார்க்கலான்னு சொல்லி மூச்சு தெரிஞ்சுன்னு திருப்பி எகிறான். அவன் தான் பார்த்தமே பலத்தை பார்த்தமே ஒன்றுமெல்லாம் பண்ணிட்டான் உன்ன தூக்கி சுருட்டி கசைக்கு பேப்பரை கசைக்கு போடுற மாதிரி போட்டான் தூக்கி வந்து தொபா கட்டின்னு வந்து மூச்சு திணறி ஏந்தண்டு வரதே பெரிய வேலையாக போச்சு. ராவன்கிட்ட மோதாப்பா எவ்வளோ பேர்பட்ட பலசாலியாக இருக்கான் உனக்கு ஏதாவது ஆகிடுதுன்னா நான் என்ன என்ன பேர் சொல்கிறது மகாராஜா நீ சாதாரண ஆள் இல்லை நீ அதனால் அவசரப்படாது செய்யாதப்பான்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டார் ராமர். நான் தட்டி கொடுத்து உன்னை ராஜானா நீ உட்காந்துட்டேன் நீ வேலை செய்ய விட நீ முதல்ல இறங்கப்படாது கடைசியில் பார்த்துக்கலாம் முடியாத பட்சத்தில் பண்ணார் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்புறம் சரி உன் மனசை தேர்த்துட்டு அப்புறம் மேற்கொண்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தான். இப்படி ஒருத்தர் நேராக மோதிக்க ஆரம்பித்தா இந்த பக்கமும் நிறையா இழப்புகள் வந்தது. இங்கே வானரர்கள் இறந்து போயிட்டே இருக்கா அடிக்கிற அவனும் பலசாலி தானே அங்கேயும் இழப்புகள் வருது. ராவணன் என்ன பண்ணுறான் அவனுக்கு எல்லாம் விஷயமே இல்லை கோடிக்கணக்கில் வச்சுருக்கான் சைன்யம்
போனால பத்து போச்சு, இருபது போச்சு, ஐம்பது போச்சு, இன்றைக்கி 1000 பேர் போனால தூக்கி சமுத்திரத்தில் போடுறேன். இதாக இந்த குப்பையில் புனக்குவியல் எதுக்கு தூக்கி போடுறேன்? அவனுக்கு இது இல்லை, வீரியம் இல்லை, சண்டை போட துப்பு இல்லை, நம்மகிட்ட வந்து எல்லாம் ஜெயிச்சு தர வேண்டாம், சோத்தை தின்ட்டு அடியை வாங்கிட்டோம், தூக்கி போடுறா எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லி பணத்தை தூக்கி தூக்கி ஊற்றி சமுத்திரத்தில் தூக்கி போட்டு இருக்கான். இங்கே வானர்கள் இருந்து போயின்னு இருக்கான். ராமர் பக்குவமாக இன்றைக்கி எத்தனை பேர்ப்பா? சரி, அடி என்னால் இவ்வளோ பேர் உனக்கு இழப்பு, இவ்வளோ பேர் வானரங்கள் பட்டால ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லோரையும் ஒரு தடவை பார்த்துட்டு ஒரு ஓரமாக போட்டு வை. போட்டு என்ன யோசிச்சு என்ன பண்ண போகிறார்? நான் சொல்கிறேன், செய்யும் போதில் ஒரு ஓரமாக போட்டு வை. அப்படியே 7 நாளும் போட்டு வச்சாரோம். அவளும் அதுமாரி அவள் அந்த பக்கம் தூக்கி தூக்கி அப்பப்போ போட்டாள். என்னுடைய பலன் என்னங்கிறது பின்னாடி தெரியுது. 7வது நாள் யுத்தம் முடிஞ்ச பிறகு எல்லாம் அரைச்சி ஜெயிச்சுட்டார் அப்படின்னு ஒன்று இந்திரனும் பிரம்மாவும் வந்தால், ஆஹா ராமா உன்ன மாதிரி கிடையாது, ராவண அவர்த்து முடிச்சு கொடுத்துட்டேன், நீ சாக்ஷா ஸ்ரீமன் நாராயணன் தான், அந்த காரியமாச்சு, நீ மோட்சத்துக்கு வா, நீ வந்த இடத்துக்கு வா, உன்னை இருக்காக தான் உன்னை அனுப்பிச்சு வச்சோம், மிஷனாக இருந்தது போகிறோம் பாவம் சொல்கிறார். அப்போ நான் போகமாட்டேன், எனக்கு பரதன் காரியம் பாக்கி இருக்குது, அவன்கிட்ட சத்திய பிரமாணம் பண்ணிட்டு வந்திருக்கேன், அங்கே போய் அவனை போய் காப்பாற்றி அவனும் மறுபடியும் தரிச்சுட்டு அவன் சன்னியாசியாக இருக்கான். அப்போ அவன்கிட்ட வந்து நாட்டை வாங்கிட்டு நான் ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு அவனுக்கு நல்ல பேர் சொல்லிட்டு அவன் வார்த்தையை காப்பாற்றணும்பா, நான் நான் கொஞ்ச நாள் இன்னும் மனுஷனாகவே இருக்கேன், நல்லா அவசரப்படாதீங்க, உங்கள் காரியம் முடிஞ்சது, பரத காரியம் முடியலையே அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் எதாவது எனக்கு உபகாரம் பண்ணணும்னா இவ்வளோ வானரங்களையும் உயிர்ப்பிச்சு கொடுங்கோ அப்படின்னு சொன்னேன். உடனே அங்கே இருக்க சமுத்திர ஜலத்தை எடுத்து ராவணன் அங்கே இருக்கிற இந்திரனும் பிரம்மாவும் ஜலத்தை தெளிச்சு அவளுக்கு இருக்க சக்தியினால் திருப்பி வானரங்களுக்கெல்லாம் உயிர் உண்டாயிடுது, ராம காரியத்தில் ஈடுபட்டால் இழப்பு ஏற்படாது. அதனால் ராமான் பார்த்து என்னால் சுக்ரீவனுக்கு இழப்ப வேண்டாம், எல்லாரையும் காப்பாற்றி கொடுத்தார். அதோடு விடலை வேணும், விபீஷனை கூட்டு இலங்கையில் இருக்கிறவளையும் கூட்டுப்பா, எத்தனை பேர் இருக்கான்னு சொல்லு, அவளும் பொழைச்சி போட்டோம். பாவம் ராவணன் செஞ்ச தப்புக்கு கீழே இருந்த தொண்டர்கள் என்ன பண்ணுவார், அவளை போய் சிக்ஷிக்கிறது நியாயம் இல்லை அப்படின்னு சொன்னான். அப்போ தான் விபீஷன் சொன்னான், இதெல்லாம் எங்கள் அண்ணா அமெரிலாம் யோஜனை பண்ணி வைக்கல, அப்பப்போ கோபப்பட்டு தூக்கி போட சொல்லிட்டான், இங்கே ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டான். அதனால் அதில் ராமருக்கு வருத்தம் தானான், ஐயோ நம்மளால் வானர்கள் இத்தனை பேர் ராட்சசர்கள் இத்தனை பேர் பெற்றாலே அவளை காப்பாற்றே கொடுக்க முடியலையே, ராமகுணம் அதுக்காக சொல்லுவாங்க. ராமருடைய குணம் ஒவ்வொரு இடத்துலையும் பறக்க பேசப்படுறது, விரோதிகள் இடத்துலையும் அவருடைய அமைப்பு, அவருடைய பாரிப்பு, அவருடைய அப்ரோச் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி ரொம்ப அழகாக சொல்கிற சுகச்சாரணர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு 10 பேர் அவன் அனுப்புகிறான், ராவணன் அனுப்புகிறான். அவள் வந்து ஸ்பை வேலை செய்கிறான், இங்கே வந்துடுறா, வந்து தன்னை வானரர்களாக மாற்றிட்டுறான், தன்னை அங்கேருந்து வந்துட்டு ராட்சசாலெலாம் வந்து வானரர்கள் வானர்களாக கலந்துட்டான்னா ஒன்றும் கண்டுபிடிக்க முடியாது, ராட்சசாலாக இருந்தால் கண்டுபிடிச்சிடுவாள், என்னடா வித்தியாசமாக இருக்கானே யார் பார்த்தது இல்லையா, அவனை மாதிரியே அவனை தன்னை மாற்றிட்டு அவளுடைய கலந்து பழகிறது, யார் என்ன அவளுடைய பலம் என்ன பலவீனம் என்னங்கிறாலே அதெல்லாம் ஸ்டடி பண்ணிக்கிறது, எல்லாம் பண்ணிட்டு போய் ராமன்கிட்ட போய் சொல்லலாம். விபீஷணன் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டான், விஷயம் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டு, இவர் நம்ம கோஷியை சேர்ந்தவர், இவர் ராவணன் கோஷியை சேர்ந்தவர், அவர் அங்கே இருந்தவர் இல்லையா, அதனால் நிறைய சகாயம் பண்ணிருக்கார். விபீஷன் இருந்ததுனால ராமருக்கு ராமகாரியம் சுலபமாக முடிஞ்சது, யுத்த காரியம் ரொம்ப சுலபமாக முடிஞ்சது, இருந்தது கொஞ்ச நாள் ஆனாலும் அவர் செஞ்ச காரியம் மகத்தான காரியம். அதுமாதிரி அதில் இது ஒன்று கண்டுபிடிச்சி கொடுத்து, இவரெல்லாம் வானர கோஷியை சேர்ந்தவா இல்லை, உண்மையான வானரங்கள் இல்லை, எழுதுனா வானரத்தில் எது அசல் எது டூப்ளிகேட் இது கண்டுபிடிக்கிறது யாருக்கு தெரியும், சுக்ரீவனுக்கு வேணால் தெரியுமே தவிர ராமனுக்கு லக்ஷ்மணனுக்கும் அப்போ புதுசு தான், எல்லாம் குரங்கு மயமாக இருக்குது, எந்த குரங்கு அசல் குரங்கு, எந்த குரங்கு டூப்ளிகேட் குரங்கு எப்படி கண்டுபிடிக்கிறது. ராமருக்கு முக்கியத்துவம் தரலை, பேப்படம் இல்லை ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறார் ராமரை, அவனுக்கே பேப்பில்லையே, பெரியவாளுக்கு பெரிய ஆட்களுக்கே பேப்பில்லை, இருந்தால் இருந்துட்டு போட்டுமேங்கிறேன், பிடிச்சி கண்டுபிடிச்சி கொடுத்துட்டார் விபீஷன், இவெல்லாம் சிக்ஷிக்கணும் அப்படின்னு. உடனே ஆஹா எல்லாம் டூப்ளிகேட் தெரிஞ்சு மற்ற வானரங்கள் மேலே ஏறி அவன் மேலே குதிச்சு கடித்து தூக்கி போட்டு அவளுக்கு வானத சேஷ்டைகள் பண்ணுறாங்க. ராமர் எல்லாரையும் தடுத்தார், எல்லாம் பண்ணக்கூடாது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவள்லாம் திருப்பி விட்டு தட்டி கொடுத்து அங்கேப்பா விளையாட்டாக பண்ணுறா, சாப்பிட்டகளை நீங்கள் ஊருக்கு நல்லபடியாக போய் சேருங்கோ, நல்ல வேலை நான் இருந்ததுனால உன்னை இவாளெலாம் விட்டு வச்சா, இல்லைன்னா இவாளெலாம் உங்களை அடித்து கொண்டுடுவாள், நீங்கள் இருக்கிறது நீங்கள் மரியாதையாக ஊருக்கு போய் சேருங்கோனாலாம் போய் படியேற்றி அந்த இலங்கை கரை வரையும் ராமர் கொண்டு போய் விட்டார். துக்குரிய அனுப்பிச்சு அவள் மரியாதையை அவளை அனுப்பிச்சு வை சென்றா இந்த படி இந்த எல்லை வரையும் கொண்டு விட்டுவாள். இந்த மாதிரியான குணம் யாருக்கு வரும், விரோதிகளிடமும் இதுமாதிரி அன்பு பாராட்டுறது, இதுமாரி அவன் வந்த காரியமே வேறு. அவன் அங்கே போய் ராமன்கிட்ட போய் நான் பார்த்தாலும் பார்த்தேன் என்னுடைய ஆயுசில் ராமர் மாதிரி ஒருத்தரை பார்த்ததே கிடையாது, இங்கே எத்தனை நாளாக வேலை பார்க்குறேனே, என்ன வேலை செய்கிறேன், என்ன செஞ்சே போனேன் வந்தேன் ஒத்தனை நான் அப்ரிஷியேட் பண்ணவே இல்லை, அங்கே நான் போனதோ தப்பான வேலைக்கு ஆளை கண்டுபிடிக்கிறதுக்காக போனேன், போய் அவன்கிட்ட போய் வேணும்போது அவன் என்ன தட்டி கொடுத்து சாப்பாடு போட்டு போயிட்டு பாப்பா எல்லாம் பிச்சுக்காத உன்னாலலாம் ஒன்றும் பண்ண முடியாது, உங்கள் ராவன்கிட்ட போய் சொல்லு
அப்படிங்கிறார். அப்போ ராமன் சொல்கிற காரணம், இவன் போய் சொல்லட்டுமே நம்முடைய பலம் என்னங்கிறத இங்கே இருக்கிறத பார்த்துட்டு அங்கே போய் சொல்லட்டும், நாலு பேர் போய் சொல்லி அவன் மனசு தெரிந்தனா சரி சீதை கொண்டு விட சொல்லுங்கோ, அவனை வர சொல்லுங்கோ, அவனையும் வர சொல்லுங்கள். எனக்கு விபீஷன் வேறே இல்லை, ராவணன் வேறே இல்லை, ராவணனே வந்தாலும் நான் ஏற்றுக்க தயாராக இருக்கேன். விபீஷன் மட்டும் இல்லை, விபீஷன் இன்னைக்கு வந்தால் நாளைக்கு ராவணன் வரட்டும், எனக்கு அவனை வதம் பண்ணணுங்கிற எண்ணம் 1% கூட கிடையாது. எனக்கு காரியமாகணும், சீதா பிராட்டியருக்கு கடன் போட்டான், எனக்கு திருப்பி அழிச்சின்னு போனமே தவிர அண்ணனுங்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார். அவள் போய் ராமனை பற்றி சோதனை பண்ணுறேன், அதான் ஆரம்பத்துலேயும் சொல்கிறேன். ராமஸ்துதி, கௌசல்யா ஸ்துதியோ, சுமுத்திர ஸ்துதியோ, சீதா ஸ்துதியோ கிடையாது, எல்லாம் மற்றவா தான், மற்றவா விரோதிகள். மண்டோதிரி ஸ்துதி, தாரக ஸ்துதி, சூப்பர்ணகா ஸ்துதி, இதுமாதிரி ராட்சசர்கள் ஸ்துதி, குளமணி தூரமே திரும்பிங்கேறுவார், நிறைய பாசுரங்கள் சொல்லியிருக்கார். அவகாசம் இல்லை, பண்ண சொல்ல முடியல பாசுரத்தை, அவ்வளவு பாசுரங்கள். ராட்சசர்கள் வந்து இவாளை சோதனை பண்ணுறா, அடாடா என்ன குணம் என்ன குணம் அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமையாக பாடுறா சொல்கிறார். அப்படியே போய் சொல்கிறார், ராவணனுக்கு இன்னும் கோபம் வந்துடுது, அவளெல்லாம் போட்டு அடிச்சு நீ அவங்க கையில் செத்து போயிருக்கலாம், இப்போ எங்கள் கையில் செத்து போகிற அப்படின்னு சொல்லி அவன்லாம் உண்டு இல்லை நாக்கு. நான் சொன்னது என்ன, நீ வந்து சோதனை பண்ணுற, அவனை போய் பார்த்துட்டு வாடா, அவனை செஞ்சுட்டு வாடான்னு, அடா அடா ராமன் மாதிரி உண்டா, லக்ஷ்மணன் மாதிரி உண்டா, இதுக்காட்டா அவனை போய் பெருமாள் சொல்லிட்டு வந்துட்டு பெருமாளை பற்றி பேசுகிற மாதிரி பெருமாள் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ரொம்ப வருத்தப்படுறாரு. ராவனுடைய தாய் கை கசின்னு பேர், கை கையி வேற, கை கசி வேறு, கை 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 கசின்னு பேர். அவள் வந்து ராவன் தக அப்பா இப்போவா திருந்திக்கோ, நீ என் பிள்ளையாக இருந்தேன்னு எனக்கு எனக்கு புத்திர சோகம் வந்துட போகிறது, நீ பேட போகிற உன்னை பலமெல்லாம் எனக்கு நல்லா தெரியும், அதனால் ராமனை பார்த்துக்கோ, ராமன் போய் நீ பண்ணுற காரியம் தர்ம விரோதமான காரியம், உலகமே ஒத்துக்காது, அதனால் நீ வந்து மரியாதையாக ஒரு பொண்ணை கொண்டு விட்டுரு, அந்த பொண்ணுனால தான் இவ்வளோ பாதிப்பு அப்படின்னு அவன் சொல்கிறான். அவன் கேட்குறதா இல்லை, எத்தனை பேர் சொல்லி பார்த்துட்டா பெரிய தாயாருங்கிற தினசாலி அம்மா நான் மரியாதை வச்சுருக்கேன், அம்மாங்கிற ஸ்தானத்தில் மரியாதையாக போய் நீ உன் வேலையை பாரு, நீ சாப்பிடு தூங்கும், உனக்கு வேணுங்கிறத வாங்கிக்கோ, இந்த அரசு இல்லை தலையிடாத அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்டான். அப்புறம் அம்மா தாய் வழி பாட்டான் ஒருத்தர் இருக்கார், மாலியவான் பேர், அவர் பெரியவர், அவர் வந்தார். அவர் வந்து ராவணா இதுமாதிரி வந்தாலுமே அவனை திருப்பி அனுப்பிச்சுட்டாமே கொஞ்சம் யோஜனை பண்ணி பாரு, எந்த காரியத்தையும் செய்கிறதுக்கு முன்னாடி யோஜனை பண்ணி செய்யணும், என்ன பலமானா இருந்தாலும் என்ன பலமாக இருந்தாலும் நிற்காது, எங்கேயாவது ஒரு இடத்துல மசிக்கின்றோம், அவசரப்படாமல் தோணி பாரு அப்படின்னு சொல்லி சொன்னார். ஒரு அதுக்கும் ஒன்றும் மசியலாம் தீர்மானமாக இருக்கான், அடிக்கிறது கொள்வது போட்டது, இதுக்கெல்லாம் காரணம் அவதார ரகசியம் சொல்லுவார், முன்வினை பயன். ரெண்டு ரெண்டு பேராக வரா இல்லையா, ஜெய விஜயால் அப்படின்னு ரெண்டு பேர் சாபத்தினால அப்படி வரா இல்லையா, இங்கே வந்து ராவணனாக வந்திருக்கா, கும்பகர்ணனாக வந்திருக்கான், சீக்கிரம் முடிச்சுட்டு இவர் கையால் அடி வாங்கிட்டு அவன் வந்து மேலே போகணும் அப்படிங்கிறது தான் உத்தேசமே தவிர, இங்கேயே இருந்து ராஜ்யபுரிய வாழணும் பண்ணி க்ஷேமமாக இருக்கணும்னா வந்திருக்கவே மாட்டாளே. அங்கேருந்து ரெண்டு பேர் ஜெய விஜயா துர்வாசன்ட்டு சாபம் வாங்கினா இந்த வித்தாந்தம் உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு அவதாரத்திலும் ரெண்டு ரெண்டு பேராக வரா, இப்போ ராம அவதாரத்தில் கும்பகர்ணன் ராவணன் ரெண்டு பேர் வந்திருக்கா, அதனால் அவள் பிடிச்ச பிடிக்கலையும் நிற்கிறான். அதுதான் விளையாட்டாக ஒரு ஆச்சாரியர் சொன்னார், யார் நல்லவன் கேட்டால் ராவணன் நல்லவன், துரியோதனன் நல்லவன், என்ன இப்படி சொல்லுகள் என்னட்ட பிடிச்சபடி தீர்மானமாக இருந்தான், கடைசி வரையும் துரியோதனன் முட்டே கொடுக்கல, அவன் பாயிண்டில் அவன் நிற்கிறதுல என்னுடைய அபிப்பிராயம் இதான், ஊசி குத்துற நிலம் கூட கொடுக்கவே மாட்டேன், யாராவது சொல்லி பார்க்குறேன், எத்தனை பேர் சொல்லி பார்க்குறேன், மசியவே இல்லை அவன், அவன் பாயிண்டில் அவன் எடுத்த முடிவில் தீர்மானமாக இருந்தான், அது ஒரு குணங்கிற. அது மாதிரி ராவணன் வந்து அந்த உடனே உடனே டெய்லமா, யாராவது ஒருத்தர் சொன்னால் குழம்பு போகிறது, இன்னொருத்தர் சொன்னால் குழம்பு போகிறது, அப்படி இப்படி நல்லது கெட்டதெல்லாம் அப்புறம் கட்டணும், இந்த முடிவு எடுக்கிறது தீர்மானம் இருக்க பாருங்க, எடுத்த முடிவு எடுத்தால் தான் அது என்ன பண்ணா நான் ஃபேஸ் பண்ண தயாராக இருக்கேன் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வரான் பாருங்களேன், இது ஒரு வசந்த குணங்கிற, அது ராவணன்ட்ட இருந்தது, அதனால் ராவணன் சிறந்தவன் இப்படி பேசுகிற உண்டு. தமிழ் அறிஞர்கள்லாம் இப்படி ராவணனை சப்போர்ட் பண்ணி பேசி ராவணன் பேர் வைப்பா, ராவணன் தெரு, ராவணன் சில பேர் பேர் வைக்கிறார், இதெல்லாம் சமாதானம் சொல்லும்போது இது மாதிரி சொல்லலை, அவன் வந்து சிறந்தவன், முடிவில் தீர்மானமாக இருப்பான் அப்படின்னு சொல்லி தமிழ் அறிஞர்களுடையது. நம்ம ஆழ்வார்ராஜான ஒருத்தர் தர்ம விரோதமான காரியத்தை ஒத்துக்கவே மாட்டேன், அதனால் விபீஷனுக்கு ஆழ்வார் பேர் உண்டு, விபீஷன் ஆழ்வார், ராவண ஆழ்வார்னு ஒத்துக்கிறாளா சொல்லுவாளா சொல்ல மாட்டேன், காரணம் கேட்டால் இது மாதிரியான ஒரு நிர்பந்தம் உண்டு, அப்பேற்பட்ட ஒரு இது அவருக்கு. அப்புறம் ராமர் வந்து ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார் சுக்ரீவன், இதே மாதிரி ராட்சசாலெலாம் வானர வேஷம் பண்ணுறதுனு எனக்கு கவலையாகப்படுத்துப்பா, யார் வானரம் யார் ராட்சசன் தெரியல, நல்ல வேலை விபீஷணம் காட்டி கொடுத்தான் தெரிஞ்சுட்டோம். அதே மாதிரி நீங்கள் யாராவது வானரர்கள் வந்து ராட்சசா வேஷம் போட்டுறாதீங்கோ, மனுஷா வேஷம் போட்டுறாதீங்கோ, வானரர்கள் வானராகவே இருங்கோ, நீங்கள் இங்கே உங்களுடைய சுரூபத்தை மாற்றிக்க வேண்டாம், எக்காரணத்துக்கும் மாற்றிக்காதீங்கோ, இவாளுக்கு என்ன தோணிப்படுத்திப்போ அடிக்கிறான் பலமாக அடிக்கிறான், நம்மளும் ஒரு 10 பேர் ராட்சசானா மாறிண்டு அங்கே போய் நின்றுக்கலாமே, ராவணனோட அடியிலேருந்து தப்பிச்சுக்கலாம், ராவணன் அடிக்க மாட்டான், இவன் அடிக்க போகிறதில்லை, இவ அடி வீக்காக இருக்குது பார்த்து, நம்ம எங்கேயாவது ராவண ராட்சசாலம் மாறிட்டு கோஷியில் பின்னாடி போய் நின்றுடும், பின்னாடி நிற்கிறவன் அடிபட போகிறது, நம்ம தப்பிச்சு நல்லாம் அப்படின்னு இவ
கலந்து ஆலோசிக்கலாம் ராமனுக்கு நல்லா தெரியுது. கூப்பிட்டு எல்லாம் பண்ணிவிடாதீங்க, கடைசியில் என் பணத்துக்கே நீங்கள் மாற்றுற மாதிரி நான் எங்கேயாவது அடிக்க போய் ராட்சசனுக்குறான் அடித்து நானே என்னுடைய மாநிலத்தை என் கட்சிக்காரில் சேர்ந்தவாளே நானே பதம் பண்ண மாதிரி அமைச்சு போடும்பா. இல்லை எக்காரணத்தை கொண்டு நீங்கள் மாதிரி இந்த உங்கள் சொரூபத்தை மாற்றிக்காது, மாநிலங்கள் மாற்றிக்க முடியும், அவ்வளோ சக்தி இருக்குது. அதனால் வேறு வேஷம் தேட்டு நீங்கள் மாட்டுக்க அது மாதிரி பண்ணிக்காதீங்க அப்படின்னு இல்லைங்க. லாபமும் நஷ்டமும் இல்லைங்க, உங்களுடைய முடிவு என்ன என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் பார்த்துக்கிறேன். அவள் சொல்லலை நீங்கள் மரணமானாலும் நான் உன்னை காப்பாற்றி தருவேன் இந்த வார்த்தை அன்றைக்கி சொல்லலை. தைரியமாக இல்லைங்க, பார்த்துக்கலாம் என்ன ஆறுதுன்னு பார்ப்போம். மரணம் சம்பவிக்கணும் விதி இருந்தால் விதி தான், பார்த்துக்கலாம். அதனால் நீங்கள் எக்காரணத்து கொண்டும் அவனை பார்த்துட்டு வேஷத்தை மாற்றிக்கிறேன் அப்படின்னு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இந்த சக்கரத்தாழ்வாரை பற்றி பாசுரங்கள் இருக்குது. சக்கரத்தாழ்வார் ராமாவதாரத்தில் மறைஞ்சு நின்று காரியம் செய்தார். எப்படி பண்ணாருன்னுட்டால் கோதண்டத்தில் வந்திருந்தார், ஆவிர் பவிச்சார், அந்த அம்பளை வந்து நின்று சண்டை போட்டார் அப்படின்னு பாசுரம். கை நின்ன சக்கரத்தான் குறிப்பருந்து வேலை செய்யுது. கை நின்ன சக்கரத்தான் திருவாய்மொழி பாசுரம். கை நின்ன சக்கரத்தான் கையில் நிற்கக்கூட கை கடலா நேமியான் அப்படின்னு பாசுரம். கையை விட்டு போகாத நேமி கை கடலா சக்கரத்தான் கை கடல் சொல்லி சக்கரத்தாழ்வாரை பற்றி ஆழியழ சங்கும் வில்லுமழ திசவாழியழ தண்டும் வாழுமழ அண்டம் மோழையழ முடிபாதமிழ அப்பன் ஊழியழ உலகம் கொண்டவாரேன் பாசுரம். ராமாவதாரத்தில் மட்டும் இல்லாமல் எல்லா அவதாரத்தையும் சக்கரத்தாழ்வார் இருக்கார். ஒவ்வொரு அவதாரத்தில் ஒரு ரூபமாக வர்றார். நிருசிம்மாவதாரத்தில் நகத்தில் ஆவிர் பவிச்சார்னு சொல்லுவார், நகத்தில் வச்சு கிழிச்சான்னு சொல்கிறாள், நகத்தில் சக்கரத்தாழ்வார் தான், சக்கரத்தாழ்வார் தான் கிழிச்சார், இவரை கிழிக்கலான்னு சொல்லுவேன். அதனால் அங்கே வந்து என்ன பண்ணான்னு கேட்டேன், அங்கே கஜேந்திர ஆழ்வானை காப்பாற்றும் போது அவருக்கு முன்னாடி இவன் குறிப்பறிந்து வந்து நின்னான் சொல்ல, மீனமர் பொய்கை நான் மலர் கொய்வான் வேட்கையினோடு சென்னியிலிருந்த காணமர் பேடம் கையெடுத்தளர கரா அதன் காலினை கதுவ ஆணையின் துயரம் தீர புல்லூர்ந்து சென்று நின்று ஆடி தொட்டானேன் பாசுரம். ஆடி விட்டானேன்னு பாசுரம் இல்லை, திருவல்லிக்கணி பாசுரம் இது. அதில் மாதிரி இந்த பெருமாளை பற்றி சொல்லும்போது கஜேந்திர வரதர் அவரை பற்றி சொல்லும்போது சங்க அந்த சக்கரத்தை தொட்டான் திரும்பி பார்க்க சக்கரத்தை காணும், என்னடா அது சக்கரத்தை எடுத்து நம்ம பிரயோகம் பண்ணலாம் பார்த்தோமே காணுங்கன்னு பார்த்தா முதலிட்டு கீழ்த்தில் போய் இருக்கு அப்படின்னா அந்த அளவுக்கு அது வேகம் குடிப்பறிந்து வேலை செய்கிறது. நினச்ச மாத்திரத்தில் சக்கரமே நீ முதலே பதம் பண்ணலாமா அப்படின்னு நினச்சிட்டு சக்கரத்தை எடுத்தான், திரும்பி பார்க்குறேன் சக்கரத்தை காணும், கேடா கையிட எப்படி தானே எடுத்தான் போய் எப்படி பிரயோகம் பண்ணலாம்னு பார்த்தா அங்கே போய் நின்று வேலையை முடிச்சு கொடுத்தது. இப்படி இதே மாதிரியான ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு இடமா பண்ணுறது. இங்கே ராமபானத்துக்கு யாரும் பதில் சொல்லியே தீரணும், ஒரு இயல் ஒரு சொல் ஒரு வில் அப்படிங்கிறா இல்லையா, அதனால் அந்த வில்லில் இருக்கக்கூடிய பானத்தை ராமபானம் விடாமல் காரியம் சாதிக்காமல் விடவே விடாது, பண்ணியே தீரணும். இந்த ராமபானத்தில் யார் இருக்கான்னு கேட்டால் சக்கரத்தாழ்வார் ஆவிர் பவிச்சிருக்கார், குறிப்பறிந்து வேலை செய்பவர், அவரை நம்பினால் நமக்கு வெற்றி நிச்சயம், காப்பாற்றி கொடுப்பர் அப்படிங்கிறதாக அது பண்ணி சொல்கிறது. அடுத்தபடியாக போர் ஆரம்பிச்சுட்டார், பலமான சண்டை ரெண்டு பக்கமும் அடிக்கிறது. எடுத்து நாகபாசத்தை ஒரு நான் இந்திரஜித் வந்துட்டான். இந்திரஜித் வந்து எடுத்த அடுப்பில் பார்த்துக்கலாம், ஒரு நாகபாசத்தை போட்டு எல்லாத்தையும் சுருட்டி அடிப்போம் அப்படின்னு முன்னாடியே சொல்லியிருக்கேன். அஸ்திரத்துக்கும் சஸ்திரத்துக்கும் பெரிய வித்தியாசம், அஸ்திரங்கள் எல்லாம் மந்திரம் சொல்லி பிரயோகம் பண்ணிவிடக்கூடியது. நாகாஸ்திரம் அப்படின்னா ஒரு மந்திரத்தை எடுத்துப்பா அப்படியே பார்ப்பா, இதோ அதுக்குள்ளே மந்திரத்தை பிரயோகிப்பா, பிரயோகிச்சிடும் அது போய் அடித்து எல்லாரையும் விஷத்தை கக்கி சுருட்டி மயக்கம் போட்டு விட வச்சு. சஸ்திரங்கிறது ஆப்போசிட், சஸ்திரங்கிறது மந்திரம் இல்லாமல் பிரயோகிக்கிறது. ஒரு ஈட்டி எடுத்து அடிக்கிறது, ஒரு அருவாள் எடுத்து அடிக்கிறது, கடப்பாரியை தூக்கி அடிக்கிறது, கோடாரியை தூக்கி அடிக்கிறது, கல் எடுத்து அடிக்கிறது. இந்த காலத்தில் லௌகீகமாக சொல்லணும்னு சொன்னால் சோடா பொட்டி சைக்கிள் செயின் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் சஸ்திரம் பேர். நீங்கள் சைக்கிள் செயினை வச்சுட்டு ஸ்ரீராம ராம ராம ராமேத்தில் அதெல்லாம் சொல்லப்படாது, அபஜாரம். அவங்களுக்கு டபுள் இன்ஜில் வைப்புன்னு சொல்லுவார் சில பேர், அது பரிசீலிக்கப்படாது, என்ன பண்ணணும் பார்ப்போமே சொன்னால் ஆபத்து உங்களுக்கும். அதனால் மந்திரத்தை சொல்ல வேண்டியது மந்திரத்தை சொல்லணும். அதனால் அதேமாதிரி பிரயோகிப்பா, அதுமாதிரி என்ன பண்ணால் நாகாசனத்தை பிரயோகம் பண்ணிட்டான், அது சுற்றி சோழல் அடித்து விஷத்தை கக்கி எல்லாரையும் சுருண்டு எல்லாம் ஊந்துட்டான். குரங்குகள்லானே ரொம்ப பாவம், அதுக்கெல்லாம் என்ன எவ்வளோ இதுக்கு இம்யூனிட்டி இருக்கும் போய் அவருக்கு, அதுக்குன்னு ஒரு அளவு இருக்கு இல்லையா, எல்லாம் சுருண்டு ஊந்துட்டு. இங்கேயும் ஹனுமான் ஜாம்பவான் பீஷ்ணன் மூணு பேர் தான் பாதிக்கலையா, மற்றவாள் எல்லாருக்கும் இன்க்ளூடிங் ராமர் லக்ஷ்மணர் எல்லோரும் சுருண்டு ஊந்துட்டார் அந்த விஷத்தினுடைய இது. ராமர்கிட்ட இன்னொரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு, இந்த மனுஷால் இருக்க என்ன உண்டோ அந்த சுபாவம், அவள் அழுதா இவள் அழுவாள், அவள் சிரித்தா இவர் சிரிப்பார், தன்னை மனுஷனாகவே காட்டின்றார் எல்லா இடத்துலையுமே, தன்னை வந்து பரதெய்வமாக எம்பெருமானா ஸ்ரீமன் நாராயணன் காட்டிக்கவே இல்லை.
இதுக்கே ஒரு சின்ன வித்தாந்தமானது உண்டு. ஆரம்பத்திலே மலையே நீ சீதையை பார்த்தியா, கோதாவரியே சீதையை பார்த்தியா, மரமே சீதையை பார்த்தியா, சீதையை காணுமே எங்கேயுமே தெரியலையே, மூளைக்கு மூளை அழுதுண்டு, மரத்தை பிடிச்சி அழுதுண்டு, மலையை பிடிச்சி அழுதுண்டு, உட்கார்ந்துண்டு வருத்தப்பட்டு இருக்கும்போது மேலே பரமசிவனாரும் பார்வதியும் போனாலாம். அப்போ பார்வதி பரமசிவனார்கிட்ட சொன்னாலாம், நேரனும் ஸ்ரீராம ராம ராமேத்தின்னு சொல்கிறேன், ராமநாம வசத்திங்கிற எனக்கு உபதேசம் எல்லாம் பண்ணுறேன், எங்கள் பார் ராமர் அழுதுருக்காருப்பார், இப்போ ஏற்பட்டவர் அவர் அவரே அவரால் அவரே காப்பாற்றிக்க முடியல, அவர் எங்கே உண்மை காப்பாற்ற போகிறார், நீர் ராம மந்திரம் தாரக மந்திரம் எல்லாம் சொல்கிறியே அப்படின்னு பார்வதி பரமசிவன்கிட்ட கேட்டாலாம். எல்லாம் சொல்லாதம்மா, அவர் ஏதோ மனுஷனாக பிறந்திருக்கார், அதுக்குள்ளே சுபாவத்தில் நடிக்கிறார், நீ வந்து அவர்கிட்டலாம் இம்மெல்லாம் சொல்லக்கூடாது, நம்ம வந்து வேலையை பார்ப்போம் வா, மேலால் போக வேண்டாம், அதெல்லாம் இல்லை, நான் போய் ஒரு ரெண்டு வார்த்தை பேசிட்டு வரேன் அவர்கிட்ட, என்ன நினச்சிட்டுருக்கார், ஒன்று நீ சொல்கிறது பொய்யா இருக்கணும் அல்லது அவர் பண்ணுறது பொய்யா இருக்கணும், ஏதாவது ஒன்று தெரியணும் எனக்குன்னு சொல்லிட்டு இறங்கி வந்தாலாம். இறங்கி வந்து ஒரு மரத்தடியில் அவர் தேடிட்டே வராருன்னா, இன்னொரு பெரிய ஆலமரத்து பக்கத்தில் தன்னை சீதையாக மாற்றிருந்து இந்த மரத்தடியில் வந்து நின்றுட்டு இருந்தாலாம். இவர் அப்படியே ஒவ்வொரு மரமாக பார்த்துன்னு வரும்போது அந்த மரத்துக்கு வந்துட்டார், அந்த மரத்து பக்கத்தை இங்கே சீதா புராட்டியாக நிற்கிறார். உடனே பெருமாள் சேவிச்சுட்டாராம் கீழே சாஷ்டாங்கமாக, சீதையை போய் ராமர் சேவிக்கலாமோ, ராமரை சீதையை சேவிக்கலாம், சீதையை ராமர் சேவிக்கலாமோ, சாஷ்டா சேவிச்சுட்டாராம். அவருடனே நெகிழ்ந்து போய், என்ன ராமான்னாலாம், அம்மா நீ பார்வதி தேவி எனக்கு நல்லா தெரியும், நீ எனக்கு தாயார், நீ என்னுடைய பத்தினி மாதிரி வேஷம் கொண்டு வந்து இங்கே மரத்தில் உறிஞ்சிக்கிறது நியாயமா, என்னை என் வழியில் போக விடு, நீ உன் வேலையை பார்த்து நீ மேலே போயிட்டு வா அப்படின்னு சொன்னாரான். அசந்து பட்டாதான் பார்வதி, என்ன பரஜானம் என்ன இப்படி சொல்லி பார்வதிட்ட போய் உடனே பரமசிவனாட்ட போய் இப்படி என்ன வந்த காரியம் மாறிப்படும், ட்விஸ்டாக ஏதோ ஒரு லைனில் ரூட்டில் போயிட்டு இருக்கும் டைவர்ட் பண்ணேன், வேற எங்கேயா போடுவோம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறதாக பார்வதி தேவி ஆச்சரியப்பட்டு போயிட்டார். பரமசிவனாருடைய கணிப்பு கரெக்டு அப்படின்னு சொல்லி சொன்னார்ன்னு சொல்லி ஆரம்பத்தில் சொல்லுவார். அந்த கிரமத்தில் இவருக்கு அவ்வளோ பராக்கிரமம் எல்லாம் தெரியும், எல்லாம் தெரிஞ்சதுனால என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறதுனால அப்படி நடிக்கிறாரு. அது மாயமாவது மந்திரமாவது அவர் என்ன பண்ணிவிடும், அக்னேயாஸ்திரமாவது இந்த நாகாசிரம் எல்லாரும் படுத்துட்டு இருக்கா, நம்மளும் நாளைக்கு படுத்துட்டு போவேன் அப்பா நமக்கு ரெஸ்ட்டு பண்ணுவோம், எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டு, இது ஒரு சந்தர்ப்பம், ஆஹா மயக்கம் போட்டு விழுந்திருக்கார் நிறைய பேர் சொல்லிட்டேன் சொல்லிட்டு போட்டுங்க, ஒரு அரை மணி நமக்கு ரெஸ்ட்டு கிடைச்சிது படுத்துட்டுருக்கார். உடனே ஆஞ்சநேய பகவான் பிரார்த்திக்கிறார், விபீஷன் பிரார்த்திக்கிறார், ஜாம்பவான் பிரார்த்திக்கிறார், கருடன் மேலே வரார். கருடன் மேலே வந்து பக்ஷிராஜன் வேதாத்மா விககேஸ்வரஹா அப்படின்னு திருநாம் இங்கே வந்து வட்டம் விடுறார். கருடனை பார்த்து கருட தரிசனம் கருட ஸ்பர்சம் அந்த காற்று பட்டவுடனே இந்த விஷமானது நாகாஸ்தனம் அந்த இதெல்லாம் விட்டுடுது, விட்டோன்னா கட கட கடன்னு விட்டு எல்லாருக்கும் நினைவு வந்துடுது, சுய நினைவு வந்து எல்லாரும் வாவா எழுந்துட்டுறா, வாவா எழுந்துட்டு தூங்கி எழுந்த மாதிரி ஆகா சரி என்னடாச்சு இவ்வளோ எல்லாம் படுத்திருந்தா ஒன்றும் காணுமே, ஒன்றும் இப்பெல்லாம் போயிட்டான்னு நினச்சிருந்தாவா, அவன் ஒன்றுமே காணி சார் கேந்துட்டான். உடனே ராமனுக்கு செய்தி போச்சு, எப்படி கருடன் வரலாம், எப்படி இது மாதிரி பண்ணினான், என்ன என்ன தைரியம் கருடனுக்கு அப்படின்னு சொல்லி கருடன் சத்தம் போட்டான். ஓஹோ நம்ம கட்சி பிக்கா போச்சு, எல்லாம் எதிர்கட்சிக்கு போயின்னு இருக்கா, எதிர்கட்சி வலுக்கிறது, முன்னாடிலாம் கருடன் பயப்படுவார், வாயு பயப்படுவார், சூரியன் பயப்படுவார், யமன் பயப்படுவார், யமன் வந்து இலங்கைக்குள்ளேயே வரமாட்டாரான், இலங்கையில் இத்தனை பேர் வதம் பண்ணார அனுமான் எப்படி வரலாம் இறந்து போனான் அப்படின்னு ராவணன் உடனே பெரிய எல்லாரையும் கூட்டு மீட்டிங் போட்டு கேட்டானான், எப்படி இவ்வளோ பேர் இறந்து போனான், அனுமார் வந்து கொளுத்தினா அனுமார் அம்பு போட்டால் செத்து போடுவாள், எப்படி யமன் வந்து என்னை கேட்காமல் இலங்கை இலங்கைக்குள்ளே வந்தான்னு ரெண்டு காரணம் சொன்னாவ, ஒன்று இளங்கினி போயிடல, அடிச்சு அடியில் அனுமார் அடிச்சு இளங்கினி போயிட்டா காவல் தெய்வம் போச்சு உள்ளே வரலாம் எல்லாரும், ராவணன்ட்ட பர்மிஷன் வாங்கணும், சரி இன்னும் ராவணால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அனுமாருடைய வாழை பிடித்துட்டு யமன் இலங்கைக்கு நுழைந்தார் அப்படின்னு எழுதுகிறான். அவன் எப்படியான வரும்போது யாருன்னு தெரிஞ்சு போடணும், இல்லை பாஸ்போர்ட் விசா இருக்குது, உள்ளே செக்யூரிட்டி செக் இருக்குது, எப்படி யார் வரா எப்படி வந்தான்னு கேட்டேன், அனுமார் இருக்கா அனுமாருடைய வாழ் இருக்குது, வாழை பிடிச்சிருந்தான் யமன் அப்படின்னு மெதுவாக அனுமார் உள்ளே போகும்போது இவனும் உள்ளே போயிட்டான், கடை கடை கடைன்னு எல்லாரையும் பிடிச்சி அடிச்சுன்னு போயிட்டான் எம்மளை ஓகத்துக்கு அப்படின்னு ஆச்சாரியர்கள் ரொம்ப அழகாக பதில் சொன்னான். இந்திரஜித்து மாய யுத்தம் பண்ணுறான், மாய யுத்தம் அப்பெரிய மகாபலசாரி, நம்ம முன்னாடி சொன்னவனுக்கு அஸ்திரபலம் சஸ்திரபலம் தெய்வபலம் மனோபலம் தபோபலம் எல்லா பலமும் இந்திரஜித்துக்கு இருக்கான், நிறைய தபஸ் பண்ணியிருக்கான், தேகபலம் அவ்வளவு இருக்குது, ஆத்மபலம் இருக்குது, சரீரபலம் இருக்குது, எல்லாத்துக்குமே அஸ்திரபலம் இருக்குது, அவன் படிக்காத அஸ்திரம் இல்லை, இந்திரனே ஜெயிச்சு இந்திர சித்துன்னு பேர் வாங்கியிருக்கான், அவனுக்கு இயற்பெயர் மேகநாதன்னு பேர், அவன் பேர்பட்டவன், அவனுடைய அடியை பலம் தாக்கே பிடிக்க முடியல, மாயமாடிக்கிறான், அடித்தா இங்கே அடிக்கிறான் இங்கே அடிக்கிறான், இங்கே பார்த்தா உன்னை அங்கே பக்கம் நிற்கிறான், அந்த பக்கம் நிற்கிறான் பார்த்தா இங்கே வந்துட்டான், இங்கே வந்துடான் அங்கே போயிட்டான், என்ன பண்ணுவாய் வா, மாற்றி மாற்றி அடிக்கிறான், கொஞ்ச நேரம் பார்த்தா அப்படியே சூழல் சூழ்ந்துக்கிறது அப்படியே மாயை அப்படியே புகையாக இருக்குது, ஆளையாக்கிறான், திடீர்னு பார்த்தா இங்கே வந்து நிற்கிறான், கும்பு எடுத்து அடிக்க முடியல, பக்கத்தில் வந்து நின்றாக்க அந்த டிஸ்டன்ஸ் வரணும்னு கிட்ட வந்து கழுத்தப்படுகிறான், திணறிப்பட்டா அங்கே இருக்கிறவா எல்லாரும், எப்பா இப்படி ஒரு ஆக்ஷசனா இப்படி ஒரு இதுவா என்ன பலம் என்ன,
தடுமாறிப்பட்டார். மாய புகையை உண்டு பண்ணி அன்றைக்கி எல்லாருக்கும் தோல்வி தான். நிறைய மாணவர்கள் இறந்து போயிட்டார். அதான் மட்டும் பெருமையாக சொல்லிட்டான், எல்லோரும் மூச்சு அறிஞ்சிட்டா, இவ்வளோ மாணவர் கொண்டுட்டேன், இவெல்லாம் போயிட்டானே இப்போ சொல்லிட்டான், இப்போ நான் அம்மா அப்பா என்ன கவலைப்படாது, எல்லாம் போயாச்சு அப்படின்னு போயிட்டான். அப்புறமா அவருடன் வந்து எல்லாரையும் காப்பாற்றினார் அப்படிங்கிறதாக தெரிகிறது. அப்போ ஜாம்பவான் சொல்கிறார், இவாளுக்கெல்லாம் மூலிகையை கொண்டு வந்து காப்பாற்றலாம், இவாளெல்லாம் அந்த விஷ இதை பண்ணாமல் இருக்கிறதுக்கு பண்ணணும்னு சொல்லி, விசல்யகரணி மூலிகை, சஞ்சீவகரணி மூலிகை, நாகபான மூலிகை இதெல்லாம் பேரை சொல்லி இதெல்லாம் கொண்டு வந்து கொடுங்கோ, பண்ணினா சரியாக போகும். ஒன்று ஒன்றுக்கு ஒரு பலன் சொல்லியிருக்கேன். இது புண்ணை ஆற்றும், இது இந்த இம்யூனிட்டி பின்னாடி விஷம் ஏறாமல் இருக்கும், இது உன்னோட ஒன்று விரிஞ்சிருந்தால் ஒட்டும், காரணத்தோடு சொல்லியிருக்காரு. நிறைய ஸ்லோகங்களை கொட்டியிருக்கார் வால்மீகி. ஒன்று ஒன்றுக்கும் ஒரு ஸ்லோகம் என்ன, நிறைய ஸ்லோகம் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார். ரொம்ப நல்லா நடக்கிறது. பலத்த யுத்தம், தேரொழிந்து மா ஒழிந்து அப்படின்னு எழுதுகிறார். தேரெல்லாம் அடி அடி நடிக்கிறார். ராமராவண யுத்தம் ஒரு நாள் நடக்கிறது, பின்ன ஏழு நாள் மொத்தம் யுத்தம், ஒரு நாள் ராவணன் வந்துட்டான். இந்த லட்சத்துக்கு அடித்து வரலாம் போய் பார்த்ததுக்கு, நானும் போய் ராவணன் பார்க்குறேன்னு ஆசையாக இருக்கேன், ரொம்ப பலசாலியாக இருப்பான் போட்டிருக்கேன், நானும் போய் சண்டை போட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி நேராக ராவணன் வரான். இவன் தான் ராவணனா, இன்னும் அழகாக இருக்கானே, இவ்வளோ தேஜஸ்வியாக இருக்கானேன்னு சொல்லி ராமன் அவனை வர்ணிக்கிறார். ராமன் ராவணனை வர்ணிக்கிறார், ராவணன் ராமனை வர்ணிக்கிறார். அப்புறம் ரெண்டு பேருக்கும் யுத்தமானது நடக்கிறது. ராவணன் மேலே இருக்கான், தேரில் இருக்கான், ராமன் பாவம் கீழே நின்று அடிக்கிறார். அவன் மேலேயும் கீழியுமாக இருக்கிற சண்டை போட்டு பார்க்குறான். பலத்த யுத்தம் நடக்கிறது. பலத்த யுத்தம் நடக்கும்போது ஒருபொருள் ஆயிடுறது. அவன் உடலில் ராமனுக்கு இருக்கிற கோபம், ராமனுடைய கோபம்தான் ராவணனை வதம் பண்ணித்து, ராமனுடைய கோபமே இலங்கையை அழிச்சிச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். முதல்ல பத்து அஸ்திரம் 20 அஸ்திரம் சாதாரணமாக விடுவார். இப்போ கோபம் வந்துருக்கும். பிராட்டியாரை பிரித்த விதமானது அவனுக்கு ஞாபகத்துக்கு வருது. அபச்சாரப்படுத்தலாம் ஞாபகப்படுத்துறது. பலத்தை அடி அடிக்கிறான், தேரொழிந்து மா ஒழிந்து வனம் கிரீடமெல்லாம் போகிறது, சாரதையெல்லாம் உடையிறான், அம்பெல்லாம் உடையிறது, கீழே வந்து விழுந்துட்டான். அப்போ பார்த்து சரி போயிட்டு வாப்பானே, அப்போ தான் சொல்கிறார் இன்று போய் நாளை வா அப்படின்னு சொல்கிறார். கிட்ட வந்து பார்த்துட்டு இன்று போய் நாளை வான்னாக்க ரெண்டு அர்த்தம் இல்லை, இன்று போய் நாளைக்கு ஆயுதத்தோடு போருக்கு வா, நீ நிராயுத பாணியாக இருக்க, இப்போ அவன் அடித்த படி அடிபட்டு கீழே விழுந்ததுக்கு இவன் அடித்தான்னுச்சுக்கோங்களேன், பிராணம் போயிடும், பண்ண முடியும். ராமன் பண்ணலை, எவ்வளோ தூரம் அவன் வந்து சக்தி இல்லாமல் இருக்கான், பண்ணலை. இன்னொரு விஷயம் இதில், இன்று போய் நாளை வா ஆயுதத்தோடு வரதா இருந்தால் இல்லைங்கிற பட்சத்தில் இப்போவே ஒரு கைகூப்பு போயிட்டு உடனே சீதையை கொண்டு விட்டுடும், சரணாகிதி பண்ணினால் உன்னை விட்டுடுறேன், இன்று போய் நாளைக்கு சீதையோட வா அல்லது இன்று போய் நாளைக்கு ஆயுதத்தோட வா, ஏதாவது ஒன்று ரெண்டு அதில் இம்ப்ளைடு, இன்று போய் நாளை வா அப்படிங்கிற இடத்துல இன்று போய் நாளைக்கு ஆயுதத்தோட வா, கை ஆயுதம் இல்லை, நிராயுத பணியாக இருக்க, உன்னை நான் அடிக்க விருப்பப்படல, எல்லாம் ரெடி பண்ணிக்கோ, எல்லா ஆஸ்திரமெல்லாம் ரெடி பண்ணிட்டு ஷார்ட் பண்ணிவிட்டு ஒன்றையும் ரெஸ்ட் எடுத்துட்டு ஆயின் பண்ணலாம் போட்டுட்டு வா, சண்டை போடுவோம், ஆயுதம்லாம் எடுத்துட்டு வா, இல்லை மனசு திருந்துட்டியா நாளைக்கு சீதையோடு வந்துடும், சீதையை என்கிட்ட விட்டு நீ மாட்டுக்கு போய் என்ன சரணாகதி பண்ணணும், சேவிக்கணும், கை கூப்பணும் எதிர்பார்க்கவே இல்லை, எனக்கு ரிசல்ட்டு வேணும், சீதையை என்னோட அனுப்பிச்சுட்டு நான் வந்த வேலையை பார்த்துட்டு போயிடுறேன், நீ போய் ராஜ்யத்து நல்லபடியாக ஆள். இதுதான் ராமருடைய அபிப்பிராயம். அவன் செத்தே பேருக்கெல்லாம் அபிப்பிராயப்படுறான். இதேமாரி அவர் சொன்னதுக்கு அடிபட்டதுக்கு போயிட்டு வான்னு சொன்னதுக்கு அன்னை முழுக்க அவன் தூங்கவே இல்லையான், ராத்திரி அழாத ராவணன் அழுதான் அப்படின்னு எழுதுறான். அது வரையும் அழுததே இல்லையா, இப்படி ஒரு தோல்வியா இப்படி ஒரு தோல்வியா, ஒரு மனுஷன் இப்படி அடிப்பானா, அப்படி அடிச்சுட்டு இப்படியவான வார்த்தையை சொல்லிட்டானே, என்னை பார்த்து நாளைக்கு வான்னு சொல்லிட்டானே, அடிச்சிருக்கலாம், என்ன கொண்டுருக்கலாமே, பிராணம் போயிருந்தான் நல்லதாக போயிருக்கும், இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராத்திரி அவஸ்தப்பட்டான், அவ்வளோ வழிகாக அழுதான், என்ன பண்ணுறதுனே தெரியல, அவனுக்கு ரொம்ப சிரமப்பட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். உடனே மறுநாளைக்கு அவனுக்கு யோஜனை வருது, சரி விடப்படாது, திருப்பி அவனுடைய துர்புத்தி இருக்கு இல்லையா, மீனாசகாலே விபரீத புத்திகிம்பாலே, அவனுக்கு பண்ணி தான் ஆகணும், சூழ்நிலை அது மாதிரி சந்தர்ப்ப சூழ்நிலைகள், மனசு வந்து பண்ண மனசு மனசுங்கிறத அதுதான் நம்ம எல்லாத்துக்கும் காரணங்கிற, அதனால் மனகா மனகாங்கிறத மனசுங்கிறத திருப்பி போடணுங்கிற, திருப்பி போட்டால் என்ன ஆகும், நமகான்னு வந்து மனசு மனசுங்கிறத திருப்பி போட்டால் நமகான் என்னது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சரியாக போச்சு. நமகா நமகாங்கிறது அதான் மனசுக்கு அவ்வளோ வீரியம், எது பண்ணாலும் எல்லாத்துக்கும் மனசு தான் காரணம். அதனால் அவன் என்ன பண்ணான், மறுநாளைக்கு கும்பகர்ணன் எழுப்புப்பா, இவனுக்கு சரியான இது தெரியல, கும்பகர்ணன் நல்லா தூங்கிட்டே இருக்கான், அவனுக்கு இந்த 6 மாதம் ஒரு தான் எழுந்திருப்பான், நல்லா சாப்பிடுவான், திருப்பி தூங்கிடுவான். அதே மாதிரியான ஒரு பலன் வாங்கியிருக்காமான், நல்ல பாக்கியசாலி, பெரிய பலசாலி, நல்லவன் நல்லவன், அவனில் விபீஷணனும் கும்பகர்ணன் ராவணன் கூட பிறந்தவா, அவன் வந்து நல்லா தபஸ் பண்ணினான். இந்த கதையில் உங்களுக்கு தெரிஞ்சது தான் அது, தபஸ் பண்ணும்போது அவனுடைய தப பலத்தினால பிரம்மா நேராக பிரத்யட்சமானார். என்ன கேட்க போனானோ பயந்துட்டிருந்தார், அவர் யாராக வரம் கேட்டுருவோ அவர் மட்டும் கொடுத்துருவேன், அந்த வரத்துக்கு பங்கம் இல்லாமல் பெருமாள் வந்து வதம் பண்ணணும். ஒவ்வொரு அவதாரமும் அப்படி தான், ராவண அவதாரம் அப்படி தான்,
ராவணன் இப்படி தான், ராவணனுடைய அவதாரம் சொல்லக்கூடாது, ராவணன் பிறப்பு தான், பெருமாள் தான் அவதாரம், ராமன் அவதாரம், ராவணன் பிறந்தான், ராவணன் அவதாரம் பண்ணி நான் தெரிஞ்சுவா சொல்கிறதில்ல, அபச்சாரம் ராட்சசன். அதனால் அதே மாதிரி பார்த்தா ஹிரண்யகசிபு, ஹிரண்யாட்சன், ராவணன், கும்பகர்ணன், கம்சன், யார் வேணாலும் எடுத்துக்கோங்க, சிசுபாலன், எல்லாருக்கும் எல்லா ஒரு செக் ஏதாவது வச்சுருப்பா, ஏதாவது வரணத்தை கண்ணாப்பினு கொடுத்துக்கிறோம், இந்திரன் ஆட்டம், பிரம்மாவாட்டம், தபஸ் பண்ணினா வச்சுக்கோ, என்ன கேட்குறானா வரத்தை கொடுத்துக்கிறோம், நரசிம்மாவதாரம் நடத்தினா எக்கு புக்கா, ராத்திரி இல்லை, பகல் இல்லை, மிஷன் நாள் இல்லை, விலங்காள் இல்லை, அதுன்னு சொன்னால் அதுக்கெல்லாம் மீறி ஒரு அவதாரம் எடுக்க வேண்டியிருக்கு, பெருமாள் ரொம்ப கஷ்டம், அது மாதிரிலாம் ஒரு அவதாரத்தை எடுத்துன்னு வரார் இல்லையா, இதற்கெல்லாம் காரணம் வரம் கொடுக்கறது, அந்த வரத்துக்கு பங்கம் இல்லாமல் இருக்கணும், காரியமாகணும். அதனால் இவன் என்ன பண்ணான், என்ன பண்ணான், சரஸ்வதி தேவியை போய் பிரம்மா பிரார்த்திச்சுட்டார், இவன் என்ன கேட்க போகிறான்னு தெரியலம்மா, நீ கொஞ்சம் நாக்கில் போய் இருந்துக்கோ, இவன் என்ன கேட்குறானோ கொஞ்சம் அப்படி சுற்றி விட்டுடு, எனக்கு கொஞ்சம் அனுகூலமாக என்ன முடியுமோ பண்ணிவிடு, எனக்கு நிறையா இதாக கேட்டு நான் அதை கொடுத்துட போகிறேன், கவலைப்படாத, அமீர நித்தியத்துவம், எனக்கு நித்தியமாக இருக்கணும், மரணம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னுங்கிற மாதிரி கேட்கணும், சங்கல்பிச்சுட்டு தபஸ் பண்ணினான், சுவாமி வந்துட்டார், பிரம்மா வந்துட்டார், எல்லோரும் எல்லாரையும் கேட்குற மாதிரி, கும்பகர்ணன் உனக்கு தபத்தை மெச்சினேன், உனக்கு என்ன வரம் வேணும், எனக்கு நித்தியத்துவம் வேணும் கேட்க வந்தோம், சரஸ்வதி நாக்கில் பூந்துட்டுருக்காள், நித்திரத்துவம் நான் கொடுத்துட்டேன்ட்டார் அவர், அப்புறம் சமாளித்தேன், சுவாமி சாமி நான் மாற்றி கேட்டேன், நித்திரையெல்லாம் எனக்கு நித்தியம்னா வேணும்னு, அதனால் நீ பண்ணினேன், கேட்டேன், நான் கொடுத்துட்டேன், ததாஸ்துன்னு சொல்லியாச்சு, நீ கேட்டாச்சு கொடுத்தாச்சு, இன்னமும் பண்ணால் இன்னொரு திருப்பி 10 லட்சம் வருஷம் நீ ஜபம் பண்ணணும், தபஸ் பண்ணணும், எங்கே 10 லட்சம் வருஷம் தபஸ் பண்ணுறது, இது ஒரு தேவ பண்ணுறதுக்கு இத்தனை நாள் ஆச்சு, ஐயோ அதெல்லாம் வேண்டாம் சுவாமி, மாற்றி கொடுப்பா, மாற்றி கொடுத்தது கொடுத்ததான், சரி இதுக்கு என்ன தான் பதில்னா, இது ஒரு 5-6 மாதத்துக்கு ஒரு தடவை பீரியட் சீட்டிங்னா வச்சுக்கோ, 1 வருஷத்துக்கு ஒரு தடவை இல்லை 6 மாதத்துக்கு ஒரு தடவை, அதனால் உள்ள அவனுடைய ஒரு தூக்கத்துக்கு தோத்து போயிட்டையான் சொல்லி திருப்பாவிகள் பாசனம் வருது இல்லையா, அதனால் அதே மாதிரி அந்த கிரமத்தில் இதே மாதிரி ஒரு இது சங்கல்பித்தான், தூக்கமானது அவருக்கு பெரிய சொத்தாப்படுது, சொத்து கைமாறித்து அதனால் இவள்கிட்டருந்து கும்பகர்ணன்ட்டிருந்து ஆண்டாளுக்கு தூக்கம் வந்ததுன்னு சொல்லி பாசம் திருப்பாவை காட்டு, அந்த கிரமத்தில் என்னாச்சு, 6 மாதம் தூங்குறது, ஒரு நாள் எழுந்திருக்கிறது, நல்லா சாப்பிட்றது, திருப்பி மறுநாள் 6 மாதம் தூங்குறதுன்னு ஆரம்பிச்சுட்டான், பெரிய பலசாலி அவனை பற்றி பாசனம் சொல்கிறது, ஒருத்தர் ஒரு மாதிரி சொல்கிற, அறிஞர்கள்லாம் தமிழ் சொல்கிறார், துளசிதாசர் சொல்கிறார், கம்பராமாயணத்தில் சொல்கிறேன், வால்மீகி ராமாயணம் சொல்கிற அந்த உருவ வழிபாடும்பா, அவனை உருவத்தை போட்டு வர்ணித்து பெரிய இதுவாக சொல்கிறது சம்பிரதாயம் இல்லை, திருமசை ஆழ்வார் நான்மும் வந்து இருந்ததில் ஒரு பாசுரம் காட்டுறார் அவர், அவனுடைய இது எப்படி, உகப்புருவன் தானே ஒலியுருவன் தானே மகப்புருவன் தானே மதிக்கில் மிக புருவம் ஒன்று கொன்று யோசனையான் வீழ உருகணையால் அன்னிக்கொண்டீதானவன், நான்முகம் திருவந்தாதி பாசுரம், திருமசை ஆழ்வார் பாசுரம், முக்கியமான வார்த்தை, உகப்புருவன் தானே ஒலி உருவன் தானே மகப்புருவன் தானே மதிக்கு மிக புருவம் ஒன்றுக்கு ஒன்று யோசனையான் வீழன், ரொம்ப நல்லவன், மகாபலசாலி பராக்கிரமசாலி, அவன் வந்து யோஜனை சொல்கிறான், ராவணன் வந்து ராவணா உன்னுடைய முடிவு தப்பு, இதுமாரி பிராட்டியாரை கொண்டு வச்சுருக்க மகாலட்சுமி அவள் வந்ததுலேருந்து இலங்கைக்கு ஆபத்து தான், ஒன்றும் சரியாக வரல, இதுமாதிரி யாராக சொல்லுவாளா, பிராட்டியார் வந்தால் சந்தோஷம்னா இருக்கணும், சீதா எப்போ அசோ வந்து நீ இலங்கைக்கு வந்தாலோ அதுலேருந்து அங்கே இலங்கையில் நிறைய அழிவுகள் ஏற்படுறது, நிறையா துஷ்சகுணங்கள் ஏற்படுறது, நிறையா இழப்புகள் ஏற்படுறது, அண்ணன் தம்பி சண்டை வருது, சொத்து சுதந்திர சண்டை வருது, பெரிய பெரிய தினம் காணாமல் போகிறது, அதனால் அது என்ன வெளில வந்தாலோ எல்லா மகாலட்சுமி வரணும்பா, அவள் வேண்டாங்கிற ஏன்னா அவன் திருட்டுத்தனமாக கொண்டு வந்துட்டான், பிரார்த்திச்சுன்னு வந்திருந்தான்னா பண்ணியிருப்பார், கட்டாயப்படுத்தி கொண்டு வச்சனால அவள் அபிப்பிராயப்படலை, அதனால் வருத்தத்தோடு இருக்கிறதுனால அவருடைய சாபமானது இங்கே வேலை காட்டுறது, அதனால் கொண்டு போய் விட்டுடுப்பா அப்படின்னு ஆனவரையும் சொல்கிறான், இப்போ எல்லோரையும் சொல்கிறதா நீ சொல்கிற, விபீஷன் சொல்கிறதான் சொன்னான், அவனை அடித்து அனுப்பிச்சுட்டேன், இப்போ நீ இஷ்டம் இருந்தால் இரு, இல்லாட்டா நீயும் ராமகோஷ்டிக்கு போ அப்படின்னு சொல்லி கடுமையாக பேசினான் ராவணன், ரொம்ப வருத்தமாக படுத்து கும்பகர்ணனுக்கு, அப்பா நான் சொன்னதை சொன்னேன், நான் உன்னை விட்டு போகமாட்டேன், அதனால் உனக்கு என்ன ஆறுதோ அது எனக்கும் ஆகட்டும், அப்படி ஏதாவது உயிர் போகணும்னு சொன்னால் உனக்கு முன்னாடி என் உயிர் போட்டும், நான் என்ன என் உயிர் இருக்கிறபடி உன்னை காப்பாற்றியே தீருவேன், அடிபட்டு சாகணும்னா உனக்காக நான் உயிரை கொடுக்க தயாராக இருக்கேன் அப்படின்னு முடிவு எடுத்தான், அதே மாதிரி நம்பிக்கையாக அவனுக்கு ஒரு பாத்திரமா இருந்து கடைசி பண்ணி சண்டை போட்டான், அவனை பற்றி வர்ணிக்கிறார் திருமசை ஆழ்வார், அவனுக்கு ஒலியூர் மிக புருவம் ஒன்று கொன்று யோசனையான் வீழ, ஒரு யோஜனை தூரம் இருக்குமா, அந்த ஒரு புருவத்துக்கும் இன்னொரு புருவத்துக்கும் இடைவெளி ஒரு யோஜனை, ஒரு யோஜனைங்கிறது நார்மலாக ஒரு அப்ராக்சிமேட்டாக 8 மைல் சொல்லுவார், கிலோமீட்டர் கணக்கு சொன்னால் 10 கிலோமீட்டர், ஒரு புருவத்துக்கும் 100 புருவத்துக்கும் இடைவெளி 10 கிலோமீட்டர்ன்னு சொன்னால் மூஞ்சி எவ்வளோ பெருசு இருக்கும், திருமேனி எவ்வளோ பெருசு இருக்கும், கைகால் எவ்வளோ பெருசு இருக்கும், நீங்கள் பார்த்துக்கணும், இதுதான் அவனுடைய திருமேனி, இப்படி இருந்தான் கும்பகர்ணன், அவன் ஆஜானுபாகம் வரான், என் வேறு சக்கு 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 சக்குன்னு ஒரு 50-50 பேரை மிஸ்ஸுனே வரான், எல்லாம் வானரங்கள்லாம் துத்துன்னு இருக்கா, எல்லாம் சட்னி தான், வேறு அடிஞ்சு முடிச்சு பிரிச்சுன்னே
எல்லாம் அங்கங்கே எல்லாம் பொடி பொடியாக போடுறது. கையில் எடுத்து வச்சு நச்சுக்கலாம், வெத்தலை பாக்கு பீடா பீடா பண்ணுற மாதிரி எல்லாம் புசி புசி புசிக்கிறான். ஒன்று ரெண்டு பிடிச்சி சுருட்டி வாயில் போட்டு கடிச்சு துப்புறான். அப்படி எல்லாத்தையும் பிடிச்சி பிடிச்சி வாயில் போட்டுக்கிறான். ஆண் வாயை திறந்து சின்ன குரங்கெல்லாம் உள்ளே போகும்போது வாய்க்குள்ளே போயிட்டு காதால் வெளில வந்து குதிச்சு விட்றான். ஆண் போடுறாங்க இல்லையா, காது பெருசாக இருக்குது, இந்த மாதிரி காது இருக்க சின்ன குரங்கு தானே, வாயில் பூந்து காது வழியாக போடுறதான், காதில் பூந்து தலைக்கு மேலே ஏறி உட்காந்துக்கிறதான், எல்லாம் விளையாடுறதான். ஆரம்பத்தில் எல்லா குரங்கும் போய் சொல்லித்தான் ராமன்கிட்ட போய், ராமானி ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்குது, இவ்வளோ பெரிய அணை, இவ்வளோ வானரம், இவ்வளவு சண்டைக்கு ஏற்பாடு, நீ கிழக்க பக்கம் நில், நீ வேர்க்க பக்கம் நில், நீங்கள் முன்னாடி நின்றுக்கோ பின்னாடி நின்றுக்கோ, நீ சேனை நான் பின்னாடி நிற்கிறேன், இது மாதிரிலாம் போட்டு ரொம்ப இதுவாக பண்ணிருக்கேன், பண்ணவே பண்ணாத. நீங்கள் ரெண்டு பேரும் ராமன் லக்ஷ்மன் உள்ளே இதுக்கு இருக்கணும், நாங்கள்லாம் எதுக்காக இருக்கோம், நாங்கள் எல்லாத்தையும் பார்க்குறோம், நீங்கள் வெளியிலே வரப்படாது, நீங்கள் நாங்கள் கூப்பிட்டா தான் நீங்கள் வரல வரணும், எங்களால் முடியாது ஒன்று உண்டா, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு ஆரம்பமாக ஆடம்பரமாக சொல்லித்தான். கும்பகர்ணனை பார்த்தோம்னா எல்லாம் அடித்து பிடிச்சி ஓடி போய் ராமன்கிட்ட போய் விழுந்து, ஐயோ நான் தெரியாதமாக சொல்லிட்டேன், தெரியாதமா ராமா, இந்த காற்று வர வேகத்தில் பறக்கிறது, தும்மு தும்முன்னு அங்கங்கே தாவிதாவே விழுறது, ஒன்றுமே புரியலை, அம்மா தெரியாதமாக சொல்லிட்டேன்ப்பா, நீ முன்னே முதல்ல வந்து உங்கள் பின்னாடி நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராமர் பின்னாடியே போய் எல்லாம் ஒழிஞ்சுட்டு தான், லக்ஷ்மண் பின்னாடி ஒழிஞ்சு தான், அங்கே போட்டுருக்க பர்ணசாலை பின்னாடி ஓட்டத்தில் எல்லாம் தப்பிச்சா போடணும், அவன் விடவே இல்லையா, யார் ராமன் யார் லக்ஷ்மன் இங்கே அப்படின்னு சொன்னால் வரும்போது மாநிலங்கள்லாம் வருது, எல்லா பொடிகள்லாம் வருது, தட்டி விடுறதெல்லாம் பண்ணு அப்படின்னு போட்டு சின்ன பண்ணமாக ஆகிவிட்டான். அன்றைக்கி எக்கச்சக்கமாக ஆயிரக்கணக்கில் மாநகர்கள் தொலைஞ்சார்கள் அப்படின்னு எழுதுறான். பார்த்தா என்னடா இப்படி ஒரு உருவத்தோடு வரான் யாருன்னு கேட்டால், அப்போ கிருஷ்ணன் சொன்னான், இவனா எங்கள் அண்ணன், ரொம்ப நல்லவன், ஆனால் இதுமாரி அண்ணனுக்காக இதுமாரி வந்திருக்கான், சரி விட்டு வைக்கப்படாதுப்பா, இவ்வளவு நாசம் ஏற்படுறது என்னடா பண்ணலான்னு பார்த்தான். அடித்த அம்பு போட்டால் அம்பு மாரில் போட்டு அடித்து உழைஞ்சி வளைஞ்சு கீழே வந்துடுறோம், இல்லை ஒன்றுமே பலன் இல்லை, இங்கே வந்து அம்பு பிடிச்சி இந்த பக்கம் போடுறான், இந்த பக்கம் வந்தால் இந்த பக்கம் போடுறோம், தலையில் வந்தால் இதை இதை சும்மா தூசியம் தட்டுமா தட்டி விடுறான், ஒன்றுமே பண்ண முடியல. இத்தனை பேர் ராம் லக்ஷ்மண்கிட்ட சொன்னையே விளையாடாதரா, என்னடாது பொழுதுபோக்காக இருக்குது, எத்தனை பேர் நாசம் ஏற்படுறது, பலமான அஸ்திரத்தை எடுத்து கையை வெட்டினான், இந்த கையை வெட்டினான், அந்த கையை வெட்டினான். அப்புறம் ராமர் வந்து அவருக்கே இருக்கக்கூடிய ஒரு பராக்கிரமத்தில் மாரில் குறி வச்சு ஒரு அஸ்திரத்தை பிரயோகப்படுத்தினார், கும்பகர்ணன் விழுந்தான். அவர் விழுந்த வேகத்திலே ஒரு 500 விலங்குகள் அங்கே இருக்கிற வானொலி செத்துப்பட்டாங்க. அவன் விழுந்தான் பாருங்க, பக்கத்தில் எல்லாம் சாதாரணமாக ஒரு வீடு ஒரு செவ்வறி விழிஞ்சா பக்கத்தில் அந்த நாசங்கள் ஏற்படுத்த, அதில் அவன் விழுந்ததில் நம்ம ஆட்கள் ஒரு 50 பேர் 100 பேர் அதே மாதிரியான ஒரு சமங்கள் நஷ்டங்கள் இந்த பக்கம் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். அவ்வளவு கும்பகர்ணன் போனேன்னு ஒடிஞ்சு போட்டான், ராவணன் எதிர்பார்க்கவே இல்லை, அன்னி முழுக்க ஒரே அழுகையான், ஐயோ யோ 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 இப்போ 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 ஏற்பட்டான், இப்போ ஏற்பட்டான் இவனுக்கு இப்படி ஒரு இதுவாக, ராமன் உண்மையே பராக்கிரமசாலி தான் அப்படின்னு சொல்லி அவனுக்கு மனசில் படுறது. என்ன பண்ணுறது, இன்னும் போய் கண்ணு கட்டப்புறம் சூரிய நமஸ்காரம் சொல்லுவாளே அது மாதிரி அடா அடா அடா, இப்போ போன பிறகு இப்போ அவனுக்கு பிஸ்ஸு இஷ்யூ, கும்பகர்ணன் போயிட்டான், இப்போ போய் அவன் சரணாகதி பண்ணி நம்ம அந்த கட்சிக்கு போனால் ரொம்பவே தப்பாக பேசுவாள், அவள் ரெண்டு பேரும் கூட பிறந்தவா, பிரின்சிபலாக இவ்வளோ பேர் சொன்னான் பண்ணலை, எல்லாம் பேசலாம் நம்ம கேட்டிருக்கலாமோ, நம்ம எடுத்த முடிவு தப்போ அப்படின்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டான். என்ன பண்ணுறதுன்னு புரியல. அப்புறம் அடுத்தபடியே அழுதான் அப்படின்னு சொல்கிறேன், எனக்கு ராஜ்யத்தில் ஆசை இல்லை, ராஜ்யத்தை விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னான். ராஜ்யத்துக்காக தான் எத்தனை நாள் இருந்தான், ராஜ்யம் வேண்டான், சிதிக்காக தான் வந்தேன், ராஜ்யம்லாம் என்ன பாதி அப்படின்னு சொல்லி குபேரனுடைய சொத்தை பிடுங்கினான், புஷ்பக விமானத்தை பிடுங்கினான். கும்பகர்ணனை பார்த்தோன்னே அவனுக்கு ஒரு விரக்தி ஏற்பட்டு போய் உதறினான், இல்லை வேண்டாம் ரொம்ப கஷ்டப்பட்டு போச்சு, சரி அப்புறம் இந்திரஜித்தை கூட்டாரு விளையாடுறா என்ன உண்டு பாரு, மேக்ஸிமம் உண்டு பாரு, எல்லா ஆட்கள்லாம் குறைஞ்சிருந்துருக்காங்க எதாவது பண்ணியா அப்படின்னு சொன்னான். மறுநாளைக்கு இந்திரஜித் வரான், இந்திரஜித் அவனுக்கே உள்ள ஒரு தந்திரத்தினால நேராக போய் மாயத்தினால ஒரு சீதை விக்கிரகத்தை சிலையை ஒன்று பண்ணி முதல்ல ராமனை கொண்டு போய் சீதையிட்ட விளையாடினான், ராமர் சீதை இடிஞ்சு போட்டு ஆரம்பத்தில் மாயத்தலை ஒன்று பண்ணி இப்போது சீதை மாதிரியே ஒன்று பண்ணி இங்கே கொண்டு வந்தான், இங்கே கொண்டு வந்து ராமர்கிட்ட கொண்டு வந்து சீதை தலையை விட்டுவிட்டேன், சீதை இறந்து விட்டார் அப்படின்னு சொல்லி சாக்ஷாத் சீதை தான், அந்த சீதை கூட நிஜமாக அப்படி இருப்பலான்னு தெரியல, இந்த பொம்மையானது அவ்வளவு தத்துவ ரூபமாக இருக்குது, அவ்வளவு மாயாஜால மந்திர வித்தைகள் தெரிஞ்சவன் அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரிக்கை பண்ணி பண்ணி கொண்டு வந்து ராமர் ராமா உன்னுடைய சீதையை பார், இதுதான் சண்டை போட்ட பிடிச்சிக்கோ அப்படின்னு காட்டினான். பார்த்த மாத்திரம் மூச்சை போட்டு விழுந்துட்டார் அவர், அடா அடா சாக்ஷாத் சீதையை தான் இவன் இதுக்காக நம்ம வந்தோம் இவ்வளோ தூரம் பண்ணோம் எல்லாம் வேஸ்ட்டாக போச்சுன்னு சொல்லி பார்த்த மாத்திரத்தால் மூச்சு அடைஞ்சு விழுந்துட்டேன், லக்ஷ்மண் அவளை தேத்துறான் கேட்கவே இல்லை அப்படின்னு காட்டுவிட்டு கொஞ்ச நாள் காட்டு அவன் எடுத்துன்னு பண்ணான், அங்கேயே நிற்பனாவான் எல்லாம் மாயாதல மந்திர வித்தேன்பா, எல்லாமே முன்னாடி 3 நிமிஷம் 5 நிமிஷம் இந்த மாயாதெல்லாம் பண்ணுறாருப்பா, அப்படி இப்படிம்பா ஒரு 5 ரூபா நோட்டு வரும், 10 ரூபா நோட்டு வரும், ஒரு புறா வரும், ஒரு பரவாயில்ல ஒரு 50 ரூபா நோட்டு வந்தால் ஒரு 10 50 ரூபா நோட்டு சம்பிச்சு செலவு வச்சுன்னு இல்லாமல் கொண்ட கடையில் கொடுத்து சாமான் உடனே வாங்கிவிடலாம்
விடாதது, அது ஏதோ ஒரு மூணாம் முக்கா மூணே முக்கா நாள் ஏதோ அதுக்குள்ளே அது திரும்பி பேப்பராக போடும். அதனால் அதே மாதிரி நம்ம ஏதோ தெரிஞ்சு வச்சுருந்தான், உடனே இப்படி இப்படி காட்டினா யார் யார் மயக்கணுமோ மயக்கணும், உடனே எடுத்துன்னு போட்டான். எங்கே இப்போ எங்கே என்ன அதுவும் பண்ணுறது இருக்கான் எடுத்துன்னு போட்டான். பாரு இப்படி தூக்கி எறி போனேன், சமுத்திரத்தை தூக்கி எறியினேன் அப்படின்ட்டு அந்த அரசன் போட்டான். விபீஷணன் சொன்னான், இதெல்லாம் ராமா நம்பாத, மாயாஜாலம் வந்த விஷயம் தெரிஞ்சவன், மிகும் பலா யாகம் யாகம் பண்ண போகிறாமன், அந்த யாகம் பண்ணுறான்னா அவனை ஜெயிக்கவே முடியாது. அப்பேற்பட்ட ஒரு விரதம் வரம் வாங்கியிருக்கான், இந்த பெரிய அம்மன் வச்சுட்டு இந்த யாகத்தை பண்ணி ஆகுதி கொடுத்தான்னா அவனுக்கு சிரஞ்சீவியாக இருப்பான், அவன் ஜெயிக்க முடியாது. இதை ஒன்று தெய்வர் பண்ணணும், ஒரு வருத்தத்தை ஏற்படுத்தணும்னு சொல்லிட்டு அங்கே போயிருக்கான். அதனால் நீ விடாத அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இது நடுவில் அவன் அங்கே போகிறதுக்கு முன்னே அங்கே மாதிரி எங்கே போனான்னு தெரியல, எந்திரிச்சு தான் காணும். அப்புறம் அங்கே போய் யாகம் பண்ணுறான், யாகம் பண்ண ஆரம்பிச்சோன்னா விபீஷணன் தேடி பார்க்குறான், அங்கே காணும். விபீஷணன் உடனே லக்ஷ்மணன் ஆயிடுச்சு, நேராக அங்கே போய் அவன் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சி பாதி யாகம் பண்ணும்போது பிடிச்சிட்டான். இது ரொம்ப ஆபத்து, யாகம் பண்ணுறதுக்கு முன்னாடி பண்ணலாம், யாகம் பண்ண அப்புறம் பண்ணலாம், நடுவில் ஒரு யாகத்தில் குறுக்கோ பேசவோ எழுந்திருக்கவோ சாப்பிடவோ வேறு ஏதாவது இயற்கை உபவாதிகளுக்கோ எழுந்துட்டா காரியம் கட்டுப்படும், பண்ணாடி பலிக்காது, வேஸ்ட். அது பண்ணுறதே வேஸ்ட். அதனால தான் தெரிஞ்சவா யாகம் பண்ணும்போது ஹோமம் பண்ணும்போது பேச மாட்டேன், நல்லா வயநடியாக சாப்பிட்டு பொழுதுபோக்காக பண்ண மாட்டேன், பலிக்காது. அதனால் அதுக்கு என்ன உண்டோ அந்த சாஸ்திர நியமங்களோட கட்டுப்படியாக பண்ணினா அதுக்கு சித்திக்கும், இல்லாட்டா ஷோ மாதிரி ஆகிடும். அதனால் உடனே பார்த்தான், டாடா இதெல்லாம் சித்தப்பாவுடைய வேலை, நன்னா மாட்டி விட்டார் வகையா, இப்போ ஒன்றும் ஏந்திருக்கவும் முடியல போகவும் முடியல ஏந்திருக்காமல் இருக்க முடியல, வந்து நிற்கிறார் லக்ஷ்மணன், வாடா சண்டைக்கு அப்படின்னு கூப்பிட்றான். இந்திரஜித்தை கூப்பிட்டா அவன் ஏந்திருக்காமல் போக முடியாது பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். உடனே இதில் உன விபீஷனை கண்ணாப்பினு வேணாம் இந்திரஜித், இது மாதிரி கூட பிறந்து இருந்து இந்த குடும்பத்திலே இருந்து கோடாரி மரத்தை வெட்ட வந்த கோடாரி, அதே மரத்தில் கோடாரி பண்ணி அதே மரத்தை வெட்டுமா போலே தான் நம்ம கோடாரியை சொல்கிறேன். அதனால் மரத்தில் அந்த மரத்தை எடுக்கிறான், அந்த மரத்திலே கோடாரி பண்ணுறான், கோடாரி பண்ணி அந்த மரத்தையே வெட்டுறான், அதுதானே கோடாரியுடைய சுபாவம். அது மாதிரி விபீஷணனும் இருக்கான்னு சொல்லி அவனுக்கு எக்கச்சக்க வசவு பாட்டு எல்லாம் கவலைப்படலை. இப்போ எனக்கு ராமகாரியம் முக்கியம், தர்மமாக இருக்கான் பண்ணுறான், நான் வரையும் சொன்னேன் கேட்டுக்கலே அப்படின்னு. லக்ஷ்மணன் அவனை வதம் பண்ணிட்டான், இந்திரஜித் வதம். அதில் இன்னொரு சூக்ஷமான ஒரு காரியம் விஷயம் ஒன்று சொல்கிறேன், அது ஸ்ரீராமாயணத்தில் வால்மீகி ராமாயணத்தில் சொல்லப்படலை. அதாவது அவனை யார் வதம் பண்ணலான்னு கேட்டால், 14 வருஷம் தூங்காமல் இருக்கணும், மனைவி சம்பந்தம் இல்லாமல் இருக்கணும், தபஸ்வியாக இருக்கணும், அவன் தான் அவனை வதம் பண்ண முடியும்னு ஒரு வரம் வாங்கியிருக்கான்ட்ட. ரொம்ப கஷ்டம் இல்லையா, 14 வருஷம் சொல்லி வச்ச மாதிரி 14 வருஷம் யார் தூங்காமல் இருப்பா, ஒரு மணி நாள் தூங்கலை, ஒரு நாள் தூங்கலை, ரெண்டு நாள் தூங்கலை, கஷ்டம். 14 வருஷம் வேறு லக்ஷ்மணன் தூங்காமல் இருந்தார், ராமனை காப்பாற்றினார், காட்டுக்கு வந்தார், கரெக்டாக அவனுக்கும் கேட்ட மாதிரி சில ஆஃபீஸில் யாராவது வேலைக்கு எடுக்கணும்னு சொன்னால் எதிர்பார்த்து அவருக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கோ அவரை கேட்டுருந்து, நீ என்ன 6 அடி இருக்கியா, இவ்வளோ அகலமா, இவ்வளோ நீளமா, இன்னும் படிச்சிருக்கியா, நீ எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன் இருக்கா, கரெக்டாக அவனுக்கு சூட் ஆகிற மாதிரி இத்தனை வயசில் இருக்கணும், இன்னும் குவாலிஃபிகேஷனில் இருக்கணும், இவ்வளோ ஹைட் இருக்கணும் அப்படின்னு போட்டான் வச்சுக்கோ, இவ்வளோ வெயிட் இருக்கணும்னு போட்டால் அவனை தவிர வேறு யாரும் அப்ளை பண்ண முடியாது, அப்ளை பண்ணாலும் டிஸ்குவாலிஃபை பண்ணி இந்த இடத்துல நீ அன்ஃபிட்டு சரியாக வரலன்னு சொல்லி அமுச்சு விட்ருவாள், அவனுக்கு அந்த வேலையை கொடுத்துருவாள். இது ஒரு டெக்னிக், இதை இன்டர்வியூவில் டிஸ்குவாலிஃபை பண்ணும்போது இது ஒன்று கோர்ட்டுக்கு போனாலும் செல்லாது, ஏன்னா என்னுடைய ரிக்குயர்மெண்ட்டாக தான் நான் கேட்டேன் போட்டான் பண்ணினான், அது மாதிரி வந்துடும், அது மாதிரி ஒரு வரத்தை வாங்கிவிட்டான். அதுக்கு தகுந்த மாதிரி வரணுமே, தகுந்த மாதிரி லக்ஷ்மணன் வந்தார், அடிச்சான் வந்து போச்சு அப்படின்னு சொல்கிறேன். இதை திருப்பி சொல்கிறேன், அது இந்த வால்மீகி ராமாயணத்தில் அது அப்படி சொல்லப்படலை, கதைக்குள் கதை அப்படிங்கிற மாதிரி. இது துளசி ராமாயணத்தில் கதை கேட்குறதுக்கு நல்லாயிருக்கு, ஹாஸ்யமாக நல்லாயிருக்குன்னு ஒரு விஷயத்தை ஆட் பண்ணியிருக்கா, ரொம்ப நல்லாயிருக்கு பண்ணிவிட்டா. இங்கே தான் இந்திரஜித் இன்னொரு வேலை பண்ணிட்டான், இதுக்கு முன்னாடி இங்கே வந்து பலத்த அடி பெரிய விஷமமான அஸ்திரம், நாகாஸ்திரம்னா அது என்ன பட்டு எல்லாரையும் துவம்சம் பண்ணி நீ பலத்த சேதம், இந்திரஜித் பதத்துக்கு முதல் நாள் நடந்தது, எல்லாரையும் மயக்கம் போட்டு ஒரு விழும்படி பண்ணிட்டான். விஷம்னாலும் விஷம் அவ்வளோ சுற்றி போக எங்கே இருக்கானே தெரியல, இவாளால் அடிக்க முடியலை, அவன் பிரம்மாசத்தை வச்சுன்னு அடிக்கிறான், அடித்தா பதிலுக்கு தெரிஞ்சால் தானே அடிக்க முடியும், திருப்பி அடிக்க முடியல. சப்த வேதின்னு ஒரு அஸ்தம், அது இந்த சப்தத்தை கேட்டே அடிக்கும், அதுதான் தசரதன் அன்றைக்கி மான் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிஷிகுமாரன் அடிச்சு விட்டார். ஆரம்பத்தில் அடித்தது சப்த வேதிங்கிற அஸ்திரம் தான், அதே சப்த வேதி அஸ்திரம் இவன்கிட்ட இருக்குது, ராமன்ட்ட இருக்குது. அவன் அப்பா பண்ண தப்பை தெரிஞ்சு வச்சுட்டு, ஐயோ அப்பா அன்றைக்கி அடித்தார் ஆபத்தா படுத்து, அது இந்த அஸ்திரத்தை நம்ம உபயோகப்படுத்தப்படாது, எங்கேயாவது யாரையா அடிச்சிட போகிறது, சப்தத்தை கேட்டுட்டு இந்திரஜித் இங்கே இருக்கான் நம்ம அடித்து வேறு யாரும் அடிச்சு விட்டுனா சாப்பிட்னா வந்து நிற்கும், நல்லா அவசரப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை உபயோகப்படுத்தலை அவர். அதனால் அது எந்திரிச்சது சௌகரியமாக படுது, சௌகரியமாக போனால் அவன் மாட்டுக்க பிரம்மாசத்தை உபயோகப்படுத்தலாம், விஷம் எங்கே பார்த்தாலும் ஒரே விஷவாயு விஷ காத்து எல்லாம் மயக்கம் போட்டு வந்துட்டான். ஒத்தனையும் காணும், ஒருத்தர் பேச்சு மூச்சை காணும், வானர்கள் எல்லாம் மடிந்தார்கள் அப்படின்னு ராமன் சொல்லிட்டான், டெக்ளரே பண்ணிட்டான்.
ஒன்றுமே இல்லை, நிசப்தமாக இருக்குது, நடுங்கராக எல்லாரும் அப்படின்னு ஒன்று. விபீஷணன் போனான், விபீஷணன் கூட்ட போய் ஜாம்பவான் கேட்குறாங்க. விபீஷணன் ஜாம்பவான் ரெண்டு பேர்லாம் அங்கே இருக்கா. விபீஷணன்ட்ட ஜாம்பவான் கேட்குறாரா, விபீஷணன் ஹனுமார் எங்கே இருக்கார், ஹனுமார் இருக்காரா, உயிரோடு இருக்காரா அப்படின்ட்டு விபீஷணன்ட்ட ஜாம்பவான் கேட்டாராம். விபீஷணன் ஆச்சரியப்பட்டு போயிட்டான், என்ன இவ்வளோ பேர் போயிட்டார், யாரையுமே காணும், ராமனை காணும், லக்ஷ்மணனை காணும், எங்கே இருக்கானே தெரியல, முதல்ல இந்த புகையில் இந்த காற்றுல எங்கே போயிட்டான்னு தெரியல, நிசப்தமாக இருக்குது. அப்போ வந்து ஹனுமார் எங்கே எங்கே இருக்கார், உயிரோடு இருக்காரா அப்படின்னு ஜாம்பவான் கேட்டான். விபீஷன் எவ்வளோ இவ்வளோ காரியவாரியாக இருக்கப்பா, வானரத்துக்கு வானரம் உன் கட்சிக்காரன்னு சொல்லிட்டு உன்னோட வந்து நான் இப்படி கூடவே இருந்து ராமரோட லக்ஷ்மணன் எல்லாம் ராம லக்ஷ்மணர் உயிரோடு இருக்காலாம் கேட்க வேண்டாமோன்னாட்டான். இல்லைப்பா, ஹனுமார் மட்டும் இருந்தால் போகிறோம், இவ்வளோ பேரையும் படைக்க வச்சிடலாம், அதனால் தான் கேட்டேன். இந்த கொஞ்சம் சொல்ல என்ன, ஹனுமார் இருக்கார், கண்ணை துடைச்சிட்டு புகையில் ஒரு ஓரமாக உட்காந்துட்டு கண்ணை கண்ணெல்லாம் துடைச்சிட்டு இருக்கார், கூட்டிட்டு வரணும், கூட்டிட்டு வந்தோடனே பாடி நீங்களாம் இருக்கலாம் சந்தோஷம், ஹனுமார் சொல்ல உடனே கிளம்பு, நேராக அந்த ஔஷதிகிரிக்கு போ, இனிமேல் இமயமலை பருவதத்தில் இந்தந்த தாவரம்லாம் இருக்குது, அது எல்லாத்தையும் அந்த ஔஷதத்தில் எடுத்துன்னு வா, அந்த காற்று பட்டால் அதை வச்சு தேய்ச்சா இவெல்லாம் பழிச்சுப்பார், சீக்கிரமாக போ, எனக்கு இதுக்குள்ளே இந்த முகூர்த்தத்துக்குள்ளே சீக்கிரமாக வரணும், என்ன உண்டோ இந்த மாதிரி பருவதெல்லாம் பண்ண அவர் நிறையா மூலிகைகள் பேரெல்லாம் சொல்கிறார். மிருத சஞ்சீவினி, விசல்யகரிணி, சந்தானகரிணி, சாவண்யகரிணி இப்படி நிறையா பேரெல்லாம் சொல்கிறார். அனுமாரி தலையை சுற்றுறது, அது சிந்தை இது பக்கத்தில் இருக்கிறது, பசலைக்கீரை எது, ஆத்துக்கீரை எது, முளைக்கீரை எது, அரைக்கீரை எதுனால இந்த காலத்தில் தெரியாது, இப்போ ஏதோ அந்த காலத்தில் இருந்ததுனால ஓரளவுக்கு தெரியும். இப்போ என் பேரனை விட்டு பசலைக்கீரை வாங்கிட்டு வா அப்படின்னு நான் சொன்னேன்னாக்க வாங்கிட்டு வருவானாவும் தெரியாது அவனுக்கு, தப்பு இல்லை, அவனுக்கு ஒரு எக்ஸ்போஷர் இல்லை, அதனால் அது மாதிரி இருக்குது, அதனால் அவன் பண்ண முடியாது. அதனால் இவன்ட்ட போய் சொன்னோன்னே இவ்வளோத்தையும் கேட்டுட்டார். அது என்ன சுவாமின்னு கேட்டால் அது மாடல் காட்டினவன் தான் கல்கண்டு இதான் இதுன்னு சொன்னால் தெரியும், எங்கே காட்டுறது, ஆனால் இங்கே நிலமை வந்து எல்லாம் உயிர் போயின்னு இருக்கு, எல்லாம் குட்டி உயிரும் குறைவருமா இருக்கா பார்த்தா, மூச்சிருக்கான்னு பார்த்தா எல்லாம் மூச்சிருக்கு, நடுங்கி போட்டா எல்லாரும் ஏதோ கேட்டது. ஹனுமான் இருக்காரான்னு கேட்டனா விபீஷன் ஆச்சரியப்பட்டு போயிட்டான், எல்லாம் ராமர் இருக்காரா கேட்க வேண்டாமோ, லட்சுமணன் இருக்கு, ஹனுமான் இருக்காராங்க, அந்த மாதிரி ஒருத்தர் போ, அவ்வளோ பேரையும் காப்பாற்றினார், ஒரு ஆச்சாரிய ஸ்தானம் வந்து தான் சொல்ல வேண்டாம், அவருக்கு இருக்க மகிமே இருக்கு. அதனால் பரபிரம்மனே நமஹா அப்படின்னு அவருக்கு ஒரு அர்ச்சனை நாமாவளியில் கடைசியில் பூர்த்தி பண்ணும்போது ஆஞ்சனேய பரபிரம்மனே நமஹாம்பா, ராமாய பரபிரம்மனே நமஹா சொல்ல மாட்டேன், ராமன்லாம் பரமாத்மா, பெருமாளுக்கு என்ன ஏத்தம் உண்டோ கிருஷ்ணாய பரம்பர பிரம்மனே சொல்கிறது, ஹனுமாருக்கு அவ்வளோ ஏத்தம், திருவடிகளில் ஆச்சாரியர்களில் ஆழ்வார்களில் எல்லாரும் காட்டிலும் இவ்வாளுக்கு உள்ள நித்தியசூரிகள் கோச்சிகள் எல்லாத்தையும் பார்க்கும்போது பெருமாளுக்கு என்ன சாநித்தியம் உண்டோ அவ்வளவு சாநித்தியம் அவ்வளோ ஏத்தம் ஹனுமாருக்கு திருவடிக்கு கொடுத்தா, ஆஞ்சநேய பர பிரம்மனே நமஹான்னு தலையை கட்டுவா அர்ச்சனை, இவ்வளோ காரணம் இதுதான். ஆச்சா வேகமாக பறந்து போனார், நல்ல காரியத்துக்கு நிறையா தடங்கல்கள் வரும், நான் பலத்தில் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, இந்த இலங்கை தாண்டும் போதும் அவருக்கு வந்தது அதே தடங்கள்லாம், இப்போ அவருக்கு வந்தது ஒன்றும் தான் தூசி மாதிரி தட்டின்னு போனேன், எது எங்கே இருக்குன்னே தெரியல, பார்த்தா நிறையா இதெல்லாம் இருக்குது, எது வேணாலும் எப்படி வேணாலும் இருக்கட்டும் அங்கே போய் பார்த்துக்கட்டும்னு சொல்லி மலையோட தூக்கிட்டு வந்துட்டு ஆஞ்சநேய மலையை தூக்கின்னு வரலையே நான் அந்த ஔஷத கிரியை எடுத்துட்டு அப்படி யாரும் வரேன். காரியசித்தி ஆஞ்சநேயன் பேர் இருந்தால் ஆஞ்சநேயருக்கு காரியசித்தி ஆஞ்சநேயர் நேராடுத்துன்னு வந்து அதாம்பவானே நீ கேட்குறது எது என்னன்னு தெரியல, இந்த மலையே இங்கே இருக்குது, நீ என்ன வருமோ எடுத்துக்கொண்ட செஞ்ச நல்ல காரியம் என்ன தெரியுமா, எல்லாருன்னா என்ன பண்ணுவா எடுத்துங்க அப்படி விட்டுடுவா, அனுமார் விடலை, எல்லாத்தையும் எடுத்துட்டு திருப்பி நான் மலையை கொண்டு அங்கே வச்சிடணும், இது கரெக்டாக கொண்டு போய் இந்த இதில் என்ன வேணுமோ எடுத்துகிட்டு திருப்பி இந்த ஔஷதக்கிரியை தூக்கிட்டு போய் திருப்பி கொண்டு போய் வச்சாருங்க, யார் பண்ணுவார், காரியம் தான் புக்கு வேணும்னா எடுத்து பார்த்துட்டு அங்கே வச்சுட்டு போடுவேன், புத்தகத்தை எடுத்து திருப்பி லைப்ரரியில் எங்கே எடுத்தோமோ அந்த இடத்துல நம்ம இன்சர்ட் கூட பண்ணுறதில்ல, லைப்ரரியில் வரிசையாக வைக்கிறா இல்லையா, புத்தகத்தை எடுத்து படிக்கிறோம் அப்படியே வச்சுட்டு போகணும், இந்த கரெக்டாக இதை எடுத்தாலும் 13 நம்பர் 14 நம்பர் கூட அந்த வைக்கிறது நம்ம பொறுமை இல்லை செய்ய மாட்டோம், அதனால் இன்க்ளூடிங் மீ பண்ணுறதில்ல, இவர் எப்போ எப்பட்ட காரியம் பார்த்துட்டு எடுத்து போய் இங்கே ஔஷதக்கிரி திருப்பி கொண்ட வச்சார், அது பெரிய மகாத்மியம், அது பெரிய பெருமை, அப்போ தான் அதுலேருந்து ஒரு பீஸ் ஆனது சிந்தி தவறி இந்த கடலூர் பக்கத்தில் திருவிகிந்தபுரத்தில் விழுந்தது, அது ஔஷதகிரி, அதுலேருந்து ஒரு பிரிஞ்ச ஒரு மலை துண்டு தான் இன்றைக்கி ஹயக்கிரிவ பெருமாள் மேலே ஏழுருக்காரு அந்த இடம் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அப்பேற்பட்ட ஒரு ஏத்தம் எல்லாரும் உழைச்சா இந்திரச்சித்து வதமாச்சு, கும்பகர்ணன் முடிஞ்சான், இந்திரச்சித்து முடிஞ்சான், எல்லாம் பண்ணியாச்சு, அங்கே அடுத்தபடியாக ராவணன் தான் பாக்கி, நாளைக்கு ராவணன் வந்துட்டான், ராவணனுக்கும் ராவனுக்கும் பலத்த யுத்தம், ராமன் கீழே இருக்கார் அவன் மேலே இருக்கான், அடிக்கிறான் அவன் அடிக்க இவன் அடிக்க ஒன்றும் இல்லை, ராமர் பார்த்தார் கீழே அடிக்கிறார், ராமனுக்கு ஒன்றும் எதுவாக இல்லை, ஆஞ்சநேய பகவான் கோபம் வந்தது, ஏழை ஏறிக்கோங்கோ தோல் மேலே ஏறிக்கோங்க, தோல் மேலே ஏற்றி நிற்க வச்சுட்டார், நிற்க வச்சுட்டா சமமாயிட்டான், ராமன் ராவண யுத்தம் பலமான நினைக்கிறேன், திடீர்னு பார்த்தா ராவணன் அம்பு விட்டுலே இருக்கான்,
ராமன் மேலே உறம்பும் வெள்ளை. எங்கடா போகிறது இந்த அம்பெல்லாம்? ராமன் நன்ன நன்ன தீர்க்கமாக தெரியுது. ராமன் இஷ்டு ராவணன் ஒன் இஷ்டு ஒன் நிறைய எங்கேருந்து போகிறது அங்கேருந்து வருது வந்துகிட்டே இருக்குது. இந்த அந்த அம்பு அங்கே போகிறது, அந்த அம்பு பிறமா இங்கே வரல. என்னடா அது எங்கடா போகிறது? அம்பே காணன் அம்பே காணன்னு பார்த்தா கொஞ்ச நாளைக்கு வச்சு பார்த்தா எல்லாம் ஹனுமான் மேலே தைச்சிருக்கு. ஹனுமான் மேலே சரியான அடி, கையை தாங்கிட்டு இருக்கார் ஹனுமான். மூஞ்சி மாறுகிறது எல்லாம் எங்கே பார்த்தாலும் ஒரே அம்பு. எங்கே பார்த்தாலும் ரத்த ஜுவாலை, ரத்தம் கசிகிறது. வந்ததே கோபம் ராமருக்கு, அது வரைக்கும் கோபமே இல்லை. ராமருக்கு பலத்த கோபம், கோபமே வா அப்படின்னு கோபத்தை ஜிதக்கொரோதா எனமஹா கோபமே வான்னு சொல்லி கோபத்தை வர வச்சுருந்தாராம். கோபம் அது வரையும் அவருக்கு இல்லை, சாந்தமாக இருந்தாராம். அண்ணன் அடிக்கிறானே ராவணன், அப்பா பலசாலியாக இருக்கானே, எப்பா என்ன என்ன சாமர்த்தியம், என்ன அஸ்தனப்பா, என்ன படிச்சிருக்கானே அப்படின்னு சொல்லி அவனை போய் வர்ணிச்சிருந்துருக்கார். அண்ணாடியே சொன்னேன், ஞான பல ஐஸ்வர்ய வீர சக்தி தேஜஸ் பகவானுடைய டெஃபனேஷன். பகவான்னா யார்? விஷ்ணு புராணத்தில் சொல்லியிருக்கு பகவான் யாருன்றதுக்கு. ஞான பல ஐஸ்வர்ய வீர சக்தி தேஜஸ் ஆறு குணம் ஷட் குண்யம், இந்த ஆறு குணங்களை உடையவன் பகவான் சொல்லியிருக்கு. அவ்வளவும் ஈக்குவலாக அவன்ட்டே இருக்குது, ராமன்ட்டே இருக்குது. மகாபலசாலி, நல்லா படித்தவன், நல்ல ஞானம் உள்ள திருந்திய ஞானம்னு எடுக்கிறார் திருவரங்கத்தை முதனர். பொருந்திய தேசம் புறையும் திரளும் புகழும் நல்ல திருந்திய ஞானமும். ஞானம் மட்டும் இருந்தால் போகிறார், ஞானம் எப்படி இருக்கணும்? திருந்திய ஞானமும் சரிய திருமையில் திருமங்கி ஆழ்வார் பாசுரம் தேர் வந்து பின்னாடியே போய் இந்திரன் வந்து பயப்படுவான். யாராவது பேர் இப்போ பலசாலி அடித்தான்னா தேரானது அவன் காப்பாற்றினான், அவன் உயிரை காப்பாற்றினேன், அதனால் தேர் பின்னாடியே போய் அவனுக்கு பழக்கம். ராமன் என்னொன்னு தேர் முன்னாடி போக மாட்டேங்கிறான், இந்த தேரை இந்திரனை காப்பாற்றணும் உயிரை காப்பாற்றணும் அடி அடிபட்டுருக்கானு சொல்லி பின்னாடியே போய் போய் பழக்கமான இந்த தேனை ஆனபடியால் இவன் வந்து கவலைப்பட்டு ராமன் என்னடாது ரிவர்ஸில் போடுறது, கீரை தான் கீரை மாற்று ரிவர்ஸ் கீழே போட்டிருக்க ஃபார்வேர்டில் போடு அப்படின்னா அதை ராமன் ஆடுறா. இந்திரன் அடிபட்டு அடிபட்டே வழக்கிறதுனால சரி பண்ணி அப்புறம் தேரானது முன்னாடி போச்சு. இவனுக்கு அவனுக்கும் பலத்த யுத்தமானது நடந்தது. அப்புறம் அவனுடைய மூலபலம் சொல்லுவார், அதுவும் இந்த வால்மீகி ராமாயணத்தை சொல்லப்படலை. அவனுக்கு நாபி கமலத்தில் உள்ள அமிர்த கலசம் ஒன்று இருக்குது, அதில் அடிக்கணும், அதில் அடித்தால் தான் ராவணனை வதம் பண்ண முடியும். இதுதான் சூக்ஷ்மம். துரியோதனனை கொடையில் அடிக்கணும், அடித்தா போகும். இப்படி ஒருத்தருக்கு ஒரு இடத்துல வீக்னஸ்ன்னு சொல்லுவார், அந்த இடத்த கரெக்டாக தெரிஞ்சு அடித்தா இல்லாட்டா துரியோதனை எங்கே அடித்தாலும் அவனுக்கு உயிர் போகாது அப்படின்னு தெரிஞ்சு கரெக்டாக கிருஷ்ண பகவான் சொன்னார் பீமன் அடித்தான் அப்படின்னு சொல்லி மகாபாரதத்தில் பார்க்குறோம். அந்த கிரமத்தில் இங்கே இது மாதிரி நீட்டாக அடிச்சு விட்டான். விபீஷன் வந்து ராமர் காதலில் கடித்தான், ராமா எல்லாம் நடக்காது, நீ வந்து இதுமாரி சண்டை போடுந்த விளையாடிட்டே இருக்க வேண்டியதான், ரெண்டு பேரும் நீ அடிக்க வேண்டாம் அவனை அடி பொழுதுபோக்கு சண்டை போடணும் என்னைக்கு முடியறது இந்த இந்த அலாபிகமணத்தில் அடிப்பா அடித்தா போடணும் கரெக்டாக துப்புள்ள பார்த்து அடித்தான். ராம பானம் எப்போதும் தப்பவே தப்பாது அடித்தான். அவன் முதல்ல சங்கோஜமாக இருந்தான், இந்த தொப்பு நாபிகமலத்துக்கு கீழே அடிக்க மாட்டான், நாபிகமலம் தான் சென்டர் பாயிண்ட், நாபிங்கிறது சென்டர் பாயிண்ட், அதில் அடிக்கிறதுக்கு அவன் யோஜனை பண்ணார் ராம். இதுக்கு மேலே தான் அடிக்கணும், அவனுக்கு மேலே அடித்து தான் பழக்கமே தவிர கீழே அடித்து வழக்கமில்லை. யுத்த சாஸ்திரத்தில் அது சொல்லலை. அவன் முதல்ல சங்கோச்சப்பட்டான், லக்ஷ்மன் அதெல்லாம் முடியாது, விபீஷன் அதெல்லாம் முடியாது, எட்டா விளையாட்டாக சண்டை போட்டுட்டே இருக்க முடியுங்கிறது ஏற்படாது, எல்லாம் பார்க்காத யுத்தம்னு வந்து என்ன பண்ண நாபி அலோடு, நாபிக்கு கீழே தான் அடிக்கப்படாது, நாபி அடிக்கலாம். எப்போதுமே சென்டர் பாயிண்ட் இருக்குது பாருங்க, அந்த பாயிண்ட் இந்த டிரான்சிஷன் பாயிண்ட்பா, ஸ்டாம்ப் ஒட்டணும் அப்படின்னா எத்தனை ரூபாய்க்கு ஸ்டாம்ப் ஒட்டணும்னு கேட்பான். இது மாதிரி 2000 ரூபாய்க்கு மேலே ஸ்டாம்ப் ஒட்டுங்க, 20000க்கு மேலே ஸ்டாம்ப் ஒட்டுங்க, 50000 வரையும் கேஷ் வாங்கிக்கலாம், 50000 வாங்கலாமா, 50000 51000 50 ரூபா 50001 ரூபாயா சந்தேகம், அந்த அந்த அமௌண்ட் இருக்கு இல்லையா எக்ஸாக்டாக அந்த இந்த டிரான்சிஷன் பாயிண்ட் அந்த இடத்துல சிக்கல் வந்துடும். இது ஆனால் பிலோன்னு வரணும் அல்லது எபோன்னு சொல்லணும், எக்ஸாக்டாக அந்த அமௌண்ட் 50000 அண்ட் அபவ் அப்படின்னு சொல்லணும், அல்லது எபவ் 50000 50000 சொன்னால் சந்தேகம் வரும், 50000 உண்டா எபவ் 50000 சந்தேகமெல்லாம் வரும். அதே மாதிரி நாபி கமலம்னா இது அடிக்கிறதுக்கு அளவுடா அடிக்காமல் இருக்கிறதுக்கு அளவுடா சந்தேகமாக இதுமாதிரிலாம் எதுக்கிட்டா சந்தேகம் அடிக்க மாட்டேன்ட்டார் ராம், விபீஷன் அதெல்லாம் நடக்க வேண்டிய பண்ணான்னு தப்பிக்க முடியும் சொன்னால் அடித்தார் ராவணன் விழுந்தான். இப்போ என்ன விஷயம், அன்றைக்கே சொன்னால் எப்படி விழுந்தான்னு கேட்டான், அப்பவும் குப்புற வேலையான் மல்லாக்க விழுந்தான், குப்புற விழுந்தால் சரணாகதி பண்ணான் சேவிச்சான் ராமர் எடுத்துட்டுருவான், அதான் இல்லை விடவே டக் 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 நல்லா கெட்டியாக உயிரை பிடிச்சிட்டு விழும்போது சமாளிச்சுட்டு இப்படி விடாமல் ஏதோ சமாளித்து தேர்கிற பிடிச்சிட்டு மல்லாக்க விழுந்தான் அப்படின்னு எழுதுகிறார்கள் ஆச்சாரியர். அந்த அளவுக்கு அவன் வந்து ஆணவம் மிக்கவும், நான் ஒரு இது கடைசியை பற்றியந்தான் முடியவே முடியாது, உயிரே போனாலும் பரவாயில்ல அந்த விஷயத்தில் அவனை எல்லாம் பாராட்டுறாரு. அதுதான் சொல்ல வந்து தீர்மானமாக இருந்தான் பாருங்க, அதில் இந்த விஷயத்தில் ராவணன் ஓசத்தி அப்படிங்கிற தமிழ் அறிஞர்களுடைய கட்சி. நம்ம ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் ஒத்துக்கலை, எல்லாம் வீணாக போட்டானே ஒன்றும் சொல்லியும் கேட்கலையும், ராமர் வருத்தப்பட்டாருங்கிற எனக்கு வந்து இவ்வளோ பேர் பண்ணேன் ராமன் ராவணனை வதம் பண்ணுங்கிறதே ஐடியா இல்லை, நல்ல பலசாலி எவ்வளவு இதுவாக இருக்கான், இது மாதிரி இப்படி இவ்வளவு பிடிவாதமாக இருக்கானே தேவையில்லாமல் அவனை கொள்ளும்படியாக அமைஞ்சு போச்சு. இதுதான் அவதார ரகசியங்கிறது. அடுத்த ஒரு ரெண்டு பேரும் ஜெய விஜயால் தானே
மாதிரி அமைஞ்சு போச்சு. ராவண வதம் முடிஞ்சது, கீழே விழுந்தான். இங்கே தான் வால்மீகி ராமாயணத்தில் இல்லாத ஒரு விஷயம். துளசி ராமாயணத்தில் துளசிதாசர் சொல்கிறார், உடனே லக்ஷ்மணன் நினச்சி ராவணா லக்ஷ்மணா போய் அவன்கிட்ட போய் நின்றுக்கோ, அவனுடைய அபிப்பிராயத்தை கேளு, கடைசி நிமிஷம் மரண வாக்கு மூலம்னு சொல்லுவான், இல்லை அவனுடைய அபிப்பிராயம் அவனுடைய என்ன சொல்கிறான், அவனுடைய கடைசி ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்கிறேங்கிறத கேளுன்னா லக்ஷ்மணெல்லாம் போக மாட்டேங்க. யார்கிட்ட ராட்சசன்கிட்ட போய், அதுவும் தாயாரை பிரிச்சிருக்கான், அவன்கிட்ட போய் நானாவது போய் நிற்கவாது அதெல்லாம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னான். இப்போ நான் சொல்கிறதுக்காக நீ செய்ய இப்படி போய் போய் நில்லு அப்படின்னு போய் அவன்கிட்ட போய் நின்னான். அவன் பார்த்துட்டு லக்ஷ்மணனை பார்த்துட்டு இந்த மாதிரி அண்ணா சொன்னாரான் வந்திருக்கேன், அவங்க எல்லாம் மனசு தெரியுது அண்ணா மாதிரியே கிடையாது, அண்ணா மகாவீரன் அப்படின்னு மகா ஜெய ஜெய மகாவீரா அப்படின்னு சொல்லி இந்த மகாவீர வைபவம்னு சொல்லி சுவாமி தேசிகன் பண்ணியிருக்காரு. அதில் ரொம்ப அழகாக கம்பீரமாக வீரத்தை அவனுடைய வீரம் என்னென்ன இருக்குங்கிறத ரொம்ப அழகாக இன்றைக்கி வரவேற்கிறேன். சொல்லும்போது லக்ஷ்மணன் நினச்சி கடைசியில் கேட்குற மூணு விஷயம் சொன்னான் ராவணன். அவனுடைய கடைசி ஸ்டேட்மெண்ட் மரண வாக்கு மூலம்ங்கிற இல்லையா, மூணு உபதேசம்னு வச்சுக்கலாம், அது ராவணனுடைய உபதேசம் வச்சுக்கலாம். நல்ல விஷயம் என்ன சொல்லலான்ட்டா, முதல்ல விஷயம் நல்ல காரியங்களை தள்ளி போடாத. சுபஸ்ட சீக்கிரங்கிறால இது ராவணன் சொன்னது, நல்ல காரியங்களை தள்ளி போடாத உடனே பண்ணிவிடும். கூடவே இந்த மாதிரி செய்யக்கூடாத காரியம் அசோ அசோ இந்த சுப காரியங்கள்னு அசுப காரியம் இதுமாதிரி ஏதாவது கெட்ட நடத்தை ஏதாவது அடிக்கணும் கொல்லணும் நாளைக்கு இந்த இடத்துல திருடணும் இப்படி ஏதாவது தோணித்துன்னா அதை தள்ளி போடும், அதை உடனே ஆக்ஷன் எடுக்காது. இது உடனே சரி எட்டாம் தேதினா எட்டாந்தேதி பெருமாள் சேவைக்குன்னு எட்டாந்தேதி பெருமாள் சேவிச்சிடணும், ஒன்பதாம் தேதி இந்த இடத்துல இதை மாதிரி திருடணும் மனசில் பட்டதுன்னா சரி கொஞ்சம் தள்ளி போடுங்க, பத்தாம் தேதி பண்ணுவோமே அப்படியே கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணதை பண்ணினா கொஞ்சம் டைல்யூட் ஆகும். அப்புறம் மீறி பண்ணினா மாட்டிக்கிறதுன்னு இருக்கு ஒரு பக்கம் பண்ணுப்பா, ஏன்னா நான் அதுமாரி பண்ணாமல் அவசரப்பட்டு டக்குன்னு சீதையை போய் தூக்கிவிட்டேன், கொஞ்சம் டிலே பண்ணி சீதையை தூக்கலாமா வேண்டாமா என்ன பண்ணலாம் யோஜனை பண்ணி மறுநாளைக்கு போகலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன். ராமர் வந்திருப்பார், இல்லை சீதை மாரி நான் அபச்சாரப்பட்டுருக்க மாட்டேன், சீதையை தூக்கின்னு வந்த பிறகு எனக்கு பிரஸ்டீஜ் இஷ்யூ என்னால் கொண்டு விட முடியல, தெரிஞ்சோ தெரியாமல் அன்றைக்கி அவசரப்பட்டு டக்குன்னு சீதையை தூக்கிவிட்டேன், அப்புறம் என்னால் அதை பேக் அடிக்க முடியலப்பா, என்னுடைய பிரஸ்டீஜ் இடம் கொடுக்கல எனக்கு, நான் சரி சீதையை தூக்கணும் முடிவு பண்ணிக்கணும் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் அப்புறம் நான் மெதுவாக போகணும் பண்ணியிருந்தேன் ஆனால் முடிவு மாறியிருக்கும், அங்கேயும் ராமன் கூடவே இருந்திருப்பார், இங்கேயும் எனக்கு புத்தி மாறியிருக்கும் அப்படி இல்லாமல் உடனே பண்ணது பெரிய தப்பு. இதே மாதிரி பண்ணாத லக்ஷ்மணனுக்கு உபதேசம்ன்ற மாதிரி இது உலகத்துக்கு உபதேசம். ஸ்ரீராமாயணத்தில் ராவணன் வந்து லக்ஷ்மணனுக்கு சொன்னது அவனுக்கு மட்டும் இல்லை மெசேஜ் இது அப்படின்னு சொல்லி சொன்னார். ரெண்டாவது ரகசியங்களை யார்ட்டையுமே சொல்லாத, ரகசியங்களை யார்ட்டையுமே சொல்ல இதுமாரி யா இவாட்ட சொல்லலாம் அவாட்ட சொல்லலாம் பெண்கள்கிட்ட சொல்லப்படாது புருஷாலில் சொல்லலாம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பெண்கள் ரகசியத்தை வச்சுக்க மாட்டா சொல்வாங்க புருஷாலும் வச்சுக்க மாட்டா, நான் என்னுடைய ரகசியத்தையும் இந்திரசித் ரகசியத்தையும் விபீஷன்கிட்ட சொன்னேன் அதுவே ஆபத்தாப்படும், இந்திரசித்து நுகும்பலாயாகம் பண்ணால் அவனை யாரும் மதம் பண்ண முடியாதுங்கிறது விபீஷனை தவிர யாருக்கும் தெரியாது, என்னை தவிர யாருக்கும் தெரியாது, என்னுடைய உயிரானது இந்த நாபிகமலத்தில் இருக்குது அமிர்த கலசமானது அங்கே இருக்குது அது அடித்தா பிராணம் போகுங்கிறது எனக்கு கும்பகர்ணனுக்கு விபீஷன் மூணு பேருக்கு தான் தெரியும், இப்போ கும்பகர்ணன் இல்லை அவன் விபீஷணன் சொல்லியிருக்கான், அதனால் நீ கண்டுபிடிச்சி இப்படி அடிச்சுட்டேன் இதே மாதிரி அந்த இந்திரச்சத்துக்கு இதே மாதிரி ஒன்று இருக்குது ஆயிடுத்துங்கிறதையும் அவன் அந்த விஷயத்தையும் அவன் சொன்னான். அடுத்தபடியாக இன்னொரு விஷயம் அவன் சொன்னான், மூணு விஷயம் சொன்னான். இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டால் வரேன். வரத்தால் வழி நினைந்து மாதவண்ணின் பாதங்கள் வரத்தால் போச்சும் சொல்லி இவருடைய முதல் திருவந்தாதியில் இவருடைய பாசனம் பொய்கையாழ்வார் பாசனம், இவர் வரம் இருக்குது வரம் இருக்குதுன்னு திமிரா இருந்தானே அந்த வரம் தான் இவனை கடைசியில் வதம் பண்ண முடியாது பதினஞ்சு எல்லாம் வரத்தை நம்பினான். அதான் அன்னூர் ஆழ்வார்னு சொல்கிறார், வரத்தின சிரத்தமிக்க வாழைய தரக்கன் திருச்சந்த விருத்த பாசனம் திருமுஷையாழ்வன், இந்த வரத்தை நம்பினானே தவிர அவனால் தான் இந்த மாதிரி ஆபத்தானது ஏற்பட்டது இல்லைன்னா அவனுக்கு இந்த மாதிரி ஆபத்து ஏற்பட்டிருக்காது அப்படிங்கிறதாக சொல்லி அதுவும் அப்புறம் அதுமாதிரி சொல்கிறார். அடுத்தபடியாக இன்னொன்று யாரையும் குறைவாக இட போடாதே, மூணு விஷயத்தில் இது ஒன்று, ரெண்டு விஷயம் முதல்ல சொன்னேன் இல்லையா, ஒன்று சுபஸ்ட சீக்கிரம் இன்னொன்று வந்து தள்ளி போடு, இன்னொன்று ரகசியங்களை ஆட்டியுமே சொல்லாத இன்க்ளூடிங் ஜென்ஸ் இல்லை லேடிஸ் ஜென்ஸ்னு அவன் போயிச்சு சொல்ல ஆட்டியுமே சொல்லாது, மூணாவது விஷயம் யாரையும் குறைவாக இட போடாதே அவனுடைய எக்ஸ்பீரியன்ஸ். அவன் வந்து வரம் கேட்கும்போது என்ன பண்ணால் மனுஷாவை விட்டு மொத்தம் எல்லாட்டையும் கேட்டான், மனுஷனை தவிர அப்படின்னு கேட்காம எனக்கு தேவர்களால் சாகு இல்லை விலங்கினால் சாகு இல்லை
பிரம்மாவில் சாவில்ல, இந்திரனால் சாவில்ல, விஷ்ணுவால் சாவில்ல, வரிசையாக யாரார் உண்டோ எல்லாத்தையும் வரிசையாக கேட்டாலும் தவிர நம்ம கேட்க விட்டது மனுஷனால் சாவில்லன்னு கேட்க விட்டான். மனுஷன் என்ன புழு பூச்சி அல்பம், மனுஷனால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு ஒரு திமிர் இருந்தது. அதனால தான் பெருமாள் மானிடனாக வந்து அவனை அவதாரம் பண்ண வேண்டிய ஒரு நிர்பந்தமானது ஏற்பட்டது, இல்லாட்டா பண்ணியிருக்க மாட்டார். அவர் வந்ததுனால யாரையும் குறைச்சி இடப்படாது, யாரையுமே ஈக்குவலாக வச்சுக்கோ பண்ணிக்கோன்னு சொல்லி சொல்கிறார். இதுக்கு முன்னாடி அகஸ்திய பகவான் இவனுக்கு பிரத்யட்சமாகி ஆதித்ய கிரதயத்தை சொல்ல சொல்கிறார். ராமண யுத்தத்துக்கு முன்னாடி நடந்தது ஆதித்ய கிரதயம், ராவணனுக்கு இவனுக்கு பெருமாளுக்கு அகஸ்தியர் உபதேசம் பண்ணது. ததோ யுத்த பரிசாந்தம் சமரே சிந்தயாஸ்திதம் ராவணன் சாகிருதோ திருஷ்டுவா யுத்தாய சமுபஸ்திதம் ஆரம்பிச்சு கம்பீரமான ஸ்லோகங்கள் முன்னாடியே சொல்லணும். எல்லாம் தாளே ஆரம்பிக்கும், தபஸ்வாத்தியாய நடனம் தாள் ஆரம்பிக்கும், சுந்தரகாண்ட முதல் சர்க்கம் தாளே ஆரம்பிக்கும், ஆதித்ய கிரதயம் தாவலையே ஆரம்பிக்கும், சாத்து முறை தாலியாக ஸ்ரீராமாயண பலசுருதி தாவலையே ஆரம்பிக்கும், அவ்வளவு தா இருக்குங்க. அதனால் தாவுக்கு அவ்வளோ ஏத்தம் ஸ்ரீராமாயணத்தில் சொல்லியிருக்கா. இதெல்லாம் சொன்னான், இது எதுக்காக சொன்னான்னு கேட்டார். அவளுக்கு பெரிய வாழ்க்கை நம்ம மரியாதையாக இருக்கணும், ஆசீர்வாதம் வாங்கிக்கணும். ஒரு ஹால் டிக்கெட்டை பெருமாள்கிட்ட வச்சு சேவிச்சுட்டு வாங்கிட்டு போகிறதுங்கிறத முத முதல்ல ஆரம்பித்து வச்சது ராமர் தான். இதேமாதிரி அகஸ்தியிட்ட போய் பிரார்த்திச்சுன்னு ஸ்லோகத்தை வாங்கிட்டு இந்த வில்லை கொண்டு போய் அங்கே திருப்புனாளியில் பெருமாள்கிட்ட கையில் கொடுத்துட்டு சேவிச்சுட்டு அந்த வில்லை எடுத்து சண்டைக்கு போனார் அப்படின்னு சொல்லும். தானே தன்னைத்தான் பாடின்னு ஆழ்வார் பாசுரம். நம்ம ஆழ்வார் யாருன்னு கேட்டால் பெருமாளே நம்ம ஆழ்வாராக வந்தார், அவரே அவரை பாடிண்டார் அப்படின்னு பாசுரம். அதனால் வேறு என்ன பண்ணுறதுங்க, அதாவது அவரே அவரை சேவிச்சுட்டார். அவர் கையில் ராமர் கையில் வில்லை கொடுத்தார், திருப்புனாணி பெருமான் கையில் இருக்கானே ஸ்டார்ட்டு இவர் போய் இவர் சேவிச்சார், திருப்பி இந்த வில்லை வாங்கிட்டார், சண்டைக்கு போனேன், இன்னும் ஹால் டிக்கெட்டு கொடுக்கு பெரிய வாழ்க்கை இதுமாரி சோசனம் பண்ணுறது இதெல்லாம் அந்த திரேதாயுகத்திலே ஏற்பட்டிருக்கு, அதெல்லாம் பண்ணி கொடுத்தார். திருவினை பிடித்த கொடுவினை அசக்கன் கருவினை அரக்கன் சொல்லி திருமங்கையாழ்வார் கடுமையாக பாடுறார். திருவினை பிரித்தன்னா தாயாரை பிரித்தான் இல்லையா, அது அப்பேற்பட்ட ஒரு இது பெரிய விஷயம் அது. இலங்கையை பாடா இலங்கையை பாடாளாகினான் சொல்லி பெரியாழ்வார் பாசமும் இருக்குது. பல்லாண்டன்னு பவித்திரனை பரமேட்டியை சார்ந்தமன்னும் வில்லாண்டான் தன்னே பாசம். வில்லாண்டான்னா வில்லை ஆள்றவன் யாருன்னு கேட்டால் சாக்ஷாத் சிவன் நாராயணனான் அவதாரமான சக்கரவர்த்தி திருமகன் தான் வில்லை ஆளும், வில்லாண்டானே அவனுக்கு தெரியலான், அந்த வில்லெல்லாம் வேற யாரும் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லி சொல்கிறேன். அடுத்தது இங்கேருந்து ஆரம்பித்து விபீஷண பட்டாபிஷேகம் திருப்பி அவனை கூட்டு வச்சு விபீஷண பட்டாபிஷேகம் சுக்ரீவன் அனுப்பிச்சு லக்ஷ்மணன் அனுப்பிச்சு இலங்கைக்குள்ளே நான் போக மாட்டேன், கிஷ்கிந்தைக்குள்ளேயும் அவர் போகலை, நாங்கள் போனோன்னு இன்றைக்கி ரெண்டு பேரும் போய் விபீஷனுக்கு ரெண்டாவது பட்டாபிஷேகம் தீர்மானம் ஆகிடுது பண்ண சொன்னேன். விபீஷனை கூட்டு ராவணனுக்கு காரியமெல்லாம் பண்ண சொன்னார், விபீஷனை பண்ண மாட்டேன்னு சொன்னான். அவன் அண்ணா இதுமாரி தாயாரை பிரித்தான் இதுமாரி பண்ணினான், செஞ்ச காரியம்லாம் தர்ம விரோதமான காரியம் பண்ண மாட்டேன்னு சொன்னான். யாராக இருந்தாலும் மரணம் சம்பவிக்கிற வரையும் இந்த விரோதம் பாராட்டலாம், மரணத்துக்கு பிறகு அவன் இதை செஞ்சான் இதை செஞ்சான் சொல்கிறது மகா தப்புப்பா, நீ பண்ணுறையா அல்லது நான் பண்ணட்டுமா, அதனால் நான் அப்படியே விட முடியாது. அவன் பெரிய பெரிய பலவான், அப்போ காரியங்கள் அவனுடைய காரியத்தில் அவன் குறிக்கோளாக இருந்தான், சொன்ன வரையும் திருத்திக பார்த்தான் திருத்திங்க மாட்டேன்னு சொல்லிட்டான், அதுக்காக விட முடியாது. அந்திம காரியங்கள் பண்ணணும். நான் எத்தனையோ பேருக்கு பண்ணிட்டு வந்திருக்கேன், எனக்கு நிறைய பழக்கம் தான், மந்திரமும் தெரியும் வாத்தியாரெல்லாம் வேண்டாம், அதனால் நீ பண்ணுறாந்தா பண்ணு தான் நான் பண்ணுறேன் ஆரம்பித்தான். இல்லை இல்லை ராமானி சொல்லணும் உனக்காக நான் பண்ணுறேன் காரியங்களை பண்ணினான். உடனே சீதையிட்ட போய் அனுமான் சொன்னார் இதுமாரி ஜெயிச்சாச்சு ஸ்ரீராம ஜெயம் அப்படிங்கிறது அப்போ தான் முதல்ல முதல்ல வந்தது, ஜெயராம் அப்படிங்கிற பேர்ட்ட ஜெயராம்ங்கிற பேர் அப்போ தான் அந்த பெருமாளுக்கு ஏற்பட்டது. உடனே சீதா பிராட்டியார் சந்தோஷமாக என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, ராமா ஹனுமாரே இதுமாதிரி நல்ல விஷயங்களாக சொல்லிட்டு இருக்கேன் உனக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற செந்தூரம் சொல்லுவா, அடுத்து நெத்திலட்டாரம் செந்தூர் ஆஞ்சநேயர் சொல்லுவா, என்னம்மா நெத்திலட்டுறேன் வெற்றிக்கு அடையாளம் அப்படியா ரொம்ப சந்தோஷம் சொல்லி நிறையா செந்தூரம் எடுத்து உடம்புக்கு பூசிட்டாராம், அதனால் செந்தூர் ஆஞ்சநேயர்னு சொல்லி அவர் சிந்தூர திலகத்தை தான் அட்டாளம் வெற்றியாக இருக்கட்டும், வெற்றிலை மாலைங்கிறது அதுக்கு தான் ஏற்பட்டது, செந்தூர திலகம் அதுக்கு தான் ஏற்பட்டது, இது வெற்றிக்கு அடையாளமா ரொம்ப சந்தோஷம், அப்போ நான் உடம்பு முழுக்க பூசிக்கிறேன்னு சொல்லிட்டு உடம்பு முழுக்க பூசி விட்டாரான், சந்தன காப்பு மாதிரி செந்தூர காப்பு பூசிண்டு எல்லாரையும் அடிச்சுட்டு அப்போ உனக்கு நான் எதாவது பண்ணணுமேன்னு சீதா பிராட்டியார் கேட்டாலாம், ஒரே ஒரு அனுமதி கொடுங்கோ, இந்த ராட்சசிகள்லாம் கண்ணு முன்னாடியே உங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டுருக்காங்க, ரொம்ப கஷ்டப்படுத்தி நான் பார்த்துட்டே இருந்தேன், எனக்கு ஒரு அனுமதி கொடுத்தா எல்லாரையும் தூக்கி வச்சு கையில் வச்சு ஒரு நெசுக்கு நெசுக்கி சட்டின் யாக்கி புழிஞ்சு தூக்கி போட்டு போயிடுவோம், இங்கே அதே ஒரு ஒரே ஒரு அல்ப ஆசை, இதுக்கு நீங்கள் அனுமதி கொடுக்கணுன்னாலாம், அட கபிகி அட குரங்கு அப்படின்னாலாம், கபிகின்னா குரங்குன்னா அது அப்போ பார்த்து அட குரங்கு உன் புத்தியை காட்டுக்கிட்டே பா இப்படியா பண்ணுவார் அவள், அவளுக்கு எஜமானனுக்கு அவள் நியாயமாக நடந்துட்டார், எஜமானன் சொன்னார் இது மாதிரி நடக்கணும்னு சொன்னார், அதுக்காக அவர் இப்படி பண்ணினாலே தவிர நீ இப்போ பாரு எல்லாம் ஒன்றும் வசதியாக சொல்ல போகிறா, ராமனை வசதியாக சொல்ல போகிறா, என்னை வசதியாக சொல்ல போகிறேன், அதனால் குழமணி தூரமே குழமணி தூரமே நிறைய பாசுரங்கள் திருமங்கையாழ்வார் பண்ணியிருக்கார், வெற்றியை பாராட்டினாவா
ஆனால் நடிகின் இருக்கான். அதனால் சீதா பிராட்டியெல்லாம் சரணம் பற்றினா பிராட்டியாரை காப்பாற்றுமா, இந்த அனுமான குரங்கு மாற்றி மாற்றி பார்க்குறது சுற்றி சுற்றி வருது பயமாக இருக்குது அப்படின்னு எல்லாம் சேவிச்சுனாலாம். இப்போ சொல்கிறார், ராமனை காட்டிலும் சீதா பிராட்டியாருக்கு வாசி ஜாஸ்தி. ஆச்சாரியர்கள் எழுதுகிறார், பிள்ளலோகாச்சாரியர் அத்தியாச்சரியமாக சாதிக்கிறார். அவரை காட்டிலும் பெருமாளை காட்டிலும் பிராட்டியாருக்கு ஏத்தம் ஜாஸ்தி. என்ன விஷயத்துலன்னு கேட்டார், பெருமாள் சரணம் பண்ணினவாள் தான் காப்பாற்றினான். காக்காசுரன் சரணம் பண்ணினான், வந்து சேவித்தான். குகன் வந்து சேவித்தான், விபீஷணன் வந்தான், குகன் வந்தான், காக்காசுரன் வந்தான், சுக்ரீவன் வந்தான், காப்பாற்றினான். இவா யாருமே வரலை, அவள் இவாளை பேசின்னு இருக்கா, ஏற்ற மாதிரி இருக்கா, இருந்தாலும் அவளை கூட்டு அவளை ஒன்றும் பண்ணாத, நல்லவா வா அப்படின்னு பிராட்டியாக சொல்கிறாளே, இந்த குணத்தை நான் என்ன குணம் சொல்கிறது. ராமனை காட்டிலும் சீதைக்கு ஏத்தம் ஜாஸ்தி. அதனால் சிறை இருந்தவளேற்றம் பிராட்டியாருக்கு மாதர் மைதிலி அப்படிங்கிற பட்டத்தை கொடுத்தா குணரத்ன கோஷத்தில் பட்டர். ஆஹா, இந்த எங்கள் பிராட்டியார் சமம் உண்டா, இவரை மாதர் மைதிலிங்கிற பட்டத்தை கொடுத்து. பெருமாளை காட்டிலும் அவளுக்கு ஏத்தம் ஜாஸ்தி. பெருமாள் கிட்டே போய் ராமா காப்பாத்துறாப்பான்னு சொன்னால் காப்பாற்று சொல்லவே இல்லை. அவள் அவள் வந்து அவளை இப்போ எல்லா விதத்திலும் இடைஞ்சு பண்ணிட்டு இருந்தேன். அவளை கூட்டு நீங்கள் நன்னா இருப்பீங்க, கவலைப்படாதீங்க, உங்களுக்கு ஒன்றும் குறை வராது, நான்மார் ஒன்றும் உங்களை ஒன்றும் பண்ண மாட்டார் அப்படின்னு சொன்னான்னாக்க, அந்த குணத்தை நான் என்ன குணம்னு சொல்கிறது அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டேன். பிராட்டியார் அழிச்சிருந்தார், புஷ்பக விமானம் இருக்குது, எல்லோரும் ஏற்றிட்டேன். குரங்குகள்லாம் நாங்களும் வரோம்னு சொல்லிட்டு எல்லாருமா கிளம்பினா மேலே ஏறினான். பிராட்டியார் விட்டு ஒரு தடவை கடாட்சம் பண்ணு ஸ்ரீலங்காவே, லங்காவே போயிடுது வீணா போயிடுதுனாலும் பிராட்டியார் கடாட்சம் பண்ணால் திருப்பி அது இலங்கைக்கு ஒரு சுபீட்சமானது ஏற்பட்டது, இல்லை விநாசமாகப்பட்டது. இலங்கையே அழிஞ்சு போச்சு, எல்லோரும் ராட்சதாக போயிட்டா, எல்லோரும் போயிட்டா, இலங்கையே இல்லை. அதனால் மேலே ஏற கடாட்சம் பண்ணால் திருப்பி செடிகள் முளைக்குமா போல இலங்கையில் வந்து இலங்கையில் எல்லாம் நார்மலாக வந்ததுன்னு சொல்லுவேன். அப்புறம் அங்கேருந்து மேலேருந்து வரும்போது எல்லா இடத்துலையும் அங்கங்கே காட்டின்னு வரேன், அங்கங்கெல்லாம் வந்தேன் போனேன் வந்தேன் இப்படி கஷ்டப்பட்டேன். நேராக பரத்வாஜ் ஆசிரமத்தில் அந்த அவசரத்துலையும் வந்து இறங்குறேன். இறங்கி அவர்கிட்ட வந்து நடந்ததெல்லாம் சொல்லிவிட்டு விடப்பத்துன்னு கிளம்புறேன். ஒரு ரூபா சாட்டு போகணும்பா அப்படின்னு பரத்வாஜ் சொல்கிறார். சரி, இருந்து சாப்பிட்றாரு இந்த அவசரத்தில், போகணும்னு நாள் ஆகிடுது, இங்கே பரதன் காத்துருப்பான், வரலைன்னா அவன் அக்னி பிரவேசம் பண்ணிவிடுவான். இருந்தும் இவர் பரத்வாஜர் ஆச்சாரியர்கிட்ட விடப்படாது, இதுதான் பெரியவா என்ன அவசரமாக இருந்தாலும் பெரியவா எதா சொன்னால் அவளை சேவிக்கிறது அவள் சொல்கிறத கேட்குறது எல்லாம் முடியாது, எனக்கு டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லாமல் ஒரு ரூபா சாட்டு இருந்து அங்கே ஒரு ரூபா சாப்பிட்டு போனார் அப்படின்னு எடுக்கிறார். அதனால தான் அவர் சாப்பாடு ராமன் அப்படி பேர் வந்துருந்துக்கிறார். சாப்பாடுற போஜன ராமன்கிறார் இல்லையா, இந்த அவசரத்தில் போய் சாப்பாடு எது முக்கியம். இன்றைக்கி ஸ்ரீராம நவமி இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம், நீர்மோர் பானகம் வடபுறுப்பு தயிர் சாதம் இதான் பண்ணுறேன். இதே கிருஷ்ணனுக்கு ஓஹோ ஆகா எவ்வளோ பஷனாதிகள் பண்ணுறான், அவனுக்கு சாப்பாடு கிருஷ்ணன் பேர் கிடையாது, ஆனால் இவருக்கு ஒன்றுமே பண்ணுறதில்லை, இவனுக்கு இன்னும் சாப்பாடு ராமன் பேர் வச்சுட்டா. ஆனால் காரணம் என்னன்னு கேட்டால், இதுமாரி இந்த போகிற அவசரத்துலேயும் பரத்வாஜ் ஆசிரமத்துலேயும் சாப்பிட்டுட்டு போனாரணும், அப்போ தான் அந்த இலையை போட்டு கோடு போட்டு அந்த பக்கம் அனுமார் உட்காந்துட்டா, இந்த பக்கம் அனுமார் அனுப்பிச்சு நீ போய் பரதன்ட்டு சொல்லிட்டு வாப்பேன் சொல்லிட்டு வந்துடும், நாங்கள் சாப்பிட்டுருக்கோம். அனுமார் இப்போ வாயு வேகத்தில் போகிறேன், அங்கே சரி பார்த்தான் காணன் நான் சத்ருவன் கொடுத்து அக்னியை முட்டுப்பார், அக்னி பிரவேசம் பண்ணுறேன், ராம சொன்ன மாதிரி செய்யல வரலை அப்படின்னு சொல்லி அவன் சுத்த ஆரம்பிச்சுட்டான். இவர் அங்கேருந்து போய் ராம் ராம் ஜெய ஜெய ராம் குதிச்சார், அவங்க உயிர் வந்தது. ஆக இந்த ராமாயணத்தில் ராமாயணங்கிற இல்லையா, இந்த ராமநாம தாரக நாமம் அங்கே பரதனை காப்பாற்றிட்டா, பரதன் உயிர் போயிரு, ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு போயிருந்தா பரதன் குதிச்சிருப்பான் உள்ள, அவனை போய் சொன்னோன்னே பரதன் காப்பாற்றப்பட்டான். இந்த நாம அவனை காப்பாற்றிட்டு உடனே வந்துட்டு இருக்கார்ப்பா, கவலைப்படாத, வர வழியில் பரத்வாஜ் ஆசிரமத்தில் இறங்கியிருக்கார், அவர்கிட்ட பேசிட்டுருக்கார், வந்துடுவார் அப்படின்னு. சரி ஆகா இருக்குன்னு போனார். அங்கே எல்லோரும் ஹவுஸ் ஃபுல் எல்லாம் உட்காந்துச்சு, உட்கார்றதுக்கு இடம் இல்லை, ராமனுக்கு அனுமா இருக்குது, அடுத்த பந்தி சாப்பிடலாம்னா நாடி ஆகிட்டா ஒரு உண்டிக்காக இலை போடணும், இந்த இலையிலே ஒரு கோடை போட்டார், அந்த பக்கம் நீ சாப்பிடு இந்த பக்கம் நான் சாப்பிடுவேன், சக போஜனம் சம்யக் போஜனம்லாம் சொன்ன பாருங்க, இதுதான் சக போஜனம் ஒரே இலையில் ரெண்டு பேர் சாப்பிட்டா. அதனால தான் அந்த பக்கம் இருக்கலாம் கரிகா கிழங்கு இதெல்லாம் விலங்குக்கு உள்ளது, மிருகத்துக்கு உள்ளது, வானகத்துக்கு உள்ளது, இந்த பக்கம் சாதம் பருப்பு இதெல்லாம் மனுஷாளுக்கு உள்ளது. அன்றைக்கி அவர் ஆரம்பித்து வச்சது இந்த பக்கம் கரிகா சாதிங்கோ, இந்த பக்கம் சாப்பாடு சாதிங்கோ, கோடை போட்டுக்கோ, ரெண்டு கோடு இலை வந்தது இப்படிங்கிறதாக சாப்பிட்டு ஒரே இலையில் சாப்பிட்டேன். ஒரே இலையில் யார் சாப்பிடுவார், சாதாரணமாக ஆச்சாரியன் சீஷன் சாப்பிட்லாம், கணவன் மனைவி சாப்பிட்லாம், இங்கே ராமரும் அனுமானும் சாப்பிட்டார். எப்பேற்பட்டவர் ராமர் அவரோட அமையுமா, அதுமாரி அமைஞ்சதுன்னு சொன்னால் அனுமாருக்கு பெரிய பாக்கியம் இல்லையா, அவர் பார்த்த அன்னைக்கு சாப்பிட சொன்னார். சாப்பிட்டார், இறங்கி எல்லாம் போனாங்க, காத்துட்டுருக்கான் பாருங்க, தான் குளிச்சுவான் போல இருக்கு. இவர் போய் தாரக மந்திரம் சொன்னார் காப்பாத்து, முன்னாடியே இதே ஹனுமார் தான் அங்கே சீதை தூக்கு போட போனார், ராமநாமத்தை சொன்னார், அவர் உயிர் காப்பாற்று. இல்லை உயிர் காப்பாற்றக்கூடிய மந்திரம் எதுன்னு கேட்டால் ராமநாமா, ராமாயணத்திலே இன்னும் காப்பாற்றிருக்கு, அவாலே ராமாயணத்துக்குள் ராமாயணம் இதெல்லாம் அவாலே காப்பாற்று. இப்போ ஆச்சாரியனாக இருந்து ஹனுமார் பெருமாளியும் பிராட்டியும் சேர்த்து வச்சார், ஆச்சாரிய ஸ்தானம் அவர், அப்பேற்பட்ட வசந்த ஸ்தானம் வந்து சேர்ந்தார். உடனே அவர் வந்தார், கரெக்டாக அந்த பாதுகை கொண்டு, ராமா நீ அங்கேருந்து புஷ்பகமான கீழே கால் வைக்கப்படாது, பாதுகையில் வெயின்னு சொல்லி பாதுகையை நீட்டினார், பாதுகையில் காலை வச்சார்.
பாதுகையில் அப்படி நடந்து வந்தார். நடுவில் எல்லாரும் குரங்குகள்லாம் நாங்களும் வருவோம், நாங்களும் வருவோம், சீதையை பார்க்கணும், நான் பார்த்ததே இல்லை, கேட்கணும்னு சொல்லி எல்லாம் வந்தது. அதாவது அதுக்கு ஆசை, நம்ம தொட்டு பார்க்கலாமா தொட்டு பார்க்கலாமா, என்ன இந்த சீதைக்கு அவ்வளோ அழகு, எல்லாம் சீதை சீதைன்னு சொல்லி இவ்வளோ சண்டை போட்டுக்கலே சொல்லி அதுக்கு உள்ள இது இந்த என்ன மூடல் வேண்டுக என்ன தெரியும் இந்த பாப்பி அந்த இதெல்லாம் மூடியெல்லாம் எடு கூடவே நடந்துவா எல்லோரும் பாருங்க அப்படின்னா ஒரே வந்து தொட்டு பார்த்துக்கிறேன்னு கையை தொடுறது காலை தொடுறது காதை தொடுறது அவள் வாழ்க்கை வேடிக்கையாக இருக்குது, சந்தோஷப்பட்டுக்கிறான். சரி அல்ப சந்தோஷம் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி சொல்கிறேன். எல்லாம் ஆச்சு பரதநாட்சிட்டு நந்தி கிராமத்தில் கிளம்பி அயோத்திக்கு போகிறா. நல்லா வரவேற்பு அயோத்தியில் பட்டாபிஷேகத்துக்கான ஏற்பாடெலாம் நடக்கிறது, எல்லா ஊர்லேருந்து தீர்த்தமெல்லாம் வருது, வசிஷ்டர் வர நல்ல ராம பட்டாபிஷேகத்துக்கு என்ன ஏத்தம் கேட்டால் தெரிஞ்சவா சீதாராம பட்டாபிஷேகம்னு சொல்லுவான். சீதருக்கும் சீதைக்கும் ராமருக்கும் சேர்த்து ஒரே ஆசனம் ஏகாசனம். இந்த இதுக்கு முன்னாடி இருந்த பட்டாபிஷேகங்கள்லாம் பார்த்தா சிங்கிளாக நடக்கும், பாதுகா பட்டாபிஷேகம், சுக்ரீவ பட்டாபிஷேகம், விபீஷண பட்டாபிஷேகம், எந்த பட்டாபிஷேகமாக இருந்தாலும் ஒத்த ஒருத்தருக்கு தான் நடந்திருக்கு. பிராட்டி சகிதமாக நடந்த ஒரே பட்டாபிஷேகம் இங்கே தான் சீதாராம பட்டாபிஷேகம், சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம், ராமராஜ்ய பட்டாபிஷேகம். அவ்வளோ ஏத்தம் அதுக்கு ரொம்ப அழகாக ரொம்ப அதுக்கு பலசூதிகளும் ரொம்ப நல்லா சொல்லியிருக்கேன். இதுக்கு இவ்வளோதான் இவ்வளோதான் சொல்லி முடியாது, அவகாசமானபடியால் இதோட இதை முடிச்சுக்கிறேன். இதில் அருணாச்சல கவி ஒரு பாட்டு ஒன்று பாடினார். ராமாயணம் முடிஞ்சு இது பண்ணோடனே என்ன பண்ணான்னு கேட்டால் இந்த பாட்டாக இருக்கும். அதுக்கு பக்கத்தில் கவிராயர் அவருடைய இதில் காலத்தில் தும் பம் தீம் தோம் தும் பம் தீம் தோம் தும் பம் தீம் தோம் சொல்லிட்டே இருந்தார். கேட்குற வாழ்க்கை வித்தியாசமாக இருந்தது, என்னடா இப்படி இதே சொல்லிட்டு இருக்கார், டக்கு 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 தும் பம் தீம் தோம். கொஞ்சம் வேகமாக சொன்னால் துன்பம் தீர்ந்தோம் துன்பம் தீர்ந்தோம்னு வந்துடும், துன்பம் தீர்ந்தோம் துன்பம் தீர்ந்தோம் துன்பம் தீர்ந்தோம். இதுதான் அதனுடைய சாராம்சம் வந்துடுது எல்லாருக்கும். அந்த ராமாயண சாரம் என்னன்னு கேட்டால் துன்பம் தீர்றது எல்லாருக்கும் இதுவே இருக்காது. தர்மோ ரக்ஷதி ரக்ஷிதா அப்படின்னு சொல்லி சொல்லுவார். நமோஸ்து ராமாய சலக்ஷ்மணாய் நதிக்கே நான் சொன்னேன், எல்லோரும் நோட் பண்ணிக்கோங்க, நேற்றுக்கு வராதவா இன்றைக்கு பார்த்துக்கோங்க. இந்த ஸ்லோகம் ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். ஆற்றில் எதுவும் நமக்கு தொலையணும் அவசியம் இல்லை, அப்படி ஏதாவது காணும் ஏடிஎம் கார்டை எங்கேயோ வச்சுட்டோம், பாஸ்போர்ட்டை காணும், விசாவை காணும் அப்படின்னா கவலையப்பட வேண்டாம். இந்த நமோஸ்து ராமாய சலக்ஷ்மணாய் ஒரு 12 ஆவர்த்தி சொன்னகளானால் உங்கள் மனோதிஷ்டம் பூர்த்தியாகும். கிடைக்காத சாமான் எங்கேயோ ஞாபகப்படுத்தியாக வச்சுருக்க தேடிட்டுருக்க முக்கியமான டாக்குமெண்ட்டு அது உங்களுக்கு கிடைச்சிடும். ஏன்னா அது கிடைச்சி இதை சொல்லி தான் நான் அனுமானுக்கு அசோகவனம் எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சது, தெரியல அவருக்கு இவ்வளோ தினம் பற்று ரொம்ப தேடினேன். அப்புறம் இன்னொன்று சொல்லுவார், ஏதாவது பிரார்த்தனை பண்ணினா அதை அப்பப்போ செய்யணும், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் வச்சுருந்தா கஷ்டம். அதனால தான் ராமரே காட்டுக்கு போனாருங்கிறதுக்காக ஒன்று ஒன்று சொல்லுவார். அது மட்டும் சொல்லிட்டு மேற்கொண்டு முடிச்சுக்கிறேன். மஞ்சள் துணியில் காசு முடிஞ்சு வைக்கிறதுன்னு இருக்கு இல்லையா, அது அன்றைக்கே தசரதர் பண்ணியிருக்கார். எனக்கு குழந்தைகள்லாம் பிறக்கணும், நல்லபடியாக இருக்கணும், நான் எல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்கார். ஆனால் தசரதர் பண்ணலை, குழந்தை பிறந்து 12 வயசு ஆச்சோனும் ஏதாவது பண்ணணும்னு அவர் பண்ண விட்டார். அதனுடைய பாதிப்பு தான் ராமட காட்டுக்கு போக முடியாது வந்துடுது. அப்போ பெரியவாயெல்லாம் நான் சொல்கிறேன் இந்த மாதிரி எந்தத்துக்கு அப்பா பிரார்த்தனை பண்ணிட்டுருக்காருப்பா, நீ போய் முடிச்சுட்டு வா, நீ இந்தந்த தெய்வ தேசத்துக்கெல்லாம் போய்ட்டு வா, இங்கெல்லாம் தீர்த்தமாடி இந்த புண்ணிய நதிகளுக்கெல்லாம் போய்ட்டு வா, என்ன நல்லா சந்திச்சுட்டு வா, அப்புறம் வந்து பட்டாபிஷேகத்தை வாங்கிக்கோ அப்படிங்கிற மாதிரி பட்டாபிஷேகம் குறித்த தேதியில் நடைபெறாததுக்கு காரணம் முன்னோர்கள் வழிபாடு. இஷ்ட தெய்வம் குல தெய்வம் சொல்லுவாள். அவளுக்கு பிரார்த்தனை பண்ணிக்கும் போது நின்னா யோஜனை பண்ணிட்டு தீர்க்கமாக நம்ம சக்திக்கு ஏற்பட்ட மாதிரி முடியுமா அப்படிங்கிறத பார்த்துட்டு பண்ணணும். பண்ணினோமானால் அதை நிவர்த்தி பண்ண பார்க்கணும், விட்டோமானால் பின்னாடி சந்ததிகளுக்கு பாதிப்பு ஏற்படும். தசரதன் பண்ண தப்பு ராமர் காட்டுக்கு முடிய போட முடிய ஆகிடுது. இது சுவாப உபதேசம், உள்ளே இருக்கக்கூடிய ஒரு ரகசியம். பலசூதியை சொல்லி முடிச்சுக்கிறேன். அடுத்தபடியாக மாமி ஒரு பாட்டு பாடுவா, இன்னொருத்தர் மங்களம் பாடுவா. ஒரு 10 நிமிஷத்தில் இந்த வைபவத்தை முடிச்சுக்க முடியும் பிரார்த்திக்கிறேன். இவ்வளோ நாள் எல்லோரும் பொறுமை காத்து பொறுமையாக எல்லாம் கேட்டுக்க, உங்களுக்கு என்ன ஏற்படுங்கிறத நான் வாயால் சொன்னேன்னா இவர் ஏதோ தெரிஞ்சதை சொல்கிறார் அப்படின்னு நீங்கள் நினைப்புகள் இல்லையா. அதனால் பலசூதி ஸ்ரீராமாயணத்தில் சொல்லியிருக்கா, அவள் என்ன சொல்லியிருக்காங்கிறது மட்டும் அப்படியே ஒரு ரீடிங் தான் அது. அதனால் அவள் என்ன சொல்கிறாங்கிறது உங்களுக்கு நம்பிக்கை வரணும் இல்லையா, அதை மட்டும் இதை சொல்லி விடுறேன். அயோத்தியில் எல்லாரும் ராமோ ராமோ ராமைதி பிரஜானாப்பவதத்கதா ராமபூதம் ஜெகத்பூத்ராய ராஜ்யம் பிரசதாதி. எங்கே பார்த்தாலும் ராமா 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 இதே சுத்தமாக இருந்தது தான் அயோத்தியில் பட்டாபிஷே. இதில் பலசுருதி சொல்கிறார், ததசப்ரேதோ விருத்தோ வசிஷ்டோ பிராமணை சகா ராமம் ரத்னமயே பீடே சகசீதம் நவேஜயது வசிஷ்டோ வாமதேபஸ்ச ஜாபாலிருத காஸ்யபஹ காத்யாயனோ கௌதமஸ்ச சுயஜ்ஞோ விஷயஸ்ச சா அபியசஞ்சன்னரவ்யாக்ரம் பிரசன்னேன சுகந்தினா சலிலேன சகசாட்சம் வசவோ வாசவம் யதா. இதெல்லாம்
பட்டாபிஷேகத்தில் யார் யார் என்னென்ன பண்ணினாங்கிறத பட்டாபிஷேக ஸ்லோகம் இது. இந்த ஸ்லோகத்தை சாத்துமுற ஸ்லோகம், ஸ்ரீராமாயண சாத்துமுற ஸ்லோகம் இது பட்டாபிஷேக ஸ்லோகம். இப்போ பலஸ்ருதி சொல்கிறார், குடும்ப விருத்தியும் தனதானிய விருத்தியம் ஸ்ரீயஷ்ட முக்கியாக சனுகூல வம்சசா சுத்வா சுபம் காவியமிதம் மகாத்தம் பிராப்னோதி சர்வான் புவிசத்த சித்திம் ஆயுஷ்யம் ஆரோக்கியகரம் யசஸ்யம் சௌபிராதரதிம் புத்திகாம் சுபம் ச சோத்ரவிய மேதாதியபேன சப்ய மோஜஸ்டரப்தே மிருதிகாமை ஏவமேதத் புனா விருத்த மாக்யானம் பத்ரமஸ்து மக பரவியாகரத விஸ்ரப்தம் பலம் விஷ்ணு பிரபர்த்ததாம். இது பலஸ்ருதி சம்ஸ்கிருத ஸ்லோகம். சம்ஸ்கிருத பண்டிதர்கள் நிறையா பேர் இருக்கா, சொன்னோடனே புரிஞ்சிருக்கும். இருந்தாலும் எல்லாருக்கும் புரியணுங்கிறதுக்காக தமிழில் என்ன சொல்லியிருக்காலோ அதை சொல்லிடுறேன். இதை ஸ்ரீராமாயணத்தை கேட்டவாளுக்கு உயர்ந்த பொருள் அடங்கிய இந்த சுபமான காவியத்தை கேட்பவன் குடும்ப விருத்தி தனதானிய விருத்தி சிறந்த மடந்தையர்கள் மேலான சுகம் பெறுவார்கள். அவன் விரும்பிய யாவும் கைகூடும். அவன் பூமியுள்ள நல்லன யாவும் பெறுவான். இந்த புண்ணிய சரிதம் ஆயுளை வளர்ப்பதும் ஆரோக்கியத்தை விளைப்பதும் புகழை கொடுப்பதும் நல்லுடன் பிறந்தவர்களையும் நட்பையும் நல்ல புத்தியையும் சுகத்தையும் தேஜஸையும் படைக்கப்படுவதால் நலனை விரும்பும் சத்புருஷர்கள் இதை அவசியம் நியமத்துடன் கேட்க வேண்டும். உலகீர்கால் இன்று இது நடக்கும் வரலாறு, இன்று நடக்கும் வரலாறு, இதை அக்கறையுடன் படிப்பீர்களாக, உங்களுக்கு க்ஷேமம் உண்டாகும், மகாவிஷ்ணுவின் புகழும் பெருமையும் ஓங்குக அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கா. ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் மூணு சொல்வா, மூணு இதில் இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே பிதிர்வாக்கிய பரிபாலனம் பிதிர்கள் சந்தோஷிக்கிறார்கள். ஆரம்பத்துலேயே சொல்லுவேன் நாந்தி சிராத்தம் நாந்தி சிராத்தம் சொல்லுவேன். ஸ்ரீராமாயணம் வாசித்தா பிதிர்தோஷம் ஏற்படாது, பிதிர்கள் சந்தோஷிக்கிறார். தெரிஞ்சவா திருப்பதி தினத்தலைக்கு ஸ்ரீராமாயணம் வாசிப்பாள், சங்கேப ராமாயணம் வாசிப்பாள், காயத்ரி ராமாயணம் எல்லாம் காரணம் கேட்டால் அவ பிதிர்கள் சந்தோஷிக்கிறார்கள், அவருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்போதும் உண்டு அப்படிங்கிறதோட ஸ்ரீராமாயணம் முடிகிறது, பட்டாபிஷேகம் முடிகிறது. பெரிய விஷயம் அது. ஏதோ சமுத்திரத்தில் ஒரு சொம்பு தேட்டம் எடுத்தோம் அப்படின்னு நம்ம சொல்லலாம், எல்லாத்தையும் கரை கண்டுட்டோம் முழுக்க அனுபவிச்சாச்சும் சொல்ல முடியாது. ஏதோ எதா சக்தி எதா புக்தி அப்படி எனக்கு புன் கவிதைன்னு ஆழ்வார் பாசனம். புன் கவிதைன்னு சொன்னால் வளவிடும் தவளமாட மதுரமாநகரந்தன்னுள் கவளமா யானை கொன்ன கண்ணனை அரங்கமாலை துளப தொண்டாய துள்சீர் தொண்டரடை பொருசல் இளைய புன் கவிதை ஏழும் ஆழ்வார் பாசனம். புன் ரெண்டு சுழியின் மூணு சுழியின் இல்லது ரெண்டு சுழியின் அப்படின்னு சொன்னால் புதிய கவிதை தப்பு தப்பாக இருக்கக்கூடிய கவிதை அர்த்தபுஷ்டியாக இருக்காது குத்தங்கள் நிறையா இருக்கும் அப்படி இருக்கக்கூடிய கவிதை நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி தொண்டரடி பொடி ஆழ்வார் திருமாலையில் சாதிக்கிறேன். அந்த கிரமத்தில் அப்படின்னதோ எனக்கு எட்டு மந்த புத்தி கேட்டுன மாதிரி ஏதோ சில விஷயங்களை இந்த ஒம்பது நாட்களாக விண்ணப்பம் பண்ணினேன். எல்லோரும் பொறுமையாக இருந்து சாவனம் பண்ணுங்க, எல்லாருக்கும் எல்லா க்ஷேமலாபங்களும் ஏற்படும். இதில் ஏதாவது குத்தங்கொள்ளில் இருந்தால் அடியனை சமிக்க பிரார்த்திக்கிறேன், குத்தங்கொள்ளில் இருந்தால் அது அடியனே சேர்ந்தது. இதில் நல்ல விஷயங்கள் எதாக இருந்து பெருமைப்பட மாதிரி இருந்ததுனாக்க இது அடியனுடைய ஆச்சாரியனே சேரும் அப்படிங்கிறதா அப்படின்னு புத்தி பண்ணிக்கிறேன். அடுத்தபடியாக இங்கே அந்த மாமி ஜெகம் புகழும் புண்ணிய கதை ராமச்சரிதத்தை அழகாக பாடுவார் கேட்டுக்கோப்போம். மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாப்தயே சக்கரவர்த்தி தனோஜாய சார்வபௌமாய மங்களம் மங்களாசாசனபரேகி மதாச்சாரிய புரோகமேகி சர்வைஷ்ட பூர்வைராச்சாரியேகி தக்கிருதாயாஸ்து மங்களம். ஆரம்பிக்கிச்சே ஒரு பாசனம் சொன்னேன், தில்லழகர் திருச்சி திறகூடந்தன்னுள் திரள் விளங்கு மாருதியோடமர்ந்தான் தன்னை எல்லையில் சீர்தயர தந்தன் மகனாய் தோன்னித்தது முதலா தன்னுலகம் புக்கதீரா கொல்லியலும் படைத்தானை கொத்த உள்வார் கோழியர்கோன் குடைக்குலசேகரன் சொற்செய்தார் நல்லியலின் தமிழ் மாலவத்தும் வல்லார் நலந்துகள் நாரணன் அடிக்கு நண்ணுவாரே நாரணன் அடிக்கு நண்ணுவாரே தான் பல சொல்லி என்ன வேணும். எம்பெருமானுடைய திருவடி தாமரைகள் நமக்கு எல்லாருக்கும் கிடைக்கும். ஸ்ரீராமாயண சாரம் ஸ்ரீராமன் நம்புங்கோ ராமா ராமா சொல்லுங்கோ ஆபதா மபகர்த்தாரன் சொல்லுங்கோ காப்பாற்றி கொடுப்பார் அப்படிங்கிறதா சொல்லி அடியேன்றதை முடிச்சுக்கிறேன். மாமி இந்த ஜெகம்புகழும் புண்ணியகரே ராம ஸ்ரீராமாயண சாரம் அது பாட்டு பாடி முடிச்சுப்பார். ஸ்ரீமதே ரம்யஜா மாதிரி முனியந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்க வாசினே பூயாத்தே நித்யஸ்ரீ நித்யமங்கலம்.